வருங்கால அரசு அதிகாரிகளே, நான் தான் உங்கள் எஸ்பி வேலன். வரக்கூடிய குரூப் ஃபோர் எக்ஸாம் நம்ம ஈஸியாக கிளியர் பண்றதுக்காக தான் நம்மளோட அண்ணா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப் காலேஜ்ல இருந்து மிஷன் ஐ எம் பாசிபிள் அப்படின்ற ப்ரோக்ராம் போயிட்டு ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹிஸ்டரி ரிவிஷன் அப்படின்றது நமக்கு ஐவிசி அப்படின்ற ஒரு டாபிக் அப்படின்றதும் வேதிக் பீரியட், புத்திசம், ஜெயினிசம், மகதாஸ் அண்ட் மௌரியாஸ், குப்தா எம்பையர் அப்படின்ற அஞ்சு கிளாஸஸ் அப்படின்னு நம்ம சக்சஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்கோம். மோஸ்ட்லி எல்லாருமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதை தொடர்ந்து இப்போ நம்ம ஆறாவது கிளாஸ் தான் டெல்லி சுல்தான் அப்படின்ற ஒரு கிளாஸ் அப்படி பார்க்க போறோம். இந்த டெல்லி சுல்தானியம் அப்படின்றது நமக்கு கொஸ்டின்ஸ் அப்படி வருமா அப்படின்ற ஒரு டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு ரெண்டு கொஸ்டினோ மூணு கொஸ்டினோ வரக்கு நிறைய சான்சஸ் அப்படி இருக்கு. ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். அது மட்டும் இல்லாம இந்த டெல்லி சுல்தானோட வரலாறு அப்படின்றது கிட்டத்தட்ட இந்திய நிலப்பரப்ப ஒரு 320 ஆண்டு காலம், அதாவது 1206 வருஷத்துல இருந்து 1826 1526 வரைக்கும் ரூல் பண்ணிருக்காங்க. இதுல நிறைய சுல்தான்கள் அப்படிங்க வந்திருக்காங்க. ரொம்ப முக்கியமா ஐந்து வம்சங்கள் அப்படிங்க மாத்தி 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 ரூல் பண்ணிருக்காங்க. இந்த ஐந்து வம்சங்கள் என்ன, இதுல கூடிய சுல்தான்கள் என்ன பண்ணாங்க அப்படின்றத டீட்டெயிலா பார்க்கக்கூடியதான் இந்த டெல்லி சுல்தான் அப்படின்ற ஒரு டாபிக் அப்படின்றது. ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் அப்படின்றதும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நிறைய டவுட்ஸ் அப்படின்னு, சார் நான் படிக்கிறது வந்து எப்படி படிக்கலாம், எப்படி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த அவசரமா படிக்கிறீங்கல்ல, அதை தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா அவசரமா பண்ணக்கூடிய எந்த ஒரு செயலுமே சரியா போய் செய்யாது. ஒரு பெரிய விஷயத்தை நீங்க அவசரமா செய்யறது ஒண்ணுதான், ஒரு சின்ன விஷயத்தை நீங்க டைம் எடுத்து செய்யறது அப்படின்னா ஒண்ணுதான்னு சொல்லி சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் அப்படின்றது இருக்கு. ஸோ பொறுமையாவே படிங்க. ரொம்ப முக்கியமா படிக்கக்கூடியது வரக்கூடிய எக்ஸாமுக்கு ஞாபகம் இருக்க மாதிரி படிங்க, ஏன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இல்லாமல் ஒன்று ரெண்டு பேர் படிச்சிருக்காங்க. ஸோ நம்பிக்கையோடு படிக்கணும், ஓகேவா? எவ்வளோ பொறுமையாக படித்தாலும் நம்பிக்கை நம்ம மேலே இருக்கணும், ஓகே? மற்றவங்க நம்ம நம்புறாங்க நம்மளாம் போகலாம், அதெல்லாம் தேவையே கிடையாது. நம்மளாம் போதும், நம்ம அரசு அதிகாரி உட்காருவோம். வாங்க நம்ம டெல்லி சுல்தான் அப்படின்ற ஒரு ரிவிஷனுக்குள்ள போயிடுவோம். சரி, இப்போ இந்த டெல்லி சுல்தான் அப்படின்ற டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் நான் ஃபஸ்ட்டே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். உங்களுக்கு ஸ்டார்டிங்கில், ஓகே, இந்த பிடிஎஃப் அப்படின்னு நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு பக்காவாக இந்த ஐந்து வம்சங்களை பற்றி பாயிண்ட் பை பாயிண்ட்டாக பக்காவாக எல்லா விஷயங்களும் டீட்டெயிலாக இருக்குது. ஆனால் நான் உங்களுக்கு கிளாஸ் எப்படி கொண்டு போகிறேன் அப்படின்னா, ஒரு பிக்டோகிராஃபியாக நான் வந்து எழுதி போட்டு நான் வரைஞ்சி போட்டு நான் வந்து உங்களுக்கு நடத்துவேன்ல, அந்த மாதிரி தான் நான் வந்து பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணும்போது ஆரம்பத்தில் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் பை பாயிண்ட்டாக பக்காவாக இருக்கும். அது போக சேர்ந்து நான் எழுதி கொடுத்த உங்களுக்கு வரலாறு அப்படின்னதும், அதான் இப்போ நான் எழுதி போடல, இதுவும் இந்த பிடிஎஃப்ல இருக்கும். நீங்க ரெண்டுத்தையுமே சேர்ந்து ஒரே பிடிஎஃபா நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். போ தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல பைலிங்குவலா தான் இது இருக்கும். ஸோ நீங்க பக்காவை யூஸ் பண்ணிக்கலாம், சரியா? அதுக்கு முன்னாடி சில புக்ஸ்ல வந்து கொடுத்துருப்பாங்க, அதாவது வரலாறுகளுக்கான ஆதாரங்கள். இப்போ நம்ம குப்தர்கள் பார்த்தோம், குப்தர்களுக்கான சான்றுகள் அப்படின்னு பார்த்தோம். நமக்கு தேவி சந்திரகுப்தம், முதுர ராட்சசம், விசாகதத்தர் எழுதுனது, காளிதாசு கொடுத்த சில இலக்கியங்கள், ஃபாகியான்சில கொடுத்த குறிப்புகள், இந்த மாதிரி நிறைய பார்த்தோமா? அது மாதிரி நமக்கு ரொம்ப முக்கியமா இங்க டெல்லி சுல்தான் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வரும்போது இதுல இருக்கக்கூடிய முக்கியமான ஆதாரங்கள் அப்படின்னு பார்க்கும் நமக்கு அல்புருணி அவர்கள், மின்கச சிராஜ், அப்புறம் பாரணி, ஃபெரிஸ்டா அவர்கள், இது போக நமக்கு ரொம்ப முக்கியமா அமீர் குஸ்ரா அவர்கள், ஷாம்சை சிராஜ் அஃபீப், குலாம் யாஹியா பின் அகமத் அவர்கள், இவங்கெல்லாம் எழுதின இலக்கியங்கள் அப்படின்றது மூலியமாக தான் நமக்கு இந்த வரலாறு, அதாவது டெல்லி சுல்தானின் வரலாறு அப்படின்றது நமக்கு நிறைய தெரிய வருது. ஸோ ரொம்ப முக்கியமாக அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணும்போது என்ன பண்ணுங்கன்னா, மறக்காம யார் யார் என்ன மாதிரி எழுதினாங்க அப்படின்றது. இப்போ அமீர் குஸ்ரா அவர்கள் நமக்கு மிஃப்தாஃப் உல் ஃபுதுக் அப்படின்னு ஒன்று எழுதியிருக்கார். எதை பத்தின வரலாறு அப்படின்னா அலாவுதீன் கில்ஜியின் படையெடுப்புகள், வெற்றிகளை பத்தி சொல்லக்கூடிய ஒரு வரலாறு. கிட்டத்தட்ட நம்ம சமுத்திரகுப்தரின் அலகாபத்தூன் கல்வெட்டுல அவங்க கல்வெட்டா வச்சிருக்காங்க, இவங்க இலக்கியங்களா வச்சிருக்காங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். ஸோ ரொம்ப முக்கியமானது, இதையும் பார்த்துக்கோங்க, சரியா? எல்லாமே பிடிஎஃப்ல இருக்கு. சரி, இப்ப நம்ம கிளாஸ் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுவோம். சரி, இப்போ ஹிஸ்டரி அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குல்ல, ஹிஸ்டரி அப்படின்னு டாபிக் மூணா பிரிப்பாங்க. நான் வந்து உங்களுக்கு முதல்ல சொல்லியிருந்தேன், அதாவது சிலபஸ் வைஸா மூணா பிரிப்பாங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தேன். எப்படி ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரி, அதாவது பண்டைய கால இந்திய வரலாறு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்தது நமக்கு மிடிவல் ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அதாவது இடைக்கால இந்திய வரலாறு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்து நமக்கு மாடர்ன் ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அதாவது நவீன இந்திய வரலாறு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ எப்போ எதன் அடிப்படையில் இதெல்லாம் பிரிக்கிறாங்க, இதெல்லாம் எங்கே இருக்கு நமக்கு சிலபஸில் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நல்லா கவனிச்சோம். இப்போ நமக்கு இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், மகாஜனபதா, சவேத காலம் அப்படிலாம் பார்த்துருந்தோமா? அப்போ இந்தியா அப்படின்ற ஒரு நிலப்பரப்பில் எப்படி மக்கள் உருவானாங்க, எப்படி நாகரிகம் உருவாச்சு, அரசாங்கங்கள் கிங்டம்ஸ்லாம் எப்படி உருவாச்சு, அதில் என்ன மாதிரி மன்னர்கள்லாம் இருந்தாங்கன்னு சொல்லி ஸ்டார்டிங்கில் பார்த்துருந்தோமா? அதெல்லாம் நமக்கு பண்டைய கால இந்திய வரலாறு அப்படின்னு சொல்லி வரும். நெக்ஸ்ட் மிடிவல் இந்தியா அப்படின்னு சொல்லி வரும்போது இப்போ நம்ம பார்க்கக்கூடிய டெல்லி சுல்தான் அப்படி ஒரு கான்செப்ட் இருக்கு, அடுத்த முகலாயர்கள் அப்படின்னு ஒரு கான்செப்ட் பார்ப்போம். இந்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இடைக்கால இந்திய வரலாறு அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய மிடிவல் இந்தியாவில் வரக்கூடியது. இந்த ரெண்டு தான் நமக்கு இப்போ நம்ம பார்த்துருக்கூடிய யூனிட் ஃபோர் அப்படின்ற ஒரு டாப்பிக்ல இருக்கக்கூடிய சிலபஸ்ல. அப்போ மாடர்ன் இந்தியா அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய நவீன இந்திய வரலாறுனா என்ன சார் அப்படின்னா, அதான் நம்ம யூனிட் செவன்ல இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் அப்படின்ற ஒரு கிளாஸ் நம்ம வந்து பார்த்துட்டு இருந்திருக்கோம். ஸோ இப்போ ரொம்ப முக்கியமானது சார், மிடிவல் இந்தியா எதனால இதை இடைக்கால இந்தியா அப்படின்னு சொல்லி இந்த டெல்லி சுல்தான்கள் முகலாயர்களை சொல்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்பொழுது நல்லா கவனிச்சோங்களேன். இப்போ டெல்லி சுல்தான்கள் அப்படின்ற கான்செப்டையும் முகலாயர்கள் அப்படின்ற கான்செப்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா இது யாரால் ஆட்சி செய்யப்படுச்சு அப்படின்னா இந்திய நிலப்பரப்பு அப்படின்றது முஸ்லீம்களால் ஆட்சி செய்யப்படுச்சு. ஸோ இஸ்லாமிய ஆட்சி அப்படின்றது இந்தியாவில் இருந்துச்சு. அப்போ அந்த இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் அப்படினவங்க ஆட்சி செஞ்ச காலகட்டத்தை தான் நமக்கு மிடிவல் ஹிஸ்ட்ரி, அதாவது இடைக்கால இந்திய வரலாறு அப்படின்னு நமக்கு வந்து அறியப்படுது. ரெண்டாவது, அப்போ ஆரம்பத்தில் வந்து இஸ்லாமியர்கள் ஆட்சி செய்யலை அப்படின்னா ஆரம்பத்தில் இந்தியான்றதுல இஸ்லாமியம் அப்படின்ற மதம் அப்படின்னு நமக்கு பெருசாக கிடையாது, இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் பெருசாக கிடையாது. அப்போ வெளிநாட்டில் இருந்து வெளியிடத்துல இருந்து இந்தியாவுக்குள்ள படையெடுத்து வராங்க, அவங்க இந்திய நிலப்பரப்பை கைப்பற்றி ரூல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்தில் நமக்கு இந்த மாதிரி இஸ்லாமிய ஆட்சிகள் வருது. அந்த காலகட்டத்தை நம்ம மிடிவல் இந்தியா, அதாவது இடைக்கால இந்திய வரலாறு அப்படின்னு சொல்லி படிக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது அப்போ முஸ்லீம்கள் ஆட்சி வந்தது அப்படின்னு சொல்லி சொல்றோமே, ஃபர்ஸ்ட் யார் வந்தா, இதுதான் நமக்கு ஸ்டார்டிங் கிளாஸ் ஸ்டார்டிங்.
ஓகேவா, கதைக்குள்ள போயிடலாம். பக்கவா நான் சொல்ற கதையோட அப்படியே ஒன்னா சேர்ந்துவாங்க, பக்கா உங்களுக்கு புரிஞ்சிடும். சரியா, இப்போ ஃபர்ஸ்ட் முஸ்லீம் ரூலர் கேம் டு இந்தியான்னு ஒரு க்வெஸ்சன் கேட்பாங்க. அதாவது இஸ்லாமியர்கள் வந்தாங்கன்னு சொல்லி பார்த்தப்போ முத முதல்ல யார் வந்தா அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குல்ல. அப்ப முதல் இஸ்லாமியர் இந்தியாவிற்குள் படையெடுத்து வந்தவர் யார், நல்லா கவனிச்சோங்க. முத முதல்ல வரக்கூடிய இஸ்லாமியர் இந்தியாவை கைப்பற்றி அதை ஆட்சி செய்யணும், ஓகே, நிர்வாகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்தாரா, அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணணும் வந்தாரா, கிடையாது. கொள்ளையடிச்சிட்டு போகணுன்றதுக்காக மட்டும் தான் வந்தார். டு பிளண்டர் தி வெல்த் அப்படின்றது அவரோட நோக்கமா இருந்துச்சு. எதுக்காக வரார் அப்படின்னு சொல்லி நான் ஒரு கதையா சொல்றேன், புரியுதான் பாருங்க. ஓகேவா, சரி. இப்ப டர்க்கி அப்படின்ற ஒரு நாடு இருக்கு, ஓகே, இப்ப இருக்கு. துருக்கின்ற ஒரு நாடு இருக்கா. இப்போ இந்த துருக்கி அப்படின்ற ஒரு நாட்டில் ஒரு அரசாங்கம் இருக்கு. எப்படி இப்போ நமக்கு மதுரை அப்படின்னா நமக்கு பாண்டியர்கள், தஞ்சாவூர்னா சோழர்கள் இருக்கோமா, அந்த மாதிரி துருக்கின்ற நாட்டில் ஒரு அரசாங்கம், ஒரு கவர்மெண்ட் இருக்கு. என்ன கவர்மெண்ட் அப்படின்னா ஓட்டமன் அம்பையர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓட்டமன் அம்பையர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. உதுமானிய பேரரசு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. உதுமானிய பேரரசு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த உதுமானிய பேரரசு அப்படின்றதுக்கா, உதுமானிய பேரரசுக்கு ஒரு அரசன் இருப்பார், அவரை நம்ம கலிஃபேட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே, கலிஃபேட்னா தமிழில் கலிஃபா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த கலீஃபா அப்படின்னு இருக்காரா, இந்த உதுமானிய பேரரசுக்கு அரசன் மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்தமாக உலகத்தில் கூட எல்லா முஸ்லீம்களுக்கும் அவர் தான் ஹெட். அது திருநெல்வேலி முஸ்லீமா இருக்கலாம், தஞ்சாவூர் முஸ்லீமா இருக்கலாம், மதுரை முஸ்லீமா இருக்கலாம், அமெரிக்கன் முஸ்லீமா இருக்கலாம், ஆப்பிரிக்கன் முஸ்லீமா இருக்கலாம், எந்த முஸ்லீமா தான் சரி, உலகத்தில் யாரெல்லாம் இஸ்லாமியர்களாக இருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு தலைவன் அவர் இந்த கலீஃபா அப்படின்றவர். ரொம்ப முக்கியமா இப்போ அந்த கலீஃபா அப்படின்றவர் ஒரு அரசாங்கத்தில் முக்கியமான அரசராக இருக்கார், உலகத்தில் உள்ள எல்லா முஸ்லீம்களும் ஹெட்டா இருக்கார். இவர் என்ன பண்றாரு, சீ ட்ரேட் அப்படின்னு பண்றார், கடல் வழியா வணிகம் அப்படின்னு பண்றார். ஓகே, கடல் வழி வணிகம் தான் அந்த காலத்தில் பண்ணுவாங்க. ஸோ கடல் வழி வணிகம் அப்படின்னு பண்ணுறார். இவரோட கடல் வணிகம் அப்படின்றது கொள்ளை அப்படின்றது நடக்குது. ஓகே, இப்போ கடலில் கொள்ளையடிக்கிறவங்களை நம்ம என்ன சொல்லி சொல்லுவோம், பைரேட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோமா. ஓகே, தலைவர் ஜாக்ஸ் பாரன் நடிச்ச பைரேட்ஸ் ஆஃப் தி கரீபியன் அப்படின்னு படலாம் உண்டு. அப்போ பைரேட்ஸ் அப்படின்னா யார், கடற்கொள்ளையர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ அந்த கடற்கொள்ளையர்கள் அப்படின்னாங்க, இந்த கலீஃபேட்னு சொல்லி சொல்லுவோம், கலீஃபா செய்கிறாரில் அந்த கடல் வணிகத்தில் கொள்ளையடிக்கிறாங்க. அப்போ ஒரு பெரிய கோபம் வருது. ஓகேவா, நம்மளே பெரியால நம்மகிட்டே கொள்ளையடிக்கிறான் இவன், அப்போ இவனை சும்மா விடலாமா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அவர் கோபம் வந்து இவங்களை பழி வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறார். அப்போ இந்த பைரட்ஸ் கொள்றதுக்கு இல்லாட்டி கைப்பற்றுறதுக்கு முதல்ல ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் ஒரு படையை அனுப்பிச்சி விடுறாரு. ஆனால் அந்த படைகளை இந்த பைரட்ஸ் அப்படின்னு ஈஸியாக தோக்கடிச்சிடறாங்க. அப்போ என்ன பண்றாரு, அப்போ ஸ்ட்ராங்காக ஒன்று அனுப்பணும், அது மட்டும் இல்லாமல் வலிமையாக பெரிய படையை அனுப்பணும்னு சொல்லி முடிவு பண்றாரு. அப்போ முடிவு பண்ணி என்ன பண்றாரு, இந்த கலீஃபா அப்படின்னு இருக்காரா, இவர் என்ன பண்ணார், ரெண்டு விதமான படைகள் அனுப்புறாரு. ஒன்று லேண்ட் மூலியமா, அதான் நிலத்தின் மூலியமா ஒரு படை, இன்னொன்று சீ மூலியமா, கடலின் மூலியமா ஒரு படை. ஓகே, கடல் வழியா நிலத்தின் வழியா, ஓகே, எந்த சைடு போறியா, எவன் கையில் சீக்கிறானோ போட்டு தெளிவுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு கலீஃபா அப்படின்னவர். யார சார் அனுப்புறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த நிலத்தின் மூலியமா அனுப்புறாருல, இதுக்கு ஒரு நபர் ஒருத்தர் இருக்கார். யாருன்னு சொல்லி பார்க்கும்போது, அந்த கலீஃபாவுக்கு தளபதியா ஒருத்தர் இருக்கிறாருப்பா, அவருடைய பெயர் ஹஜாஜ் அப்படின்றது அவருடைய பெயர், ஹஜாஜ் அப்படின்றது அவருடைய பெயர். இந்த ஹஜாஜ் அப்படின்ற தளபதி இருக்கார்ல, இவருக்கு சன்னின்லா ஒருத்தர் இருக்கார். சன்னின்லானா என்னது, நமக்கு மருமகன் அப்படின்னு சொல்லி சொல்லுமா, அப்போ ஒரு மருமகன் ஒருத்தர் இருக்கார். அந்த மருமகனின் பெயர் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அவரோட பேரு முகமது பின் குவாசிம் அப்படின்றது அவருடைய பெயர். முகமது பின் குவாசிம் ரொம்ப முக்கியமான ஒரு பெயர். இந்த முகமது பின் குவாசிம் அப்படின்ற ஒரு காரில் இவர் என்ன பண்றாரு, நிலத்தின் மூலியமா படையெடுத்து போறார். யாரை கொள்றதுக்கு, பைரட்ஸ் அடிக்கிறதுக்கு நிலத்தின் மூலியமா படையெடுத்து போறார். அப்படி இவர் படையெடுத்து போகும்போது ரொம்ப முக்கியமா நல்லா கவனிச்சோங்க, நம்மளாம் வந்து 17 வயசு இந்த பென்சிலுக்கு ரப்பருக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் சண்டை போட்டுருந்துருப்போம்ல, அந்த மாதிரி 17 வயசு இருக்கும்போது இவர் படையெடுத்து போறார். யாருக்கு எதிராக, இந்த கடற்கொள்ளையர்களுக்கு எதிராக படையெடுத்து போறார். ஓகே, இவங்க கையில சக்சஸ்ஃபுல்லா அவங்களும் மாட்டிட்டாங்க. மாட்டினவங்களும் இவர் என்ன பண்றாரு, தலை எல்லாத்தையும் துண்டு துண்டா வெட்டி அந்த பைரட்ஸ் அப்படின்ற குரூப்பை இவர் பழி வாங்குறார். அப்போ நல்லா கவனிச்சவங்க, இந்த கலீஃபா அப்படின்றவரோட கடற்கொள்ளை அப்படின்ற கொள்ளையடிச்ச கொள்ளையர்களை யார் கொண்டா, இந்த முகமது பின் குவாசிம் அப்படின்றதான் கொண்டிருக்கார். ரொம்ப முக்கியமா அவர் யாரோட மருமகன், ஓகேவா, கலீஃபாவோட மருமகனா கிடையாது, கலீஃபாவோட தளபதி இருக்கக்கூடிய ஹஜாஜின் மருமகன் தான் இந்த முகமது பின் குவாசிம் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியவர். ஓகே, தெளிவா நான் வச்சுக்கணும். இப்போ இது நடந்ததுக்கு அப்புறம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இதான் வேர்ல்டு மேப்னு வச்சுக்கோங்களேன், இவர் என்ன பண்றாரு, துருக்கின நாட்டுல இருந்து இப்படி வந்து இந்த பதில கூடிய பைரட்ஸ் அப்படின்னு கொண்டுட்டார். ஓகேவா, அவருக்கு அடுத்து என்ன தோணுது அப்படின்னா, இதுக்கப்புறம் என்ன மாதிரி நிலப்பரப்பு இருக்கு, நம்ம அங்க போகக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு யோசிக்கிறேன். ஓகே, இப்போ வைக்கிங்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஒரு வெப்சீரிஸ்லாம் இருக்கும், ஓகேவா, ஃப்ரீயா இருந்தா நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கும், போய் பாருங்க. இந்த வைக்கிங்ஸ் அப்படின்னு வெப்சீரிஸ்ல அந்த பக்கம் அந்த மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு கப்பல் எடுத்துட்டு கடல் வழியா நிலப்பரப்பை தேடி அலைவாங்க. அப்படி ஏதாவது நிலப்பரப்பை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா அங்க போயிட்டு கொள்ளையடிப்பாங்க, அங்கே கூடிய மக்களால அடிச்சு போட்டு அங்கிருந்து கொள்ளையடிச்சு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி கொள்ளையடிக்கிறது அப்படின்றது அந்த காலத்துல பொதுவான ஒரு விஷயமா இருந்துச்சு. ஈவன் நம்ம தமிழ் இலக்கியத்திலே இருக்குல்ல, ஆணிரை கவர்தல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்கல்ல, ஆணிரை கவர்தல் ஆனது இங்க இந்த ஊருக்காரங்க என்ன பண்ணுவாங்க, இன்னொரு ஊர்ல போயிட்டு அங்க இருக்கக்கூடிய ஆடு கால்நடைகள்லாம் வந்து திருடிட்டு வருவாங்க. அந்த மாதிரிதான் விஷயங்கள் தான் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இவர் என்ன பண்றாரு, முகமது பின் குவாசிம் அப்படின்னு அப்படியே இந்த பக்கம், அதாவது வேர்ல்டுல இருக்கக்கூடிய ஈஸ்ட் கிழக்கு திசையில ஏன் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறார். அப்படி சரி வாப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு படைகளோடு வரும்பொழுது, இங்கதான் எந்த நாடு இருக்கு, இங்கதான் இந்துஸ்தானம் அப்படின்ற நம்ம இந்தியா அப்படின்றது இருக்குது. இப்போ இந்தியாக்குள்ள காலடி எடுத்து வைக்கிறார். ஓகே, நல்லா கவனிச்சவங்க, அது வரைக்கும் இஸ்லாமியர்கள் யாரும் இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் யாரும் இந்தியாக்குள்ள காலடி எடுத்து வச்சுக்கிறார். அப்போ முதல் முதல்ல இந்தியாக்குள்ள காலடி எடுத்து வச்ச இஸ்லாமிய ஆட்சியாளர் முகமது பின் குவாசிம் அப்படின்றதுதான். இங்க வந்து பார்த்தா ஃபுல்லா பயங்கர ரிச்சா இருக்காங்க, ஓகே, செல்வ செழிப்பா, எல்லா பக்கம் செல்வங்களா, பயங்கர சந்தோஷமா இருக்காங்க மக்கள். அப்ப இவர் வந்திருக்கதே கொள்ளையடிக்கிறதுக்கு தான், இங்க நிறைய செல்வம் இருக்கு. அப்ப அதை என்ன பண்றார், இங்க இருக்கக்கூடிய இந்துஸ்தானத்துல கூடிய நிறைய பகுதிகளில் அதை கொள்ளையடிச்சிட்டு போகிறார். அப்போ இந்தியாவுக்குள்ள வந்து நுழைந்த முதல் இஸ்லாமிய ஆட்சியாளர் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்தவர் முகமது பின் குவாசிம் அவருக்கு தான் நமக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்திருக்காங்க.
ரொம்ப முக்கியமா எதுக்காக வந்திருக்கிறார், அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நாட்டை கைப்பற்றி நாட்டை ஆட்சி பண்ணணும் வந்தாரா பிரிட்டிஷ்காரங்க மாதிரி? கிடையவே கிடையாது. எதுக்காக வந்தார் இவர்? கொள்ளி அடிக்கணும். இப்போ பிரிட்டிஷ்காரங்களுமே ஆரம்பத்தில் வணிகம் பண்ணுறதுக்காக தான் வந்திருப்பாங்க, பிற்காலத்தில் நாட்டை கைப்பற்றி அதை ஆள ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இவர் அந்தலாம் பண்ணலை. இவர் என்ன பண்ணுறாரு, வர்றாரு கொள்ளையடிச்சு போறாரு, அவ்வளோதான். ஸோ டு பிளண்டர் தி வெல்த், ஓகே, நாட்டை செல்வங்களை கொள்ளி அடிக்கிறதுக்காக மட்டும்தான் இந்தியாவுக்குள்ளே இவர் வந்திருக்கார். ஸோ இவர் தான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு வந்தவர். நெக்ஸ்ட் அடுத்து ரெண்டாவது யார் வர அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, செகண்ட் முஸ்லீம் ரூலர், இந்தியாவுக்கு நுழைந்த இரண்டாவது இஸ்லாமிய ஆட்சியாளர் யாருன்னு சொல்லி பார்க்கும்போது, ஆப்கானிஸ்தான் அப்படின்ற ஒரு பகுதி இருக்கா, இந்த ஆப்கானிஸ்தான் அப்படின ஒரு நாட்டில் கசினி அப்படின்ற ஒரு பிளேஸ் இருக்குப்பா. கசினி அப்படின்றது அந்த காலத்தில் ஒரு ராஜ்யம், ஒரு பெரிய ராஜ்யம். இந்த கசினி அப்படின்ற ராஜ்யத்துக்கு ஒரு அரசன் இருக்கான், அவனை நம்ம மஹ்மூத் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், ஓகேவா, மஹ்மூத் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பேராக தான் இருக்கு. இந்த மஹ்மூத் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முகமது கசினி, முகமது கசினி சொல்லி படிச்சுட்டு இருப்போம். 17 முறை படையெடுத்து வந்தார், தோல்வி கண்டார் அப்படின்னா வந்து வரலாறு சொல்லி கொடுப்பாங்க, அப்பெல்லாம் கிடையவே கிடையாது. நல்லா கவனிச்சுவாங்க. இந்த மஹ்மூத், அதாவது கசினியின் மஹ்மூதா இருக்கக்கூடிய, மஹ்மூதுனா அரசன் வேற ஒன்றும் கிடையாது, இந்த கசினியின் மஹ்மூதா இருக்கக்கூடியவன் எதுக்கு இந்துஸ்தானம் சொல்லி சொல்லக்கூடிய இந்தியாவில் படையெடுத்து வரணும் அப்படின்னா ஒரே காரணம் தான். குவாசிம் எதுக்கு வந்தாரு, ஓகே, கொள்ளையடிச்சு போறதுக்கு வந்தார்ல, அதே மாதிரி கொள்ளையடிச்சு போறதுக்காக தான் இந்தியாவில் படை 17 வாட்டி படையெடுத்து வருகிறார். 17 வாட்டியும் அவர் சக்சஸ்ஃபுல்லாக கொள்ளையடிச்சு தான் போயிருப்பார், ஓகே, எந்த ஒரு இடத்துல அவர் தோல்வின்றதே கிடையாது. அவர் வந்த டாஸ்க் அப்படின்றது அவருக்கு கம்ப்ளீட்டாக தான் இருக்கும். ஸோ நல்லா கொள்ளையடிச்சு தான் அவர் போயிருப்பார். அப்போ இந்தியாவுக்குள்ள நுழைந்த இரண்டாவது இஸ்லாமியர் கஜினியின் மஹ்மூத் அப்படின்றது தான் ரெண்டாவது வந்திருக்கார், கொள்ளையடிக்கிறதுக்காக வந்திருக்கார். இப்போ அடுத்து மூணாவது ஒருத்தர் வர, மூணாவது வரக்கூடிய இவர்கிட்ட தான் நமக்கு டெல்லி சுல்தான் அப்படின்ற ஒரு கான்செப்ட் அப்படின்றது நமக்கு வந்து உருவாகக்கூடிய ஒரு காரணமாக இருக்கு. அவரோட பேர் என்ன அப்படின்னா முகமது கோரி அப்படின்றது அவரோட பெயர், கோரி முகமது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, ஓகே, கோரி. ஓகே, இவர் எந்த நாடு, ஆப்கானிஸ்தான் அப்படின்ற நாட்டிலேருந்து வர்றார், ரொம்ப முக்கியமானது. எதுக்காக சார் வரான் அப்படின்னா, இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்த ரெண்டு பேர், அதாவது குவாசிம் அப்படின்றவரும் கசினி அப்படின்றவரும் எதுக்காக வந்தாங்க, நமக்கு கொள்ளையடிக்கதான் வந்தாங்க. ஆனால் இவரோட எண்ணம் கொள்ளையடிக்கிறது கிடையாது, இவரோட எண்ணம் டு ரூல், ஓகேவா, டு ரூல், ஓகே, ஆட்சி செய்யணும், அந்த நிலப்பரப்பை கைப்பற்றி அதை ஆட்சி செய்யணும், ஓகேவா, அதுக்காக இவர் படையெடுத்து வரார். அப்போ ஆட்சி செய்யறதுக்காக படையெடுத்து வந்த முதல் நபர் யாருன்னு கேட்டால் கோரி அவர்கள், ஓகே, முதல் முதல்ல வந்தவர் யாருன்னு கேட்டால் குவாசிம் அவர்கள். வித்தியாசம் இருக்கு, சரியா? இப்போ வரார், வந்து என்ன பண்ணார் அப்படின்னா, இப்போ இவர் வரக்கூடிய நேரத்தில் இந்த பஞ்சாப் பகுதி, லாகூர்ன்ற பகுதி, இப்போ இருக்கக்கூடிய இந்த பிரசண்டே பாகிஸ்தான்லாம் இருக்குல்ல, அந்த பகுதிகளுக்கு வரார். ஏன்னா இந்தியாவில் நார்த் வெஸ்ட்டில் அதுதானே இருக்குது, ஆப்கானிஸ்தான்லேயே வரும்போது அதுதானே வரும் ஃபஸ்ட்டு. அப்போ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ராஜ்யங்கள் எல்லாத்தையும் தோற்கடிக்கிறார். ஏதாவது போர்கள் ஏதாவது சண்டைகள்லாம் நடந்துச்சு அப்படின்னா ரொம்ப முக்கியமாக நமக்கு எக்ஸாமுக்கு தேவையான மாதிரி ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் டெரைன் அப்படின்னு ஒன்று நடந்திருக்கும். ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் டெரைன், முதல் தரைன் போர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. முதல் தரைன் போர், ஒரு போருக்கு எப்படி சார் பேர் வைப்பாங்கன்னா அப்படின்னா, எந்த இடத்துல வச்சு நடக்குதோ அதை வச்சு பேர் வச்சுருக்காங்க. இப்போ தரைன்றது ஒரு இடம், தரைன்ற இடத்துல வச்சு நடந்ததுனால முதல் தரைன் போர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எந்த வருஷம் அப்படின்னா 1191 வருஷம் நடந்திருக்கு. யாருக்கு யார் கேட்டல, இந்த கோரி அப்படின்னு இருக்கும் விசஸ் பிருத்திவிராஜ் சௌஹான் அப்படின்னு ஒரு கிடையில் நடக்குது. பிருத்திவிராஜ் சௌஹான் அப்படின்னு ஒரு கிடையில் நடக்குது, ஓகேவா. இப்போ ரொம்ப முக்கியமானது, இந்த பிருத்திவிராஜ் சௌஹானை பற்றி கதைலாம் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஓகே, பிருத்திவிராஜ் சௌஹானுக்கும் அவரோட காதல் மனைவி சம்யுக்தா கதைலாம் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி தெரியல அப்படின்னா ஆனால் சொல்லுங்க, நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ரிக்வஸ்ட் இருந்துச்சுன்னா அந்த அடுத்த வீடியோவில் நான் வேணா அந்த கதை வேணா சொல்கிறேன், சரியா? இப்போ கோரி அப்படின்னு பிருத்திவிராஜ் சௌஹான் கிடையில சண்டை அப்படின்றது வருது. இதில் இந்த பிருத்திவிராஜ் சௌஹான் அப்படின்னு என்ன பண்ணுறாரு, ஜெயிச்சிறார் இந்த முதல் தரையின் போர் அப்படின்ல. அப்போ கோரி அப்படின்னு இந்த முதல் தரையின் போரில் தோத்துறார், ஆனால் சாகலை, தோத்துறார், ஓகேவா. நெஞ்சில் ஒரு அம்பலம் இறங்கியிருக்கும். அப்போ என்ன பண்ணுறாரு, தன்னோட படையில தூக்கிட்டு மறுபடியும் தன்னோட ஊரான ஆப்கானிஸ்தானுக்கு திரும்ப போயிடறார். ஆனால் இப்போ நமக்கு ஒரு படத்தில் கேஜிஎஃப் அப்படின்னு ஒரு படத்தில் ஒரு டைலாக் சொல்லுவாங்கல்ல, அடிப்பட்ட சிங்கத்தோட மூச்சு எப்படி இருக்குமா, மூச்சு காற்று கர்ஜனை கொடூரமாக இருக்கும்பாங்கல்ல, அந்த மாதிரி கோரி என்ன பண்ணுறாரு, நம்மளும் ஒருத்தன் தோக்கடிச்சிருக்கான், அவனை நம்ம சும்மா விடலாமா, விடக்கூடாதுல்ல, அவனை நம்ம ஏதாவது தோக்கடிச்சாகணும் இல்லாட்டி பழி வாங்கி ஆகணும்னு சொல்லி சொல்லிட்டு தன்னோட ஊரில் போயிட்டு பெரிய படையை திரட்டார். நல்ல வில் வீரர்கள் எல்லா வீரர்களையும் திரட்டார், குதிரைப்படை வீரர்கள் எல்லாத்தையும் திரட்டார். ஒரு பெரிய படையோட என்ன பண்ணார், அடுத்த வருஷமே, அதாவது 1192 அப்படின்ற அடுத்த வருஷமே அவர் என்ன பண்ணுறார், திரும்ப வர்றார். அப்போ அந்த வருஷம் செகண்ட் பேட்டில் ஆஃப் தெரெயின் அப்படின்றது நடக்குது, செகண்ட் பேட்டில் ஆஃப் தரைன், ஓகே, இரண்டாவது தரையின் போர் அப்படின்றது நமக்கு நடக்குது, இரண்டாவது தரையின் போர் அப்படின்றது நடக்குது, ஓகேவா. இந்த இரண்டாவது தரையின் போர் அப்படின்றதுல பிருத்திவிராஜ் சௌஹான் ஜெயிச்சிருந்தா இந்தியாவின் வரலாறு வேற மாதிரி இருந்திருக்கும், ஆனால் அவர் தோத்து போயிறார். ஏன்னா அவருக்கு நிறைய சப்போர்ட், இப்போ அவரோட மாமனார் ஒருத்தர் இருந்திருப்பார், அந்த சம்யுக்தா காதலி இருக்கார்ல, அவரோட அப்பா ஜெயிச்சந்திரார் அப்படின்றவரே வந்து சப்போர்ட் பண்ணிக்க மாட்டார். அதெல்லாம் அந்த கதை நிறைய இருக்கு. ஆக்சுவலாக இப்படி இருக்கும் பொழுது இந்த கோரி அப்படின்னவருக்கும் விசஸ் பிருத்திவிராஜ் சௌஹான் அப்படின்னு இடையில போர் அப்படின்றது நடக்குது. இதில் பிருத்திவிராஜ் சௌஹானுக்கு பெருசாக சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கிறதுனால இவருக்கு தோற்கடிக்கப்படுகிறார். அது மட்டும் இல்லாமல் கொல்லப்படுறார். யுவர் ஸ்கில் யார், பிருத்திவிராஜ் சௌஹான் அப்படின்னு கொல்லப்படுறார். ஓகே, கொல்லப்பட்டதுக்கு அப்புறம் அந்த நிலப்பரப்புகள்லாம் யார் கைப்பற்றா, அப்போ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதான் அவங்களோட நிலப்பரப்புன்னு வச்சுக்கோங்களேன், இது ஃபுல்லாக கோரி அப்படின்னு கைப்பற்றா. நல்லா கவனிச்சுவங்க, நான் ஆரம்பத்தில் குப்தர்கள் நடத்தும் போதே ஒரு விஷயத்த சொல்லியிருப்பேன். ஒரு அரசன் அப்படின்னா ஆட்சி செஞ்சா அப்படின்னா அவன் தனக்குன்னு ஒரு தலைமையிடம் வச்சிருப்பான், ஒரு தலைநகரம் கேபிட்டல் வச்சிருப்பான், அங்கேருந்து ஆட்சி செய்வான். இப்போ நம்மளே எடுத்துப்போமே, ஓகே, நம்மளோட முதலமைச்சர் எங்கேருந்து ஆட்சி செய்கிறாங்க தமிழ்நாட்டில், தமிழ்நாட்டின் தலைநகரமாக இருக்கக்கூடிய சென்னையில ஆட்சி பண்ணுறாங்க. அது மாதிரி நம்மளோட பிரைம் மினிஸ்டர் எடுத்துக்கோங்களேன், இந்தியா எங்கேருந்து ஆட்சி செய்கிறார், இந்தியாவின் தலைநகரமாக இருக்கக்கூடிய நேஷனல் கேபிட்டலாக கூடிய டெல்லியிலிருந்து ஆட்சி செய்கிறார். அதே மாதிரி தான் அந்த காலத்திலேயே அரசர்கள் தங்களுக்கும் ஒரு தலைமையிடம் வச்சிருப்பாங்க, தலைநகரம் வச்சிருப்பாங்க, அங்கேருந்து ஆட்சி செய்வாங்க. இப்போ கோரிக்கு தலைமையிடம் அப்படிங்க இருக்கு, ஆப்கானிஸ்தான்ல இருக்கு. அப்போ ஆனால் அவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய சில நிலப்பரப்புகளை கைப்பற்றிருக்கார். அப்போ என்ன பண்ணுறாரு, இதை பார்த்துக்கணும், அவர் இந்த இடத்துல கைப்பற்றிட்டு திரும்ப அங்கே போயிடுவார். அப்போ இதை பார்த்துக்கணும்,
இதை பார்த்துக்கிறதுக்காக கவர்னர் அப்படின்ற ஒரு விஷயத்தை செட் பண்ணுவாரா, ஆளுநர் அப்படின்ற செட் பண்ணுவாரா? நல்லா கவனிச்சோம் சார், ஆளுநர் கான்செப்ட் அப்பவே இருந்திருக்கா அப்படின்னா நல்லா கவனிச்சோம், அப்பவே இருந்திருக்கு. இப்போ பிரசண்டா இருக்கக்கூடிய ஓகே 28 மாநிலங்களையும் ஸ்டேட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கவர்னர் அப்படின்றவர் கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஆர்டிகல் 153 சொல்லுது ஓகேவா பார்ட்டியில. ஆனா கவர்னரோட வேலை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது நல்லா கவனிச்சோங்களேன், இங்க இருக்கக்கூடிய நிர்வாகத்தை பார்க்கணும் அது இது அதெல்லாம் கிடையவே கிடையாது. நல்லா கவனிச்சோம், சிம்பிளா சொல்றேன், பிரசிடென்ட் ஆஃப் இந்தியான்னு ஒருத்தருக்காரா, அவர் தான். அதாவது அந்த காலத்து கான்செப்ட் மாதிரி யோசிச்சு பாருங்க, அரசர்கள் கான்செப்ட் மாதிரி யோசிச்சு பாருங்க. இப்போ இந்தியாவுக்கு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியா கூடிய இந்தியாவுக்கு பிரசிடென்ட் ஆஃப் இந்தியான்னு ஒருத்தருக்கார், அவர் தான் ஒட்டுமொத்த இந்திய நிலப்பரப்புக்கு அவர் தான் முதல் குடிமகனா இருக்கார், அவர் தான் ஹெட், எல்லாத்துக்குமே எக்ஸிகூட்டிவ் ஹெட்டாவா இருக்கிறார், அவர் தான் அரசன் வச்சுக்கோங்களேன். அவரு இங்க 28 மாநிலங்கள் இருக்கா, அதை பாத்துக்கிறதுக்கு அவருக்கு ஆள் தேவை. அப்ப என்ன பண்றாரு, தனக்கு பதிலா நீ போய் அங்க வேலை பாருன்னு சொல்லி சொல்லிட்டு தன்னோட பிரதிநிதியா இப்போ ஒரு ஒரு சட்டம் கொண்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சட்டம் இந்திய நிலப்பரப்புல ஒரு சட்டம் கொண்டு வந்தா அது பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா கையெழுத்து போட்டதா செல்லும். அப்படி இருக்கும் பொழுது தமிழ்நாட்டில் காலையில 10 மணிக்கு ஒரு சட்டம் கொண்டு வராங்க, கேரளாலையும் காலையில 10 மணிக்கு ஒரு சட்டம் கொண்டு வராங்க, ஜம்மு காஷ்மீரையும் காலையில 10 மணிக்கு ஒரு சட்டம் கொண்டு வராங்க வச்சுப்போமே, பிரசிடென்ட் எல்லா இடத்துலயும் இருக்க முடியுமா? இருக்க முடியாது. அப்ப எனக்கு பதிலாக அந்த சட்டத்துக்கு நீ கையெழுத்து போடுன்னு சொல்லி சொல்லிட்டு தன்னோட பிரதிநிதியாக ஒவ்வொரு மாநிலத்தையும் ஒவ்வொருத்தர் செட் பண்றார், அவர் தான் ஆளுநர் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதே கான்செப்ட் தான் இங்கேயும். அப்போ அரசனா இருக்கக்கூடிய என்ன பண்றா, தன்னோட தன்னகத்துல இருப்பான், கைப்பற்றப்பட்ட இடங்களை பாத்துக்கிறதுக்கு, அங்கிருந்து வரியை வசூல் பண்றதுக்கு, அதை நல்லா பாத்துக்கிறதுக்கு, ஏதாவது போர்கள் வந்து அங்க சண்டை போடுறதுக்கு ஆளுநர் அப்படின்ற ஒருத்தர் செட் பண்றாரு. யார் ஆளுநரா கோரி செட் பண்றாரு அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது, அந்த கோரி அப்படின்னவருக்கு நிறைய ராணுவ அடிமைகள் அப்படின்னு இருப்பாங்க. இப்போ நமக்கு இப்போ இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஆட்கள் கூட எல்லாம் நமக்கு பிளாக் கேட்ஸ் அப்படின்னு போவாங்கல்ல, ஓகே செக்யூரிட்டி எல்லாம் போவாங்கல்ல, அந்த மாதிரி அந்த காலத்துல ராணுவ அடிமைகள் அப்படின்னு இருப்பாங்க, மிலிட்டரி ஸ்லேவ்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மாதிரி ராணுவ அடிமையில ரொம்ப நம்பிக்கையான ஒரு ராணுவ அடிமை அப்படின்னு குத்புதீன் ஐபக் அப்படின்ற சொல்லக்கூடிய ஒரு நபர், குத்புதீன் ஐபக் ஓகேவா. சோ அந்த குத்புதீன் ஐபக்ன்ற தனக்கு ரொம்ப நம்பிக்கையான, தனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ராணுவ அடிமைய இந்த லாகூர் இந்த மாதிரி பகுதியில கைப்பற்றினார்ல, இந்த பகுதிகளுக்கு ஆளுநர் ஆகிட்டு நீ அதை பாத்துக்க, நான் ஊருக்கு போறேன்னு சொல்லி சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு. ஓகே, இப்ப அவர் கிளம்பும் பொழுது எந்த வருஷம் கோரி கிளம்புறாரு அப்படின்னா 1206 வருஷம், 1206 அவர் கிளம்புறார். ஓகே, எங்க போன அவரு கோரி அப்படின்னு ஒரு தன்னோட ஊரான ஆப்கானிஸ்தானுக்கு போகணும். அப்படி போற வழியில ஓகே, அந்த காலத்துல பெருசா டிரான்ஸ்போர்ட் சிஸ்டமும் கிடையாது, லைட் சிஸ்டம் கிடையாது, பெருசா டெவலப்லாம் ஆகல அந்த நேரத்துல. அப்ப என்ன பண்றாங்கன்னா அப்படி போயிட்டு இருக்காங்க, அப்படி போயிட்டு இருக்கும் பொழுது சட்லஜ் நதி அப்படின்ற ஒரு நதி இப்படி போகுது. ஓகேவா, இப்போ சட்லஜ் நதி அப்படின்றது அந்த பக்கம் கடந்தாதான் ஆப்கானிஸ்தானுக்கு போக முடியும். இப்படி இருக்கும் பொழுது ராத்திரி டைம் ஆயிடுச்சு, ஓகே இருட்டாயிருச்சு, அப்போ நதியை கடக்க முடியாது இருட்டான நேரத்துல. அப்ப என்ன பண்றாங்க, நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே டென்ட் போட்டு தூங்குவோம், ஓகே காலையில நமக்கு சூரியன் வந்து வெளிச்செல்லாம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம நதியை கடந்து நம்ம ஊருக்கு போவோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க. இப்படி தங்கியிருக்கும் பொழுது நல்லா கவனிச்சுவாங்க, அப்ப சட்லஜ் நதிக்கிறவங்க தங்கியிருக்காங்க. அப்படி தங்கியிருக்கும் பொழுது அந்த ராத்திரியில அடையாளம் தெரியாத அன்ஐடென்டிஃபைடு பர்சன் ஒருத்தர், இப்போ வரைக்கும் தெரியாது யார் கொண்டான்னு சொல்லி சொல்லிட்டு என்ன பண்றாரு, நேரா தூக்கிட்டு போயிட்டு கோரி அப்படின்னு வயிற்றுல ஒரு கத்தி தூக்கிட்டு சொல்லிக்கிட்டார். அப்ப கோரி அப்படின்னு இந்த சட்லஜ் நதிக்கரையுமா கொல்லப்படுகிறார், ரொம்ப முக்கியமானது நல்லா கவனிச்சுவங்க. இதுல கொல்லப்படுறாருன்றத ஏசர் அழுத்தி சொல்றீங்க அப்படின்னா, டெல்லி சுல்தானின் வரலாறு அப்படிறத எடுத்து பார்த்தாலே பின்னாடி இன்னும் நமக்கு வரிசையா வம்சங்கள் வருது இல்ல, எல்லாத்திலையும் மாத்தி மாத்தி ரத்தம் தெரிக்க தெரிக்கதான் இருந்திருப்பாங்க. ஓகேவா, அப்பா பையன் கொள்றது, பையன் அப்பா கொள்றது, மாமனார் மருமன கொள்றது, மருமன் மாமனார் கொள்றது, இந்த மாதிரி மாத்தி மாத்தி கொலையாதான் இருந்திருக்கும். ஆனா முதல் கொலை அப்படின்னு இந்த கோரியின் கொலை அப்படின்னு தான் நடக்குது. இப்போ நல்லா கவனிச்சவங்களேன், கோரி அப்படின்றவர் அப்போ ஆர்டர் கொடுக்கக்கூடிய கோரின்றவர் செத்து போயிட்டார். இங்க ஐபக் அப்படின்ற ஒருத்தர் இருக்கார், எந்த பகுதியெல்லாம் பார்த்துட்டு இங்க இருக்கக்கூடிய இந்த லாகூர் இந்த மாதிரி பகுதியெல்லாம் பார்த்துக்கிட்டு இவர் இங்க ஆட்சியால ஆளுநராக இருந்தார். நல்லா கவனிச்சவங்க, நல்லா கவனிச்சவங்க, ஐபக் அப்படின்னு யார் சொல்றது மட்டும்தான் கேட்கணும் அப்படின்னா கோரி அப்படின்னு ஒரு சொல்றது மட்டும் தான் கேட்கணும். ஏன்னா இப்ப நம்ம நிறைய வரலாறுகள் மகாஜனபதாஸ் மௌரியாஸ் எல்லாம் பார்த்திருப்போம், நிறைய வரலாறுகள்ல கூட இருக்கவங்களே வந்து குளிபெறிப்பாங்க அப்படின்லாம் பார்த்துருப்போம். அப்போ இந்த கோரி அப்படின்னு என்ன பண்ணாரு, இந்த ராணுவ அடிமைகள் அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையான மனிதர்களை வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சு தனக்கு எப்பவுமே உறுதுணையா கரெக்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வளர்க்குறாரு. இப்போ ஈவன் ஐபக் அப்படின்னு பேசிட்டு இருக்கோம் நம்ம, இந்த ஐபக் அப்படின்னவரை அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த மனிதர்களே வாங்கக்கூடிய மார்க்கெட் சந்தைகள் அப்படிங்கிறது இருக்கும். இந்த ஐபக் அப்படின்னவரை 2 வயது குழந்தையா இருக்கும் பொழுதே இந்த கோரி அப்படின்னு காசு கொடுத்து வாங்குறார். எங்க காசு கொடுத்து வாங்குறார், கசினி ஒரு பிளேஸ் மொத்தமா ஆப்கானிஸ்தான்ல, அங்க காசு கொடுத்து வாங்குறார். அதுக்கப்புறம் அவனுக்கு பாசம் காட்டி நேசம் காட்டி சாப்பாடு போட்டு நல்ல பாடி பில்டிங்லாம் பண்ண வச்சு தனக்கு ராணுவ அடிமை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார். அப்போ சின்ன வயசுல இருந்து வளர்க்கப்பட்ட ஐபக் அப்படின்னவர் தன்னோட அரசன் மட்டும்தான் எல்லாமே, தன்னோட அரசனுக்காக தான் தான் உயிர் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டு அவனுக்கு உண்மையானவனா இருப்பான். அதே மாதிரி ஐபக் அப்படின்னு உண்மையானவராக இருப்பார். ரெண்டாவது, இப்போ ஒரு அரசன் ஒருத்தர் இருக்கிறார், ஐபக்கும் இருக்கிறார், அவருக்கு இல்லை ராணுவ அடிமை ஐபக் அப்படின்னு கோரி இருக்கிறார். நான் போயிட்டு என்ன பண்றேன், ஐபக் நம்ம ரெண்டு நைசா ஓகேவா கோரியை கொண்டுலாம் அப்படின்னு நான் கேட்கிறேன். ஓகேவா, ஐபக் ஒத்துப்பானா? கண்டிப்பா ஒத்து மாட்டான், ஏன்னா அவன் அவனுக்கு தான் சப்போர்ட்டா இருப்பான். அப்போ மற்றவங்க வந்து சொல்றதை வந்து அவங்க கேட்கக்கூடாது, அதான் ரொம்ப முக்கியமானது ராணுவ அடிமைகளுக்கு. அரசன் என்ன சொல்றாரோ அதை மட்டும் தான் கேட்கணும், அப்போ கோரி என்ன சொல்றாரோ அதை மட்டும் தான் கேட்கணும். ஆனா இப்போ கோரி அப்படின்னு இறந்து போயிட்டார். ஓகே, ஆர்டர் கொடுக்க அவர் இருக்காரா? இல்ல. அப்போ இந்த ஐபக் அப்படின்னு என்ன பண்ணாரு, தன்னை ஓகேவா தனிக்காட்டு ராஜாவா சொல்லி சொல்லிட்டு ஐ எம் டிக்ளேர்ட் இண்டிபெண்டன்ட், தன்னை சுதந்திரமா அறிவிச்சுக்கிறார். இனிமேல் நான் யாருக்கு அடிமை கிடையாது, இனிமேல் நான் ரொம்ப சுதந்திரமானவன், இந்த அரசாங்கம் இனி சுதந்திரமான அரசு, இந்த அரசாங்கத்தை நான் ஒரு பேர் வைக்கிறேன், அந்த பெயர் தான் ஸ்லேவ் டைனாசிட்டி, அடிமை வம்சம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப அடிமை வம்சம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் உருவாக்கக்கூடிய வம்சம் எதுல, டெல்லி சுல்தான் வரலாறுகள்ல. இது எந்த வருஷம் நடக்குது, 1206 வருஷம் நடக்குது.
1206 வருஷம் இந்த கோரியின் ராணுவ அடிமையாக இருந்த ஐபக் அவர்கள் தன்னை சுதந்திரம் அறிவிச்சுக்கிட்டு இந்த லாகூர் இந்த மாதிரி பகுதிகளில் அடிமை வம்சம் அப்படின்னு ஒரு வம்சத்தை உருவாக்குறார். இதுதான் முதல் வம்சம். இந்த படத்துக்குலாம் போனீங்கன்னா படத்தோட ஸ்டார்டிங்ல இருந்து பேர் போடுறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் ஒரு சீன்ஸ் போட்டுருப்பாங்க இல்ல, அந்த மாதிரி ஒரு சீன் இப்போ நம்ம பார்த்துருக்கோம். இப்போதான் வம்சம் அப்படின்னு நமக்கு உருவாகுது. அப்ப என்னென்ன மாதிரியான வம்சங்கள் அப்படின்றதா டெல்லி சுல்தான்ல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 5 டைனாசிட்டிஸ் மொத்தமா 5 வம்சங்கள் அப்படின்னு இருக்குது. ஃபர்ஸ்ட் என்ன, ஃபர்ஸ்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் அடிமை வம்சம், ஸ்லேவ் டைனாசிட்டி அப்படின்றது. இந்த அடிமை வம்சம் அப்படின்றது நமக்கு எத்தனை வருஷம் ஆட்சி பண்ணாங்க அப்படின்னா 1206 இருந்து 1290 சொல்லி சொல்லக்கூடிய ஒரு 84 வருஷம், 84 இயர்ஸ் வந்து நமக்கு இந்த ஸ்லேவ் டைனாசிட்டி அப்படின்னு நமக்கு ரூல் பண்ணியிருக்காங்க. இது ஃபர்ஸ்ட். ஓகேவா, ரெண்டாவது வந்து பார்க்கும்பொழுது நமக்கு கில்ஜி டைனாசிட்டி, கில்ஜி வம்சம் இந்த கில்ஜி வம்சம் அப்படின்னவங்க நமக்கு 1290 இருந்து 1320 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 30 இயர்ஸ், ஒரு 30 ஆண்டுகள் நமக்கு ஆட்சி பண்ணியிருக்காங்க. அடுத்து மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு துக்ளக் வம்சம், துக்ளக் வம்சம் இந்த துக்ளக் வம்சம் அப்படின்றவங்க நமக்கு 1320 இருந்து 1414 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 94 இயர்ஸ், ஒரு 94 வருஷம் ஆட்சி பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே இப்போ நான் சொல்லக்கூடிய கதைகள் எல்லாமே, நான் சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு அந்த PDF-ஆ மேலே இருக்குது. ஓகே, போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷாக இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணி பக்காவாக படிக்கணும், அதை வச்சுக்கூட படிச்சிக்கலாம். நம்ம எழுதின இதே விஷயமும் இருக்கும், இதை வச்சு கூட நீங்கள் படிக்கணும் படிச்சிக்கலாம். ஓகே, உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும். அடுத்தது நாலாவது வம்சம்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு சையது வம்சம், சையது டைனாசிட்டி. சையது வம்சம் அப்படின்னவங்க நமக்கு கிட்டத்தட்ட 1414 இருந்து 1451 வரைக்கும், 1451 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 37 இயர்ஸ் ரூல் பண்ணிக்காங்க, 37 வருஷம் ரூல் பண்ணிக்காங்க. கடைசி அஞ்சாவதுன்னு பார்க்கும்போது நமக்கு லோடி டைனாசிட்டி, லோடி வம்சம். இந்த லோடி வம்சம் அப்படின்னு அவங்க நமக்கு 1451 இருந்து 1526 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 75 இயர்ஸ், ஒரு 75 ஆண்டுகள் ஆட்சி பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த வம்சங்கள், இது ஆண்டர் காலகட்டங்கள் எத்தனை வருஷம் ஆட்சி பண்ணிக்காங்க, நான் 3 விஷயங்கள் சொல்லியிருக்கேன். ஏன் இதை நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது, ஒரு வாட்டி குரூப் 4 எக்ஸாம்ல நமக்கு அதிக ஆண்டுகள் ஆட்சி செய்த டெல்லி சுல்தான் வம்சம் எந்த வம்சம்னு சொல்லி கொஸ்டின் கேட்டாங்க. ஓகேவா, லாங்கஸ்ட் பீரியட் ரூல் பண்ண டைனாசிட்டி என்ன டைனாசிட்டி சொல்லி கேட்கும்போது இப்போ நீங்க அதை பார்த்தோன்னு கண்டுபிடிச்சிடலாம். 94 தான் அதிகமாக இருக்கு. அப்போ 94 யாரு, துக்ளக். அப்போ துக்ளக் வம்சம் தான் அதிக வருஷங்கள் ஆட்சி பண்ணியிருக்காங்க. ஒருவேளை இருக்கையில கம்மியானது யாருன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க, 30 வருஷம் கில்ஜி. ஒருவேளை அடிமை வம்சம் எத்தனை வருஷம்னு சொல்லி கேட்டால் என்ன பண்ணுவீங்க, 84 வருஷம் அடிமை வம்சம். இந்த மாதிரி ஈஸியாக படிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி எழுதி போடுது. சரியா, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதை கான்செப்ட், இந்த மாதிரி 5 வம்சங்கள் நமக்கு 1206 என்ற வருஷத்துலேருந்து 1526 என்ற வருஷம் வரைக்கும் நமக்கு 5 வம்சங்கள் ஆட்சி பண்ணியிருக்காங்க. இதான் டெல்லி சுல்தான் ஹிஸ்ட்ரி. இதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஸ்லேவ் டைனாசிட்டி, அடிமை வம்சம் அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸ்லேவ் டைனாசிட்டி, அடிமை வம்சம். ஓகே, இப்போ அடிமை வம்சம் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது ரொம்ப முக்கியமாக யார் உருவாக்குறான்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். யார் உருவாக்குறான் நமக்கு, குத்புதீன் ஐபக் அவர்கள் இதை நமக்கு உருவாக்குனாங்க. ஒன்று. ரெண்டாவது, இந்த அடிமை வம்சம் அப்படின்றதுக்கு இன்னொரு ஒரு பெயர் அப்படின்றது இருக்குது. இதுக்கு இன்னொரு பெயர் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரொம்ப முக்கியமாக இதுக்கு மம்லுக் டைனாசிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இன்னொரு பெயரில் மம்லுக் டைனாசிட்டி, மம்லுக் வம்சம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, ஏன் சார் மம்லுக் வம்சம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நல்லா கொஞ்சம், இந்த மம்லுக் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரபி மொழி சொல், இட்ஸ் அன் அரபிக் வேர்ட், ஒரு அரபி மொழி சொல். ஓகே, அந்த அரபி மொழியில் மம்லுக் அப்படின்னா அடிமை அப்படின்றது அர்த்தம். அப்போ அடிமை வம்சம் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் ஒன்று தான், மம்லுக் வம்சம்னு சொல்லி சொன்னாலும் ஒன்று தான். அது அரபி மொழியில் வந்து அடிமைன்றது மம்லுக்னு சொல்லி சொல்லக்கூடியது, அவ்வளோதான் வித்தியாசம். ரெண்டாவது, இந்த குத்புதீன் ஐபக் இருக்கார்ல, இவருக்கு கோரிக்கு என்னவா இருந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, குத்புதீன் ஐபக் வாஸ் பந்தகன் ஆஃப் கோரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பந்தகன் ஆஃப் கோரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, ஆஃப் கோரின்னு சொல்லி சொல்லுவாங்க. பந்தகனா, நீங்கள் வேற மூலம் ஒன்று சொன்னீங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது நல்லா கணிச்சோம். பந்தகன் ஆஃப் கோரி, கோரியின் பந்தகன் குத்புதீன் ஐபக்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்பொழுது நல்லா கணிச்சோங்க, இது ஒரு பாரசீக சொல். பந்தகன் அப்படின்றது ஒரு பாரசீக சொல். ஓகேவா, ஒரு பாரசீக மொழி சொல். ஓகே, இட்ஸ் எ பர்ஷியன் வேர்ட். பாரசீக மொழியில் பந்தகன் அப்படின்னா ராணுவத்துக்காக பயன்படக்கூடிய அடிமைகள். ஸோ மிலிட்டரி ஸ்லேவ்ஸ் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன்னா, ராணுவ அடிமைன்ட்டு இந்த ராணுவ அடிமையை பாரசீகத்தில் பந்தகன் சொல்லி சொல்லுவாங்க. அதனால பந்தகன் ஆஃப் கோரி, அதாவது குத்புதீன் ஐபக் கோரியின் பந்தகனாக இருந்திருக்கிறார். இந்த கோரியை பற்றி இன்னொரு ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்லும்பொழுது, ரொம்ப முக்கியமாக தனக்கு நாணயங்கள் அப்படின்றது வெளியிடுவாங்கள ஒவ்வொரு அரசர்களும், அந்த மாதிரி கோரி தனது நாணயங்கள் அப்படின்றது வெளியிடும் போது அதில் லக்ஷ்மி, ஓகேவா, நம்ம கடவுள் லக்ஷ்மின்னு சொல்லி சொல்கிறோமா, அந்த லக்ஷ்மியின் வடிவம் அப்படின்றது அந்த நாணயங்களில் பொறிக்கப்பட்டுருச்சு அப்படின்னு ஒரு வரலாறும் இருக்குது. அது கொஸ்டினாக கேட்கப்பட்டிருக்கு, அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா, ஓகே. இப்போ அடிமை வம்சத்தில் முக்கியமான ஆட்சியாளர்கள் யாரெல்லாம் நம்ம யாரெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லும்பொழுது, இந்த ஸ்லேவ் டைனஸ்டியில் 4 பேர் ரொம்ப முக்கியமானவங்க. ஃபர்ஸ்ட் யார் அப்படின்னா குத்புதீன் ஐபக் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய இந்த சுல்தான். ஓகேவா, ரெண்டாவது யார் வர அப்படின்னா இல்த்மிஷ் அப்படின்ற ஒரு சுல்தான், இல்த்மிஷ் அப்படின்ற ஒரு சுல்தான், இல்த்மிஷ் அப்படின்னு ஒரு. ஓகே, மூணாவது பார்க்கும்போது நமக்கு ரொம்ப முக்கியமாக ரஷ்யா சுல்தான் அவர்கள் ரொம்ப முக்கியமானவங்க. சுல்தானாக இருந்தால் பெண் அரசி. அடுத்தது நாலாவது வந்து பார்க்கும்போது பால்பன் அவர்கள், கியாசுதீன் பால்பன் அவர்கள். இந்த 4 பேரை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக கிளாஸ் அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு. இதில் ஃபஸ்ட் ஐபக் அப்படின்றவரை பற்றி பார்த்துக்கலாமா? ஓகே, இப்போ ஐபக் அப்படின்றவரை பார்த்துருவோம்.
பைபக் அப்படின்றத பத்தி பார்க்கணும் அப்படின்னா நல்லா கவனிச்சோங்க. இவர் ரொம்ப முக்கியமா, இவர் எந்த பகுதியை சார்ந்தவர், இல்லாட்டி இவர் என்ன மாதிரியான விஷயத்தை இந்தியாவுக்குள்ள இன்ட்ரடியூஸ் பண்ணார் அப்படின்னா, இவர் டர்க், அதாவது ஒரு துருக்கியர். அப்போ துருக்கி ஆதிக்கம், ஓகேவா, டர்கிஷ் டொமினியன் அப்படின்றத இந்தியாவுக்குள்ள இவர் தான் அறிமுகப்படுத்தியிருப்பார். ரொம்ப முக்கியமானது, ஓகேவா, துருக்கி ஆதிக்கத்தை இந்தியாவில் அறிமுகம் செய்தவர் இந்த ஐபக் அவர்கள் தான். அது மாதிரி ரொம்ப முக்கியமா இந்தியாவுக்குள்ள என்ன பண்ணார் அப்படின்னா, ஜிசியா டாக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை அறிமுகப்படுத்துறார். ஜிசியா டாக்ஸ், ஜிசியா வரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த ஜிசியா வரி அப்படின்றது யாருக்கானது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, யாரெல்லாம் முஸ்லீம்கள் கிடையாதோ, ஓகே, ஹிந்துவாகவோ கிறிஸ்டியனாகவோ புத்திஸ்டாகவோ ஜெயின்ஸாகவோ ஜெராஸ்டியாகவோ பார்சியாவோ இருப்பாங்கல்ல, முஸ்லீமா மட்டும் இருக்க மாட்டாங்கல்ல, அந்த மாதிரி யாரெல்லாம் முஸ்லீம்கள் கிடையாதோ அந்த மாதிரி நான் முஸ்லீம்ஸ் மேல ஒரு டாக்ஸ் போடுறார். அந்த டாக்ஸோட பேரு நமக்கு ஜிசியா டாக்ஸ் அப்படின்னு. இந்த ஜிசியா வரி அப்படின்னு இந்தியாவுக்குள்ள இவர் தான் அறிமுகப்பட்டார். ரொம்ப முக்கியமா அந்த ஜிசியா வரி அப்படின்றது மாத்தி சுத்தி சுத்தி முகலாயர்கள் வரைக்கும் வந்துகிட்டே இருக்கும். அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க, முதல்ல கொண்டவர் நமக்கு யாரு, ஐபக் அவர்கள் முதல்ல நமக்கு கொண்டு வந்திருக்காங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வேற என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இவர் அந்த காலத்துல சூஃபி அப்படின்ற ஒரு மதம் இருக்குப்பா, ஓகே, இஸ்லாமியர்களே. இந்த சூஃபி அப்படின்ற மதத்துல இவருக்கு ஒரு குரு ஒருத்தர் இருக்கார், சூஃபி குரு. அந்த குருவின் பெயர் என்னன்னா பக்தியார், பக்தியார் காக்கி அப்படின்றது அவருடைய பெயர். பக்தியார் காக்கி அப்படின்றது அந்த சூஃபி குருவோட பெயர். இந்த பக்தியார் காக்கின்ற குரு அப்படின்ற ஒரு இறந்து போயிறார். அப்ப அவரோட இறந்த தன்னோட குரு இறந்தது நினைவாக நம்ம ஏதாவது ஒரு நினைவிடம் கட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு முடிவு பண்றார். அதன் அடிப்படையில இவர் கட்ட தொடங்கினதான் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது குதுப் மினார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா, போட்டோலாம் எடுத்து பாருங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடத்தும் பொழுது நம்ம போட்டோ டக்குன்னு எடுத்து பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன், பக்காவாக மைண்டில் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ ஃபோட்டோ பார்த்து இந்த மாதிரி படிக்கும்போதே அந்த ஃபோட்டோலாம் பார்த்து படிச்சிங்கன்னா வேற லெவலாக இருக்கும், பக்கா நாலேஜபிளாக பக்கா ஞாபகத்தோடு இருக்கும். ஓகே, எக்ஸாம் நேரத்தில் பக்காவாக அந்த ஃபோட்டோ வந்து முன்னாடி மைண்டுக்கு முன்னாடி வந்துட்டு போகும். அப்போ அந்த மாதிரிலாம் வந்துச்சு அந்த எக்ஸாம் நேரத்தில் இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன விஷயங்களாம் பண்ணுறோம்ல, இதெல்லாம் ஸ்ட்ரைக் ஆச்சுன்னா நம்ம போடக்கூடிய ஆன்சர் 100% கரெக்டான ஆன்சராக இருக்கும். இந்த ஒன்றரை பேர் எக்ஸாம் முடிச்சுட்டு வெளியே வந்தோடனே எனக்கு கிடைக்குமா கிடைக்காதுன்னு தெரியல அப்படின்னா இருப்பாங்கல்ல, அப்படிலாம் நம்ம இருக்க மாட்டோம். நம்ம பக்காவாக அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ஞாபகம் வச்சு படித்தோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஃபோட்டோலாம் பார்த்து படித்தோம் அப்படின்னா பக்காவாக நான் இருக்கும், நம்ம கிடைக்குமா கிடைக்காதா, நீங்கள் உடலே வெளியில் வந்தோடனே நம்ம பாசாவும் ஆகமாட்டாமான் நம்ம வந்து தெளிவாக சொல்லிடலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுங்க, சரியா, அது நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வேறு என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இவருக்கு இன்னொரு ஒரு பட்டம் என்ன அப்படின்னா லேக் பாக்ஸ் அப்படின்னு ஒரு பட்டம் ஒன்று இருக்குது. லேக் பாக்ஸ் அப்படின்னு ஒரு பட்டம் அப்படின்றது இருக்குது, லேக் பாக்ஸ் அப்படின்னு ஒரு பட்டம் இருக்குது. லாக் பாக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஏன் சொல்றாங்க அப்படின்னா, லட்சத்தை அள்ளி கொடுத்தவர் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இவர் சொல்லுவாங்க. ஆனால் லாக் பாக்ஸ் அப்படின்ற ஒரு பட்டம் அப்படி இவருக்கு இருக்கு. வேற என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இவர் ஒரு பள்ளிவாசல், இந்தியாவின் முதல் பள்ளிவாசல், ஃபர்ஸ்ட் மாஸ்க் இன் இந்தியா அப்படின்னு கட்டார். அதன் பெயர் குவத்துல் இஸ்லாம், குவத் உல் இஸ்லாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ குவத்துல் இஸ்லாம் அப்படின்றது, குவத் உல் இஸ்லாம் அப்படின்றது இந்தியாவின் முதல் பள்ளிவாசல். அதை உருவாக்கியவர் குத்புதீன் ஐபக் அவர்கள் உருவாக்குறாங்க. எங்க சார் உருவாக்குறாங்க அப்படின்னா, இப்ப நம்ம ஆல்ரெடி குப்தர்கள் அப்படின்னு நடத்திருப்போம். அந்த குப்தர்கள் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா மெஹ்ரோலி இரும்புத்தூண் கல்வெட்டு அப்படின்னு பார்த்துருப்போம். மெஹ்ரோலி இரும்புத்தூண் கல்வெட்டு நம்ம ஏன் சொல்றோம், மெஹ்ரோ டெல்லின்ற ஒரு ஊர்ல மெஹ்ரோலின்னு ஒரு பிளேஸ் இருக்கு, அங்க இருக்கிறதுனால அந்த கல்வெட்டு அப்படி நம்ம சொல்றோம் சொல்லி சொன்னோமா. அதே மெஹ்ரோலின்ற இடத்துல இந்த மாதிரி ஒரே காமௌண்டுக்குள்ள சென்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளிவாசல் இருக்கு. இதான் இந்தியாவின் முதல் பள்ளிவாசல்னா குவத்துல் இஸ்லாம் பள்ளிவாசல். யார் உருவாக்கினா, ஐபக் அவர்கள் உருவாக்குனாங்க. இந்த பள்ளிவாசலோட முன்வாசல் இருக்குல்ல, அங்க ஒரு இரும்புத்தூண் கல்வெட்டு இருக்கு, அதான் மெஹ்ரோலி இரும்புத்தூண் கல்வெட்டு அறியப்படுது. ரெண்டாவது, இந்த பள்ளிவாசலோட பின்வாசல்ல ஒரு நினைவு சின்னம் ஒன்று இருக்கு, அதுதான் குதுப் மினார் அப்படின்னு அறியப்படுது. அப்போ இந்த குதுப் மினார் அப்படினதும் இந்த மெஹ்ரோலி இரும்புத்தூண் கல்வெட்டு, இந்த குவத்துல் இஸ்லாம் பள்ளிவாசல், இதெல்லாம் ஒரே இடத்துல டெல்லியில மெஹ்ரோலின்ற ஒரு இடத்துல தான் இருக்கு. நீங்க எல்லாம் டூர் போனீங்க அப்படின்னா ஒன்னாவே ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் பார்த்து வந்துடலாம். ரெண்டாவது, இந்த குவத்துல் இஸ்லாம் பள்ளிவாசலை பத்தி சொல்லணும் அப்படின்னா, ஆரம்பத்தில் இது வந்து ஒரு கோயிலா இருந்திருக்கு, ஒரு ஹிந்து கோயிலா இருந்திருக்கு. பிற்காலத்துல, அதாவது ஃபர்ஸ்ட் இது ஹிந்து டெம்பிளா இருந்திருக்கு. பிற்காலத்தில் இது என்ன மாற்றப்பட்டிருக்குனா, ஒரு ஜெயின் மொனாஸ்டியா மாற்றப்பட்டிருக்கு, ஒரு சமண மடாலயமா மாற்றப்பட்டிருக்கு, ஒரு சமண மடாலயமா மாற்றப்பட்டிருக்கு. இந்த சமண மடாலயத்தை குவத்துல் இஸ்லாம்ன்ற ஒரு பள்ளிவாசல ஐபக் அவர்கள் மாத்துறாங்க. இது ரொம்ப முக்கியமானது, சரியா, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அப்போ சார் டெல்லி சுல்தான்ஸ் அப்படின்னு ஒரு டாபிக் சொன்னீங்க, இப்போ வரைக்கும் டெல்லின்றதே வரலையே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நல்லா கவனிச்சோங்க. ஐபக் அவர்கள் ஆட்சி செய்ய ஆரம்பிச்சாங்கன்னு சொல்லி பார்த்தோம். அப்போ அவரோட தலைமையிடம் அப்படின்றது எங்க சார் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் வந்திருக்கணும், வந்திருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. கண்டிப்பா நல்லா கவனிச்சுவாங்க. இவர் எங்க இருந்தாரு, லாகூர் பகுதியில் இருந்தாரு, அங்கதான் அரசாங்கத்தை உருவாக்கினார்னு சொல்லி பார்த்தோம். அப்போ குத்புதீன் ஐபக் அவர்களுக்கு கேபிட்டல் என்ன, அடிவம்சத்துக்கு தலைநகரம் என்ன, ஸ்டார்டிங்ல சொல்லி பார்க்கும்போது லாகூர் அப்படின்றதுதான் தலைநகரம். ஓகேவா, லாகூர் தான். அப்போ டெல்லி சுல்தான் ஏன் சார் வரலாறு பேர் வந்துச்சு, அப்போ டெல்லி ஏன் தலைமையிடமா வைக்கலையே அப்படின்னா, வச்சிருக்காங்க, பிற்காலத்தில் வச்சிருக்காங்க. அது எப்படி மாத்தினாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அந்த கதை தான் அடுத்து. என்ன அப்படின்னா, இந்த ஐபக் அவர்கள் இருக்காங்கல்ல, இவர் எங்க இருக்கிறாரு, ஐபக் அவர்கள் நமக்கு லாகூர் அப்படின்ற ஒரு ஊர்ல தான் இருக்கிறார். ஓகேவா, அதுதான் தலைமையிடமா வச்சு அங்கிருந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு. இந்த லாகூர்ல கூடிய ஐபக்கு ஒரு ஆசை, என்ன ஆசை, இப்போ இந்த பக்கம் நம்ம இந்தியா மேப்பை லைட்டா அப்படி இந்த ஸ்கிரீன் வச்சு பார்த்து நீங்க அப்படி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகே, அந்த பக்கம் அப்படியே இந்த பக்கம்னா நமக்கு என்னன்னு இருக்கு, பெங்கால் அப்படிது இருக்கு, வங்காளம் அப்படிது இருக்கு. ஓகே, வங்காளம் அப்படிது இருக்கு. இந்த ஐபக் அவர்களுக்கு இந்த வங்காளம் அப்படிதை கைப்பற்றுன்னு சொல்லி சொல்லிட்டு ஒரு பயங்கர ஆசை. ஓகே, எனக்கு பெங்கால கைப்பற்றி அதை ஆட்சி பண்ணு சொல்லி சொல்லிட்டு அவருக்கு ஒரு ஆசை. அப்போ அவர் என்ன பண்றாரு, தனக்கில ஒரு ராணுவ உரிமையா ஒருத்தர் இருக்காரு, அவரோட பேரு பக்தியார் கில்ஜி. பக்தியார் கில்ஜி சார், பக்தியார் கில்ஜி அப்படின்ற மாதிரி ஆல்ரெடி ஒன்று சொன்னீங்க அப்படின்னா, அவரோட பேர் என்னது, பக்தியார் காக்கி. ஓகே, தன்னோட சூஃபி குரு
அவருக்காக குதிப்பினர் கட்ட ஆரம்பிச்சார், கட்டி முடிக்கல அதுக்குள்ள இறந்துடுவார். அந்த கதையை நான் சொல்றேன், வெயிட் பண்ணுங்க. பக்தியார் கில்ஜி அப்படின்ற தனக்குன்னு சொல்லி சொல்லிட்டு ஒரு ராணுவ அடிமை இருக்கார். இவர் என்ன பண்ணாரு, மாப்பிள்ள நீ என்ன பண்ணு தெரியாது, எனக்கு இந்த பெங்கால போய் எனக்கு பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இவர் என்ன பண்ணாரு, பெங்கால் நோக்கி படைகளோட போயிட்டு இருக்காரு. அப்படி போகும்போது பெங்காலுக்கு முடி பீகார் அப்படின்ற ஒரு ஸ்டேட் வருது. இந்த பீகார்ன்ற ஸ்டேட்டை நாலந்தா யூனிவர்சிட்டி அப்படின்ற ஒரு யூனிவர்சிட்டி வருதுப்பா. ஓகே, ஆல்ரெடி இதை பத்தி பார்த்தோமா, நாலந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்கியவர் யார், லாஸ்டா குப்தா கிளாஸ் நடத்திருந்தேன். ஓகே, வீடியோ பாக்குறவங்களுக்கு ஒரு கொஸ்டின் ஒன்று கேட்கிறேன், வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷன்ல ஆன்சர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, நாலந்தா யூனிவர்சிட்டி உருவாக்குனா குப்தா அரசர் யார், இது ஆல்ரெடி குரூப் ஃபோர்லையும் கேட்டிருக்காங்க. நான் இப்போ உங்களுக்கு கேட்கிறேன், வீடியோ பார்க்குற எல்லாரும் ஆக்டிவேட்டடா உங்க வீடியோவில் கூடிய அந்த லைக் பட்டன் அப்படின்னு அமைக்கிட்டு நம்ம கீழே கமெண்ட் செக்ஷன் ஒன்று இருக்கா, அதில் டைப் பண்ணுங்க மெசேஜஸ். ஓகேவா, ஸோ யார் பண்ணா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு டைப் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை அப்படின்றது கொடுக்குறேன். சரி, இப்போ போயிட்டு இருக்காரு அந்த நாலந்தா யூனிவர்சிட்டின்றது பார்க்குறாரு. ஓகே, அது ஒரு பௌத்தத்துக்கான ஒரு பல்கலைக்கழகமாக இருந்துச்சு. என்ன பண்ணுறான் மனுஷன், அடிச்சு நொறுக்கிறான், நாலந்தா பல்கலைக்கழகத்தை அடிச்சு நொறுக்கி அங்கே தீய வச்சிடறான். ஓகே, தீய வச்சுட்டு நேராக என்ன பண்ணுறா, நேராக பெங்காலுக்கு போகிறாங்க. இருக்கக்கூடிய அரசர்லாம் அடிச்சு தோக்கடிச்சிட்டு பெங்கால் அப்படின்றத யார் கீழே கொண்டு வந்துட்டான், நமக்கு ஐபக் அப்படின்ற ஒரு கட்டுப்பாட்டு கீழே கொண்டு வந்தான். யாரு, பக்தியார் கில்ஜி அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய நபர். அப்ப இப்போ இந்த பகுதியில இருந்து, அதாவது வெஸ்ட் ஈஸ்ட் டைரக்ஷன், கிழக்கு திசையில இருந்து மேற்கு திசை வரைக்கும் யாரோட பகுதியா இருக்கு, ஐபக்கின் ஆட்சி பகுதியா இருக்கு. இப்ப ஐபக் என்ன முடிவு பண்றாரு, இப்ப நம்ம ஒருவேளை லாகூர்ல இருக்கிறோம், இந்த பெங்காலுக்கு யாராவது அந்த பக்கத்துல இருந்து படையெடுத்து வந்தா நம்ம நம்மளோட படைகளை கொண்டு போறதுக்கு டைம் ஆகுமே, அதுக்குள்ள அவங்க வேற இடத்த பிடிச்சிட்டு போயிருவானா, பெங்காலாம் பிடிச்சிட்டு போயிருவானே. அப்ப நம்ம என்ன பண்றதுன்னு யோசிக்கிறேன், என்ன பண்றது யோசிச்சுட்டு, அப்போ நம்ம இந்த பகுதியும் ஈக்குவலா ஆட்சி பண்ணணும், இந்த பகுதியும் ஈக்குவல் ஆட்சி பண்ணணும், அதுக்கு இந்த மாதிரி சென்டரா இருக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், சென்ட்ரா கூடிய ஒரு பகுதியை தலைமையிடமா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு முடிவு பண்ணுறார் குத்புத் ஐபக் அவர்கள். அப்போ என்ன பண்ணுறாரு, டெல்லி அப்படின்ற ஒரு பிளேஸ் அவருக்கு தெரிய வருது. அப்போ இந்த டெல்லி அப்படின்ற பிளேஸ் என்ன பண்ணுறார், இதுதான் இனிமேல் தலைநகரம், இதுதான் இனிமேல் கேபிட்டல். அப்போ லாகூர்லேருந்து டெல்லிக்கு தலைநகரம் மாற்றப்படுது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அறிவிப்பு கொடுக்குறார். நல்லா கவனிச்சவங்களேன், சரி நான் வந்து இல்த்துமிஷில் மாற்றினார்ன்ற மாதிரி நான் படித்தேன் அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. இல்த்துமிஷ் டெல்லியிலேருந்து முதல் முதல்ல ஆட்சி செய்ய துவங்குனார். ஓகேவா, லாகூர்லேருந்து டெல்லிக்கு தலைநகரத்தை மாற்றினவர் ஐபக் அவர்கள். ஏன்னா லாகூர்லேருந்து டெல்லிக்கு தலைநகரத்தை மாற்றினாலும் அங்கே போய் ஆட்சி பண்ணல ஐபக், அவர் லாகூர்லேயே தான் இருக்கிறார். அவருக்கு லாகூர் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ வரைக்கும் அவரோட கலர் எங்கே இருக்குது அப்படின்னு வேணால் தேடி பாருங்க, லாகூரில் தான் இருக்குது. ஸோ அவர் தலைநகரத்தை மாற்றினாலும் லாகூரில் தான் உட்காந்துருக்கார், டெல்லிக்கு அவர் போகவே இல்லை, அங்கேயே தான் உட்காந்துருக்கார். இப்படி இருக்கக்கூடிய, இப்படி ஆட்சி செய்யக்கூடிய நம்மளோட ஐபக் அவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, 1210 வருஷம், ஓகேவா, 1210 அப்படின்ற வருஷத்தில் லாகூரில் தானே இருக்கிறாரு. ஸோ லாகூர் அப்படின்ற ஊரில் உட்காந்து ஒரு கேம் ஒன்று விளையாடுறார். என்ன கேம் அப்படின்னா சௌகான் அப்படின்றது அந்த கேமோட பேர், சௌகான்னு சொல்லி சொல்லுவாங்க. சௌகான் அப்படின்னா ஹார்ஸ் போலோ, ஓகே, குதிரை போலோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கப்பா, குதிரை போலோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த குதிரை போலோ அப்படின்ற ஒரு கேம் வந்து விளாண்டுட்டு இருக்காரு. ஓகேவா, தலைவன் மனுஷன், ஓகேவா, இளமை திரும்புதே அப்படின்னு சொல்லி கேம் விளாண்டுட்டு இருக்கும்போது குதிரையிலேருந்து மனுஷன் வலுக்கி விழுந்துறான். அப்போ வலுக்கி விழும்பொழுது அவருக்கு அடிபட்டு அந்த இடத்துல ஹி வாஸ் டைட். அப்போ இந்த மாதிரி சௌகான் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய குதிரை போலோ விளையாட்டு விளையாடும் பொழுது குதிரையில இருந்து வலுக்கி விழுந்து மரணம் அடைந்தார் குத்புத் ஐபக் அவர்கள். எந்த வருஷம், 1210 வருஷம். அப்போ ஐபக் எத்தனை வருஷம் ரூல் பண்ணிருக்காரு, 1206 இருந்து 1210 வரைக்கும், கிட்டத்தட்ட 4 வருஷங்கள் அப்படின்னு, 4 இயர்ஸ் அப்படின்னு ரூல் பண்ணியிருக்காரு. இது கான்செப்ட். இப்போ இவரோட வரலாறு அப்படின்றத அப்போ பார்த்தாச்சு. அப்போ இவரை தொடர்ந்து யார் வர அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது, இந்த ஐபக் அப்படின்னு ஒரு இறந்துட்டாரா, வழக்கமா அந்த நேரத்துல சுல்தான்களா அரசர்களா இருக்கக்கூடியவங்க இருந்தாங்கன்னா இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு எடுத்து அவங்களோட பையன் தான் ஆட்சிக்கு வரணும். இப்போ ஐபக்கு ஒரு பையன் இருக்கான், ஒரு சன் ஒருத்தர் இருக்கிறார், ஒரு மகன் ஒருத்தர் இருக்கிறார். அந்த மகனோட பேர் என்ன அப்படின்னா ஆரம்ஷா அப்படின்றது அவரோட பெயர், ஆரம்ஷா, ஆரம்ஷா அப்படின்றது அவரோட பேர். ஓகேவா, இந்த ஆரம்ஷான்ற பையன் இருக்கிறார்ல, இவர் தான் அடுத்த சுல்தானா வரணும். ஆனா இந்த ஐபக் இருக்கார்ல, இவருக்கு நல்லா கவனிச்சவங்க ஒரு ராணுவ அடிமை இருக்கார், இன்னொரு ஒரு ராணுவ அடிமை, ஒரு மிலிட்டரி ஸ்லேவ், ஒரு ராணுவ அடிமைகள் இருக்கார், ராணுவ அடிமை. அந்த ராணுவ அடிமையை மட்டும் இல்லாம ஐபக் அவர்களோட பொண்ணை கரெக்ட் பண்ணி அவருக்கு மருமகனாகவும் மாறி இருக்கார். அப்போ சன் இல்ல, ராணுவ அடிமை மட்டும் இல்லாம சன் இல்ல, மருமகனாகவும் இருக்கிறார். ஓகேவா, அவரோட பேர் தான் என்ன, அந்த மருமகனின் பேர் தான் இல்த்துமிஷ் அப்படின்றவர். ஓகே, அப்ப இல்த்துமிஷ் அப்படின்றவரும் ஆரம்ஷாவும் என்னவா இருக்கிறாங்க, மாமன் மச்சினா வந்திருக்காங்க. இப்படி இருக்கும் பொழுது இந்த ஆரம்ஷா அப்படின்னவர் என்ன பண்றாரு, அவங்க அப்பா இருந்ததுக்கப்புறம் ஐயா அப்பா இறந்துட்டாரு, நான் சுல்தானை மாறப்போறேன், சந்தோஷத்துல அங்கிருந்து ஓடி வராரு. ஓகேவா, மச்சான் மச்சா எங்கடா போற அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இல்த்துமிஷ் கேட்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு, எங்க அப்பா இறந்து போயிட்டாரு, நான் தான் சுல்தானா போறேன், எனக்கு கைங்க உள்ள காலவுல சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. டக்குன்னு பண்ணிட்டு மாப்பிள்ள நீயும் போயிருமா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு பேசினோ கத்தி வைத்து ஒரு சருக்கு சொல்லிக்கிட்டேன். ஓகே, அப்ப இல்த்துமிஷ் அப்படின்றவரு இந்த யார் கொலை பண்றாரு, ஆரம்ஷா அப்படின்ற ஐபக்கின் மகன் அப்படின்னு கொலை பண்றாரு, தன்னோட மச்சான கொலை பண்றாரு. கொலை பண்ணிட்டு இல்த்துமிஷ் என்ன பண்ணாரு, அந்த கிரீடத்தை தூக்கி தான் தலையில வச்சுட்டு டெல்லியின் சுல்தான் இனிமேல் நான் தான் சொல்லி சொல்லிட்டு டெல்லி சுல்தானா இவர் உருவாகிறார். அப்ப இவர் சுல்தானா மாறுறாரு இல்த்துமிஷ் அவர்கள். இதான் கான்செப்ட். அப்ப ஐபக் அப்படின்றவரோட சக்சஸர் யாருன்னு கொஸ்டின் கேட்ட யார சொல்லுவீங்க, ஐபக்கு கருத்து இல்த்துமிஷ் அப்படின்னு அந்த பதவிக்கு வரதுனால இல்த்துமிஷ் தான் அவரோட சக்சஸர் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, நெக்ஸ்ட். அப்ப அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய வரலாறுன்றது இல்த்துமிஷ் அவர்களின் வரலாறு தான், இல்த்துமிஷ் அப்படின்றவரின் வரலாறு தான் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இல்த்துமிஷ், ஓகே, இவரை பத்தி சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது இவர் ரொம்ப முக்கியமா யாரை கொலை பண்ணிட்டு வராரு, ஓகே, ரொம்ப முக்கியமா இவர் என்னவா இருக்கிறாரு, ஓகேவா, ஐபக்கு ராணுவ அடிமையா இருக்கிறார், அப்புறம் மருமகனா மாறுறார், அப்புறம் வந்து அவரோட பையனா இருக்கிற ஆரம்ஷா அப்படின்ற ஒரு கொலை பண்ணிட்டு இவர் சுல்தானா இவர் வர்றார். வந்தோடனே இவர் வந்து சில நிர்வாக வசதிகள் அப்படின்றதுல ரொம்ப முக்கியமா பார்க்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இவர் தான் என்ன பண்றாரு, ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இ ரூல்டு ஃப்ரம் டெல்லி. ஓகேவா, டெல்லியிலிருந்து முதல் முதலில் ஆட்சி செய்தார். யாரு, டெல்லியை தலைநகரமா அறிவிச்சது யாரு, ஐபக். ஆனா டெல்லியிலிருந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆட்சி பண்ணது யாரு, இல்த்துமிஷ் அவர்கள்.
நெக்ஸ்ட் நிர்வாகத்தில் 40 நோபல்ஸ் அப்படின்னு ஒரு விஷயத்த பண்ணுறா இருப்பா. இந்த 40 நோபல்ஸ் பின்னாடி தேவை ஓகே ஞாபகம் வச்சுக்கோ. 40 இன்மர் குழு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, 40 இன்மர் குழு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த 40 இன்மர் குழு அப்படின்றத ஒன்று உருவாக்குறார். ஓகே இப்போ 40 குழுனா என்ன அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி குப்தர்கள் அப்படின்னதுல இரண்டாம் சந்திரகுப்தர் அப்படின்றவர்ல நவரத்னங்கள் அப்படின்னு ஒன்று பார்த்தோம். நவரத்னங்கள்லாம் என்ன, ஒரு அரசர் இருக்கிறார் அவருக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக ஒரு 9 அமைச்சர்களை உருவாக்குறார், அதை நம்ம நவரத்னங்கள்னு சொல்லி சொன்னோமா. அதே மாதிரி ஒரு சுல்தான் இருக்கிறார், அந்த சுல்தான் கீழே ஒரு 40 அமைச்சர்களை உருவாக்குறார், அந்த அமைச்சர்கள் நம்ம என்ன சொல்லி சொல்கிறோம், 40 இன்மர் குழு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த டெல்லி சுல்தான் வர்றார்கள். இதுக்குன்னு எதுவும் பேர் இல்லையா சார் அப்படின்னா சகல்கானி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆக்சுவலாக சகல்கானி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, சகல்கானி ஓகேவா, சகல்கானி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சகல்கானினா அப்போ 40 இன்மர் குழு. ரெண்டாவது, இந்த 40 இன்மர் குழு பிற்காலத்தில் பிரச்சனையாக உருவாகுவாங்க. இந்த 40 குழுல அதிகமாக இருந்தது யார் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா பின்னாடி இதை வச்சு நிறைய வரலாறுகள் இருக்குது. இதில் எல்லாருமே துருக்கியர்களா கிடையாது ஓகேவா, இதில் அதிகமாக துருக்கியர்கள் அப்படின்னவங்க இருந்தாங்க. அதிகமாக இருந்தவர்கள் துருக்கியர்கள் ஓகேவா, டர்க்ஸ் அப்படின்னவங்க அதிகமாக இருந்தாங்க, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா. ரெண்டாவது, சரி இவர் அப்போ ஒரு துருக்கியர் கிடையாதா, இவரும் ஒரு துருக்கியர் தான். நம்ம பார்த்தோமா துருக்கி ஆதிக்கத்தை இந்தியாவில் அறிமுகம் செய்தார் ஐபக்னு சொல்லி பார்த்தோமா. ஏன் சொல்கிறோம், ஐபக் அப்படின்னு ஒரு துருக்கியர் தான், அப்புறம் இல்த்துமிஷ்ன்ற ஒரு துருக்கியர் தான், பால்பன் அப்படின்னு ஒரு துருக்கியர் தான். அப்போ இந்த மாதிரி துருக்கியர்கள் நிறைய பேர் இந்தியாவை ஆட்சி செஞ்சிருக்காங்க. துருக்கி ஆதிக்கத்தை ஐபக் அவர்கள் உருவாக்கியிருக்காங்க. அதைத் தொடர்ந்து ரொம்ப முக்கியமாக அந்த 40 மணிக்குள்ள அதிகமாக துருக்கியர்கள் அப்படின்னு இடம்பெற்றிருக்காங்க, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா. அடுத்து வேற என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ரொம்ப முக்கியமா, லாஸ்ட் இயர் குரூப் ஒன் எக்ஸாம்ல ஒரு கொஸ்டின் கேட்டாங்க, டெல்லி சுல்தான் முழுக்க பின்பற்றப்பட்ட ஒரு முறை என்ன முறை அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஓகே நமக்கு இக்தாதாரி சிஸ்டம் அப்படின்னு ஒன்று இருக்குப்பா, இக்தாதாரி சிஸ்டம் அப்படின்னு ஒன்று இருக்கு அப்படின்னு ஒரு முறை ஓகேவா. இக்தாதாரி முறை அப்படின்னு டெல்லி சுல்தான் முழுக்க பின்பற்றப்பட்ட ஒரு முறை குரூப் ஒன் எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்கப்பட்டுச்சு. ரெண்டாவது, இக்தாதாரி முறை அப்படின்னு ஏன் பேர் வச்சாங்க அப்படின்னா, நல்லா கவனிச்சோங்களேன். இப்போ நான் எங்கூரை வச்சு நான் சொல்றேன், நீங்க உங்கூரை மாதிரி நீங்க ஃபீல் பண்ணிக்கோங்க சரியா. இப்போ திருநெல்வேலி அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு ஓகே, சுல்தான் எங்க இருக்கான், டெல்லியில இருக்கான், திருநெல்வேலி அவன் கீழே இருக்குன்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுப்போமே ஓகே. இப்ப திருநெல்வேலி அப்படின்ற பகுதியை அவன் பாத்துக்கணும் ஓகே, அங்க ரெண்டு பேரை நியமிப்பான். யாரு, ஒருத்தர் அந்த இடத்த பார்த்துக்கூடிய நிர்வாகி, ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டரை நியமிப்பான் ஓகேவா. அட்மினிஸ்ட்ரேட்டர் எதுக்கு சார், அந்த ஊர்ல கூடிய மக்கள்கிட்ட வரியெல்லாம் வசூலிச்சு சுல்தானுக்கு அனுப்ப வேண்டியது, அந்த பகுதியில் எதுவும் சண்டை கண்டு இல்லாம பாத்துக்கிறதுக்கு அவனோட வேலை. ரெண்டாவது, வேற யார் நியமிப்பான், அங்க ஒரு மிலிட்டரி ஆபீசர், ஒரு ராணுவ அதிகாரி அப்படின்னு நியமிப்பான். எதுக்கு ராணுவ அதிகாரி, இந்த திருநெல்வேலி மேல யாரும் படையெடுத்து வந்தா இந்த ராணுவ படைகள் அப்படின்னு அவனை தூக்கடிச்சு நிலத்தை வந்து தன வசம் வச்சுக்கோ அப்படின்றதுக்காக ராணுவ படைகள், ராணுவ தளபதி அப்படின்றத வச்சு ஒரு ராணுவ படை அப்படின்னு அங்கே இருக்கும். இது மாதிரி ரெண்டு விஷயங்கள் இருக்கும். இப்போ ஐபக் அப்படின்னு என்ன பண்ணுறது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா ராணுவ அதிகாரின்னு வச்சுக்கோங்க, நான் தான் நிர்வாகின்னு வச்சுக்கோங்களேன், சுல்தான் அங்கேருந்து வரான் வந்துட்டு ஒரு ஊருக்கு ஏன் இப்படி ரெண்டு பேர் இருக்கீங்க, இதெல்லாம் நிறைய காசு செலவாகுது, இதில் என்ன பண்ணுங்க, இந்த நிர்வாகியாக இருக்கல நான் வந்து நிர்வாகி இல்லை, நிர்வாகியாக கொடுறேன் ஓகே. இப்போ நான் எஸ்பி வேலை தான் நிர்வாகின்னு வச்சுப்போம் ஓகேவா. இந்த நீங்கள் ஓகே பார்த்துருக்கக்கூடிய நீங்கள் தான் ஓகேவா, வந்து பார்த்தீங்கன்னா ராணுவ அதிகாரினு வச்சுப்போம். இப்போ சுல்தான் அங்கேருந்து வரான் இழுத்துமிஷ் பார்த்துட்டு, இந்த மாதிரி நிர்வாகிகளாக இருக்காங்கல்ல இவங்க வேலை வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. அப்போ எஸ்பி வேலைன்னு வேலைக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லிடுறாங்க ஓகே. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒட்டுமொத்தமாக எல்லா வேலையுமே இவன்ட்டு கொடு, யார்கிட்ட, இந்த ராணுவ அதிகாரிகிட்ட கொடு. நல்லா கவனிச்சுவாங்களே, ராணுவ அதிகாரி இப்போ நீங்கள் இந்தியன் கவர்மெண்ட் எடுத்துவாங்க, ராணுவ அதிகாரி எங்கேயாவது போயிட்டு ஐஏஎஸ் ஆஃபீஸராகவோ ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருக்காங்களா, கிடையாது. ஆனால் இழுத்துமிஷ் என்ன பண்ணுறாரு, இந்த நிர்வாகம் பண்ணக்கூடிய பொறுப்பு அப்படின்றதையும் இந்த ராணுவ அதிகாரிகிட்ட கொடு. அப்போ ராணுவ அதிகாரி என்ன பண்ணணும், டாக்ஸியும் வசூலிக்கணும், வரியும் பார்த்துக்கணும், அந்த மக்களையும் பார்த்துக்கணும், அதோட சேர்ந்து சண்டை ஏதாவது போர்கள்லாம் வந்துச்சுன்னா தன்னோட படைகள் வச்சு சண்டையும் போடணும் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய இந்த ராணுவ அதிகாரியை இக்தா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அப்போ இக்தா அப்படின்னு உருவாக்கப்பட்டதுனால் அந்த முறையின் பேர் இக்தாதாரி முறை அப்படின்னு சொல்லி அறியப்படுது. அவ்வளோதான் கான்செப்ட், எதுவும் டவுட்ஸ் இருக்கா. அப்போ இக்தாதாரி முறை அப்படின்னு நமக்கு இவர் காலகட்டத்தில் இல்த்துமிஷ் அவர்கள் காலகட்டத்தில் நமக்கு உருவாக்கப்பட்டிருக்க முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது சரியா. அடுத்து வேற என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இவர் அந்த நேரத்தில் ரெண்டு நாணயங்களை வெளியிட்டிருக்கார், காயின்ஸ் வெளியிட்டிருக்கார். ஒன்று என்ன அப்படின்னா ஒரு சில்வர் காயின், ஒரு வெள்ளி நாணயம். அந்த வெள்ளி நாணயத்தின் பெயர் என்ன, இல்த்துமிஷ் அவர்கள் வெளியிட்ட வெள்ளி நாணயத்தின் பெயர் என்ன அப்படின்னா தங்கா அப்படின்னு ஓகேவா, தங்கம் ஓகேவா. ஆனால் இவர் வெள்ளியில் உருவாக்கியிருக்கார் அப்படின்ற மாதிரி ஷார்ட்கட் வச்சுப்போம். ஸோ தங்கா அப்படின்ற ஒரு வெள்ளி நாணயம் அப்படிதும், அது மாதிரி ஜிட்டால் அப்படின்ற ஒரு நாணயமும் வெளியிட்டிருக்கார். ஜிட்டால் ஜிட்டால் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா ஒரு காப்பர் காயின் ஓகேவா, காப்பர்னா செப்பு நாணயம் ஓகேவா. ஜிட்டால் அப்படின்னா ஒரு செப்பு நாணயத்தையும் வெள்ளியில் தங்கா அப்படின்ற ஒரு வெள்ளி நாணயத்தையும் இவர் வந்து வெளியிட்டிருக்கார் இல்த்துமிஷ் அவர்கள். அது மட்டும் இல்லாமல் வேற என்ன பண்றாரு அப்படின்னா, இப்போ இவரோட மாமனா இருக்கக்கூடிய ஐபக் அவர்கள் என்ன பண்ணியிருந்தாங்க, ஒரு கட்டிடம் கட்டிட்டு இருந்தாங்க, அதோட பேர் தான் அந்த குதுப் மினார் அப்படின்னு கட்டிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த கட்டிடம் அப்படின்னு அவர் கட்டி முடிக்கல, ஏன்னா அவர் கட்டி முடிக்கிறதுக்குள்ளே மரணம் அடைஞ்சிட்டார் அந்த கேம்ல ஆடப்படுது. அப்போ ஹி ஃபினிஷ் தி ஒர்க்ஸ் ஆஃப் குதுப் மினார். அப்போ குதுப் மினார் அப்படின்றத கட்டி முடிச்சவர் யாரு, இல்த்துமிஷ் அவர்கள் கட்டி முடிக்கிறாரு. எத்தனை அடி உயரம் சார் அப்படின்னா 72.5 மீட்டர், அதே ஃபீட்ல சொல்லலாம் 238 ஃபீட்ஸ் ஓகேவா. ஸோ ரொம்ப முக்கியமானது, 72.5 மீட்டர் உயரத்துல இந்த குதுப் மினார் அப்படின்னு இவர் கட்டி முடிக்கிறார் ஓகே. கட்ட தொடங்கினவர் யாரு, ஐவ கட்டி முடிச்சவர் யாரு, இல்த்துமிஷ், ஞாபகம் வச்சுக்கோங்க. வேற என்ன முக்கியமான வரலாறுகள் இவர்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது, இவரோட ஆட்சி காலத்துல அங்கிருந்து ஒருத்தன் வரான், தலைதெறிக்கி ஓடி வரான், குவாரஷ்மி ஷா ஜலாலுதீன் அப்படின்ற ஒருத்தர் ஓடி வரார். குவாரஷ்மி ஷா ஜலால் உதீன் அப்படின்ற ஒருத்தர், குவாரஷ்மி ஷா ஜலாலுதீன் ஓகேவா, ஓடி வர்றார். யார் வீட்டுக்கு, நேரம் இல்த்துமிஷ் வீட்டுக்கு ஓடி வர்றார். எங்க இருந்து சார் வர்றாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, இவரு
ஓகே. இவர் இந்த சென்ட்ரல் ஏசியா அப்படின்னு சொல்லி சொல்றோம்ல, மத்திய ஆசிய கண்டவர்கள், அந்த மத்திய ஆசிய கண்டத்துல சஃபாவித் அப்படின்னு ஒரு அரசாங்கம் இருந்துச்சு. சஃபாவித்கள் அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லுவாங்க. இந்த சஃபாவித் அரசர்கள் ஒரு முக்கியமான ஒரு அரசர் இந்த குவாரிஷ்மிஷா ஜலாலுதீன் அப்படின்னு. ஓகே, இப்ப தலைதிரிக்கே இல்திமிஸ்ட் வந்து அப்படி எனக்கு உதவி பண்ணுவோம், அப்படி எனக்கு உதவி பண்ணுன்றாரு. ஓகே, முதல்ல உட்காராந்தா டீ குடி அப்படின்னு சொல்லி டீ கொடுக்குறாரு. ஓகேவா, இந்த குவாரிஷ்மிஷாட்ட வந்து கேட்கிறார் பொறுமையா, என்னப்பா என்ன பிரச்சனை, என்ன உதவி வேணும் அப்படின்னா, இல்ல மச்சான் என்ன ஒருத்தன் அடிக்கிறதுக்கு துரத்துறான், அவன்கிட்ட இருந்து என்னை நீ காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரி, யாரை ஒன்னு துரத்துறா அப்படின்னு சொல்லி இல்திமிஸ்ட் கேட்கிறான். அப்ப இவர் சொல்றாரு, நான் வந்து ஜெங்கிஸ்கான் அப்படின்ற ஒருத்தர் இருக்கான்ல, அவங்ககிட்ட போய் வம்பிழுத்து வச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஓகேவா, ஜெங்கிஸ்கான் ரொம்ப முக்கியமான ஒரு பெயர். இந்த ஜெங்கிஸ்கான் அப்படின்ற பேரை கேள்விப்பட்டிருக்கீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை, கேள்விப்படனா இவரை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, யூடியூப்லேயே எங்கேயா போயிட்டு இவரை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ஒரு வரலாற்றின் மிகப்பெரும் ஒரு மாவீரன், ஒட்டுமொத்த உலகமும் பார்த்து பயந்த ஒரு நபர் இந்த ஜெங்கிஸ்கான் அப்படின்ற ஒரு மாவீரன். ஓகே, ஒரு பெரிய பேரரசை, மங்கோலிய பேரரசை உருவாக்கணும் இந்த ஜெங்கிஸ்கான் அப்படின்றவன். உலகத்தில் ஏகப்பட்ட இவன் பேரை கேட்டாலே இவன் வரான்னு தெரிஞ்சாலும் அந்த ஊரை விட்டு ஓடிடுவாங்க. அப்படிப்பட்ட ஜெங்கிஸ்கான் அவ்வளோ பெரிய மாவீரன் போயிட்டு வம்பிழுத்து வச்சிருக்கான். வம்பிழுக்கலாமா இழுக்கக்கூடாது இல்லை, ஆனால் வம்பிழுத்து வச்சிருக்கான். அப்போ அவன் என்ன பண்ணுறான், புதுசாக ரெண்டு உருட்டு கட்டையத்துக்கிட்டு அடிக்கிறது வெளு வெளு வெளுக்கிறதுக்கு இவன் துரத்துறான். இவன் என்ன பண்ணுறான், இது தெரியாமல் இல்திமிஷ் அப்படின் வீட்டுக்கு வந்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுறான். இல்திமிஷ் இப்போ வந்து டீ கப்பை வாங்கி கீழே வச்சுட்டு, தம்பி தப்பாக நினச்சிக்காத, நானும் ரெண்டு உருட்டு கட்டை வச்சிருக்கேன், நானே உன்னை அடிப்பேன், ஒழுங்க ஓடிப்பேன். ஏன்னா ஜெங்கிஸ்கான் அப்படின்னு எதிராக நான் உனக்கு சப்போர்ட் பண்ண அப்படின்னா ஜெங்கிஸ்கான் அடுத்து என் ஊருக்கு தான் வருவான், அதாவது இந்த இந்திய நிலப்பரப்புக்குள்ள தான் வருவான். இங்கே வந்து என்ன வெளு வெளு வெறுத்துட்டு என்னை கொண்டு போட்டு எங்கள் நிலத்தையும் கைப்பற்றிடுவான், அந்த வேலை அந்த தேவையில்லை, நீ தயவு செஞ்சு வெளியில் கிளம்பிடு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதனால இல்திமிஷ் அவர்கள் இந்த குவாரிஷ் மிஷா ஜலாலுதீன் அப்படின்றவருக்கு சப்போர்ட் பண்ணலை அப்படின்றது ஒரு வரலாற்று செய்தி. இது ஒரு கான்செப்ட், சரியா? யாருக்கு டவுட்ஸ் எதுவும் இருக்குதா? கதை புரியுதா உங்களுக்கு? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா ஆகலையா அப்படின்றத நமக்கு வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷன் ஒன்று இருக்குது, அந்த கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் அப்படி பண்ணுங்கள், நான் ரிப்ளை அப்படி கொடுக்குறேன், சரியா? ஓகே, இப்போ இல்திமிஷ் அப்படின்றவரை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான் ரொம்ப முக்கியமானது. இப்போ இல்திமிஷ் அவர்கள் இறந்துட்டாங்க. ஓகே, எந்த வருஷம் சார் அப்படின்னா 1110 1210 1236 வரைக்கும் ஒரு ஆட்சி பண்ணியிருப்பார். இப்போ 1236 இறந்து போயிடுற, இறந்து போனதுக்கப்புறம் நல்லா கவனிச்சுவாங்க. இப்போ இந்த 40 nobles ஒரு குரூப் சொன்னல நான், 40 குழு, இவங்களுக்கு ஒரு ரெண்டு கொம்பு முளைச்சது. என்ன கொம்பு? சுல்தான் செத்து போயிட்டான், அதான் நமக்கு நிறைய அதிகாரங்கள் கொடுத்து சுல்தான் செத்து போயிட்டான். இனிமேல் நம்ம தான்டா சுல்தான், இனிமேல் நம்ம என்ன சொல்கிறோமோ அதுதான் சுல்தான் பதவியில் இருக்கவனே கேட்கணும், நம்ம என்ன சொல்கிறோமோ அதான் கடவுளே கேட்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க முடிவு பண்ணிக்கிறாங்க. 40 குழு தங்களை பெருசாக நினச்சிக்கிறாங்க, தங்களை பெருசாக நினச்சிட்டு அதிகாரங்கள் ஃபிளாட் நமக்கு தான் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிக்கிட்டாங்க. ஓகே, இப்போது இவங்க அடுத்து இல்திமிஷ் கருத்து ஒருத்தர் சுல்தானாக வரும்ல, இவங்க யாரை சொல்கிறாங்களோ அவங்க தான் சுல்தானாக வரும். அதாவது அவரோட பையன் இருப்பான்ல, இல்திமிஷ்க்கு நிறைய மகன்கள் உண்டு, அதில் எந்த பையன் நம்ம பேச்சு கேட்குறானோ நம்ம சொல்கிறத செய்கிறானோ அவன் தான் சுல்தானாக வரும்னு சொல்லி சொல்லிட்டு நிறைய பசங்களை வரிசையாக கொண்டு வராங்க. ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு பையனை கொண்டு வராங்க, அந்த பையன் இவங்க பேச்சு தான் கேட்பான், பின்னாடி கேட்க மாட்டான், அப்போ அந்த பையன் கொல்லப்பட்டுருவான். அடுத்து ஒரு சுல்தானாக கொண்டு வராங்க, அவனோட பையன் இன்னொருத்தனை கொண்டு வராங்க, அவனும் பேச்சு கேட்பான், அப்புறம் கேட்காம போவான், அப்போ கொண்டுருவாங்க. யார் 40 சொல்ல அந்த மாதிரி பேச்சை கேட்கலான்னா கொண்டுகிட்டே இருக்காங்க. இப்படி இருக்கும் பொழுது அடுத்து யார் சுல்தானாக வர்றா அப்படின்னா, ரஷ்யா சுல்தானா அப்படினவங்க அடுத்து சுல்தானாக வர்றாங்க. ரஷ்யா சுல்தானா அப்படின்ற ஒரு பெண்மணி, வீர பெண்மணி நமக்கு சுல்தானா இருக்கு. ரஷ்யா சுல்தானா அவர்கள் ரொம்ப முக்கியமான ஒரு நபர். ஓகேவா, ஏன் ரஷ்யா சுல்தானா அப்படின்னவங்க நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அந்த நேரத்தில் பெண்கள் அப்படின்றவங்க படிக்கவே கூடாது, எந்த ஒரு உரிமையுமே இல்லாமல் இருந்த ஒரு நேரத்தில் முதல் முதல்ல ஒரு பெண் அப்படின்றவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு அரசியாக நமக்கு பொறுப்புக்கு வராங்க. ஸோ ஷி வாஸ் தி ஃபர்ஸ்ட் குவீன் ஆஃப் ஏசியா. ஓகேவா, இந்தியாவுக்குள்ள ஒட்டுமொத்த ஆசிய கண்டத்துக்கே முதல் பெண் அரசு யாரு, இந்த ரஷ்யா சுல்தான் அவர்கள் தான். யாருடைய மகள், இல்திமிஷின் மகள் ரஷ்யா சுல்தானா, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, இல்திமிஷோட மகள் ரஷ்யா சுல்தானா நமக்கு பின்னரசியாக வராங்க. ஓகேவா, ரெண்டாவது சார் இந்த 40 nobles அப்போ ரஷ்யாவை ரொம்ப பிடிக்குமா அப்படின்னா, நல்லா கவனிச்சுவாங்க, ரெண்டு பேரும் நமக்கு எப்படி பார்க்கணும், எப்படி பார்த்தாலுமே வந்து ஒன்று சேர மாட்டாங்க. ஓகேவா, இந்த அது என்ன படம், சந்தோஷ் சுப்பிரமணியம் அப்படின்னு ஒரு படம் உண்டு, அந்த படத்தில் ஜெனிலியா போயிட்டு இந்த ரெண்டு ட்ரெஸ் எந்த ட்ரெஸ் நல்லா இருக்குன்னு அவங்க அப்பாட்ட கேட்பேன். ஓகே, இந்த ட்ரெஸ் நல்லா இருக்குன்னு சொல்லி சொல்லுவார், அதை கித்து கீழே போட்டு இதான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அதை போட்டுப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான். ரஷ்யா சொல்றது அவங்க கேட்க மாட்டாங்க, அவங்க சொல்றது ரஷ்யா கேட்க மாட்டாங்க, ரெண்டு இதுக்கு ஆகவே ஆகாது, ரெண்டு பேருக்கும் 7 பொருத்தமாக இருக்கும். இப்படி இருக்கும் பொழுது இவ சுல்தானா வர்றா, எப்படி வர முடியும் அப்படின்னா, இந்த பாகுபலி அப்படின்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க. இந்த பாகுபலி அப்படின்ற படத்துல அமரேந்திர பாகுபலி ஆகினான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு கையை தூக்குவார்ல, தூக்கினவொடனே என்ன பண்ணுவாங்க, அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் பயங்கர சந்தோஷத்துல வெள்ளத்துல அடிச்சு நொறுக்கி பயங்கர சவுண்ட் விட்டுருப்பாங்களே, அதே மாதிரி ரஷ்யா சுல்தானா அப்படின்றவங்க தான் எங்களுக்கு சுல்தானா வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு யார் கத்த ஆரம்பிச்சிடா, டெல்லி பீப்பிள்ஸ். ஓகே, டெல்லி மக்கள் முழுவதும் எங்களுக்கு ரஷ்யா சுல்தானா தான், சுல்தானா வரணும்னு சொல்லி சொல்லிட்டு பயங்கர சப்போர்ட்டா ரஷ்யா சுல்தானா கொடுத்துறாங்க. அப்போ அந்த இடத்துல ஓகே 40 ஒண்ணு பண்ண முடியும், ஏன்னா மக்களே எதிராக்காங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்போ 40 இதால ஒண்ணுமே பண்ண முடியல, ரஷ்யா சுல்தானா அவர்கள் அப்போ டெல்லி மக்களின் ஆதரவோட சுல்தானா நமக்கு பொறுப்பு வராங்க, இதான் கான்செப்ட். அப்போ இல்திமிஷ்க்கு அப்புறம் ரஷ்யா வராங்க, அவங்களோட வரலாறு அப்படின்றத நம்ம அடுத்து பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ ரஷ்யா சுல்தானா அப்படின்றது பார்க்கும்பொழுது ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம், இவங்க தான் யார் நமக்கு ஆசிய கண்டத்தின் முதல் பெண் அரசி அப்படின்றத பார்த்துட்டோம். யாருடைய மகள், இல்திமிஷின் மகள் ரஷ்யா சுல்தானா. யாருக்கு இவங்களை பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த 40 இவங்களை பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா அவங்க சொல்றத, சாரி இவங்க சொல்றதை அவங்க கேட்கவே மாட்டாங்க. யாரு 40 அப்படின்னவங்க சொல்றத இந்த ரஷ்யா அவர்கள் கேட்கவே மாட்டாங்க, அதனால பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இப்போ இந்த ரஷ்யா சுல்தான் அவர்களுக்கு ஒரு காதலன் ஜலாலுதீன் யாக்குத் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறார். ஓகேவா, ரொம்ப முக்கியமானது ஜலாலுதீன்
யாக்கூத் அப்படின்னு ஒரு காதலன் ஒருத்தர் இருக்கார். இந்த காதலன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மாஸ்டர் ஆஃப் ஸ்டேபிள்ஸ்ன்னு நியமிக்கிறாங்க. மாஸ்டர் ஆஃப் ஸ்டேபிள்ஸ் அப்படின்னு நியமிக்கிறாங்க. அதாவது ஒன்றும் கிடையாது, குதிரைப்படை இருக்குல்ல, அதை குதிரைப்படைக்கு தளபதியாக நியமிக்கிறாங்க. இதை பார்த்தவொடனே, இதை கேட்டவுடனே பக்குன்னு யாருக்கு வயிறு எறுது, ஃபார்ட்டி நோபிள்ஸ்க்கு வயிறு எறுது. ஏன்னா இந்த ஃபார்ட்டி நோபிள்ஸ் என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி இந்த உயரிய பதவிகள்லாம் இருக்குல்ல, இப்போ இருக்க மாதிரி சொல்லணும், புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்போ ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஐபிஎஸ் ஆஃபீஸர், ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர், இல்லாட்டி ஒரு விஏஓ, இல்லாட்டி ஒரு டெபுட்டி கலெக்டர், டிஎஸ்பி, இந்த மாதிரிலாம் பெரிய பெரிய பதவி இருக்குல்ல, இதுக்கு துருக்கியர்கள் மட்டும்தான் வரணும்னு அவங்க துடிச்சிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவர் துருக்கியரா? இவாஸ் நாட் எட்டர். இவர் ஒரு துருக்கியர் கிடையாது. அப்போ இவர் யாரு? இவாஸ் அன் அபிசீனியன் ஸ்லேவ். இவர் அபிசீனிய நாட்டு அடிமை. அபிசீனியன் ஸ்லேவ், அபிசீனிய நாட்டு அடிமை, அபிசீனிய நாட்டு அடிமை இவர். ஓகே, அப்போ இவர் துருக்கியர் கிடையாது. அப்போ துருக்கியர் அல்லாத ஒருத்தர், அபிசீன நாட்டை சார்ந்த ஒரு அடிமையாக இருக்கக்கூடிய ஜலாலுதீன் யாக்கூத்ன்றவன் இந்த மாதிரி குதிரைப்படை தளபதின்ற ஒரு பெரிய பதவிக்கு எப்படி வந்தான்? அதுக்கு காரணம் யாரு? ரஷ்யா தான் காரணம். அப்போ ரஷ்யாவை நம்ம சும்மா விடக்கூடாது, வழி வாங்கி ஆகணும், இவன் இருக்க வரைக்கும் நமக்கு புழப்பம் நடக்காதுன்னு சொல்லி சொல்லிட்டு ரஷ்யா அவர்களை கொள்றதுக்கு ஃபார்ட்டி நோபிள்ஸ் அப்படின்னு பிளான் போடுறாங்க. ஆனால் டெல்லிக்குள்ள கொள்ள முடியாது. ஏன் கொள்ள முடியாது? ஏன்னா டெல்லி மக்கள் முழுக்க முழுக்க யாருக்கு ஆதரவாக இருக்காங்க? ரஷ்யா அவர்களுக்கு ஆதரவாக இருக்காங்க. அப்போ டெல்லிக்குள்ள அவங்களை கொள்ள முடியாது. அப்போ டெல்லியை விட்டு வெளியே கொண்டு வந்தால் மட்டும்தான் அவங்களை கொள்ள முடியும்னு சொல்லி சொல்லிட்டு ஒரு பிளான் ஒன்று போடுறாங்க. என்ன பிளான் போடுறாங்க அப்படின்னா, இப்போ டெல்லி அப்படின்னு இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே யார் ஆட்சியாளர் இருக்கா? ரஷ்யா சுல்தான்கள் ஆட்சியாளர் இருக்கிறாங்க. இருக்கும்போது டெல்லியை விட்டு தூரமாக, ஓகே, கிட்டத்தட்ட ஒரு ராஜஸ்தான் பகுதி இருக்குல்ல, அந்த பகுதியில் அல்துனியா அப்படின்ற ஒருத்தர் இருக்கிறான். அல்துனியா, ஓகேவா? இந்த அல்துனியா அப்படின்னு இருக்கான்ல, இவன் யாரோட ஆள்? அந்த ஃபார்ட்டி நோபல்ஸோட ஆள். ஓகே, இவன் கவர்னராக இருக்கான். ஓகே, கவர்னர் இருக்கும்போது இவன் என்ன பண்ணுறான்? ரிபல் அப்படின்னு பண்ணுறான். யாருக்கு எதிராக? ரஷ்யா சுல்தானா அப்படின்றவங்களுக்கு எதிராக கிளர்ச்சி அப்படின்றது ஈடுபடுறான். யார் சொல்லி? ஃபார்ட்டி நோபல் சொல்லி தான் பண்ணுறான். ஓகே, கிளர்ச்சினா எப்படி சார் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கிளாஸ் பார்த்துருக்கீங்க, உங்களுக்கு பார்த்துருக்கூடிய நீங்கள் யாரோ ஒருத்தர் இவன் கிளாஸ் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அவரை பார்த்து இன்னொருத்தர் நல்லா அப்படிலாம் சொல்லி வச்சுருக்காங்க எங்கேயா போயிட்டு, சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். ஓகே, அவரை பார்த்து இன்னொருத்தர் நல்லா இல்லை, அவரை பார்த்து இன்னொருத்தர் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ முதல்ல ஒருத்தர் ஒன்று ரெண்டு பேர் சொல்ல ஆரம்பிக்கிறாங்களே, இதுக்கு பேர் தான் கிளர்ச்சி அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது. அப்போ எல்லாரும் செஞ்சு சொல்லிட்டு அதுக்கு பேர் புரட்சி, அவ்வளோ வித்தியாசம். ஸோ ஆரம்பத்தில் இந்த மாதிரி இருக்குல்ல, ஏன்னா அந்த ஆரம்பத்திலே இது வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ஒருத்தர் சொன்னதுனால அப்படியே ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அது பெருசாக மாறிடும். அப்போ அதை விடக்கூடாது. அப்போது ஆரம்பத்திலே பண்ணக்கூடிய இந்த கிளர்ச்சியாக ரஷ்யா சுல்தானா எப்படியா நம்ம முடிச்சாகணும், இல்லாட்டி இது பெரிய தலைவலியாக இருக்கும்னு சொல்லி சொல்லிட்டு, வாங்க நம்ம டெல்லி விட்டு கிளம்போம்னு சொல்லி சொல்லிட்டு ரஷ்யா அவர்களும் தன்னோட காதலான ஜலாலுதீன் யாக்கூத் அப்படின்னவங்க படையை தூக்கிட்டு எங்கே வராங்க? நேராக குதிரை தூக்கிட்டு கடம கடம்பிட்டு நேராக அல்துனியா கிட்ட படைக்கு சண்டைக்கு வராங்க. ஆனால் அல்துனியா மாவீரனாக இருக்கிறான், நிறைய படையும் வச்சிருக்கிறான். அப்போ என்ன பண்ணுறான்? வரக்கூடிய ஜலாலுதீன் யாக்கூத் அப்படின்னு இருக்கார், அது காதலன். அந்த காதலன் அப்படின்றவர் போட்டு தள்ளிட்டார் அல்துனியா அப்படின்றவர். போட்டு தள்ளிட்டு ரஷ்யா சுல்தான் அவர்களை தூக்கிட்டு இம்ப்ரெசன்ட் இம்ப்ரெசன்ட் அப்படின்னா சிறையில் தூக்கி அடைச்சிட்டார். ஓகே, சிறையில் அடைக்கப்பட்டார் ரஷ்யா சுல்தானா. அப்படி சிறையில் இருக்கும்பொழுது இந்த அல்துனியா அவர்களுக்கும், ஓகே, அங்கங்கே போயிட்டு வரும்போது இந்த அல்துனியா அவர்களுக்கு இந்த ரஷ்யா அவர்களை பார்க்கணும் ஒரு லவ் அப்படின்றது வருது. அப்போ ரஷ்யாவுக்கு லவ் அப்படின்றது வருது. அப்போ இந்த அல்துனியா அவர்களும் ரஷ்யா சுல்தான் அப்படின்றவங்களும் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. வந்தது எதுக்கு? சண்டை போடுறதுக்கு. ஆனால் ரெண்டு பேரும் சம்பந்திங்களா மாதிரி ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி கணவன் மனைவியாக மாறிட்டாங்க, அல்துனியாவும் ரஷ்யா சுல்தான் அவர்களும். இப்போது அல்துனியார் கேட்குறார் ரஷ்யாவுக்கு, உனக்கு என்னமா வேணும் கேளு நான் பண்ணுறேன் அப்படின்றார். ரஷ்யா என்ன சொல்கிறாங்க? எனக்கு இந்த டெல்லியில் கூடிய இந்த ஃபார்ட்டி நோபிள்ஸ் இருக்காங்களே இவங்களை தான் கொல்லணும், அது மட்டும் தான் எனக்கு ஆசை அப்படின்னு சொல்லி சொல்லுது. ஏன்னா எனக்கு இவ்வளோ பெரிய காரணம் அவங்களால தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போது சரி வா நம்ம ரெண்டு பேர் போகும்னு சொல்லி சொல்லிட்டு இந்த அல்துனியாவோட ஊர்லேருந்து ரெண்டு பேரும் அப்படியே டெல்லிக்கு கிளம்பி வராங்க. அப்படி கிளம்பி வரக்கூடிய நேரத்தில் இந்த பகுதி இருக்குல்ல, அந்த வழியாக காடுகள் வழியாக தானே அந்த காலத்தில் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணும். அப்படி அந்த காடுகளுக்கு ஃபுல்லாக ஆட்கள் சேர்ப்பாங்க. யார்? ஏன்னா இவங்க கல்யாணம் நடந்த கதை, இந்த மாதிரி இவங்க என்ன கேட்டால் நாங்கள் அவனை கொல்லணும், இந்த மாதிரி எல்லா கதையும் நேராக இந்த ஒற்றர்கள்லாம் இருப்பாங்க அவங்க மூலியமாக ஃபார்ட்டி நோபிள்ஸ் போயிடுச்சு. அப்போ என்ன பண்ணுறாங்க? ஃபார்ட்டி நோபிள்ஸ் ரஷ்யா திரும்பி டெல்லிக்கு வந்துட்டாங்கன்னா நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது, வர விடாமல் ஆக்கணும். அப்போ காட்டுக்குள்ள ஆளை செட் பண்ணி காட்டுக்குள்ளே அந்த காட்டு வழியாக வரும்பொழுது இந்த காட்டு வழிக்குள் இந்த ரஷ்யா சுல்தான் அவர்களும் அல்துனியா அவர்களும் கொல்லப்படுறாங்க ஃபார்ட்டி நோபிள்ஸ் அப்படின்றவங்களால். இதுதான் அவங்கள பற்றி இருக்கக்கூடிய வரலாறு அப்படின்றது. ஓகே, ரொம்ப முக்கியமாக எக்ஸாம்பிள் கொஸ்டின் கேட்டாங்கன்னா எதை பற்றி கேட்பாங்க அப்படின்னா, இந்த ரஷ்யா சுல்தானா ஒரு வீர பெண்மணி அப்படின்னு நீங்கள் சொன்னீங்களே, எதன் அடிப்படையில் சொன்னீங்க அப்படின்னா, ஒரு ஆதாரம் ஒன்று இருக்குது. என்ன ஆதாரம் அப்படின்னா, நமக்கு ரிப்பீட்டடாக ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, இபுன் பத்துதா அப்படின்றவர் எந்த நாட்டு பையனையும் கொஸ்டின் கேட்பாங்க. இபுன் பத்துதா, இந்த இபுன் பத்துதா அப்படின்னு இருக்கார்ல, இவர் எந்த நாட்டு பையன் அப்படின்னா, ஹி வாஸ் மொராக்கோ டிராவலர், ஒரு மொராக்கோ நாட்டு பையன். இந்த இபுன் பத்துதா அப்படின்றவர் நம்ம ரஷ்யா அவர்களை வச்சு ஒரு குறிப்பு ஒன்று எழுதி வச்சிருக்காரு. என்ன எழுதிருக்காரு அப்படின்னா, ஷி ரைட்ஸ் ஹார்ஸ் லைக் எ மென், ஷி ரைட்ஸ் ஹார்ஸ் லைக் எ மென், ஹார்ஸ் லைக் எ மென் வித் பவ் அண்ட் ஆரோ இன் ஹர் ஹேண்ட் அப்படின்னு எழுதியிருக்காரு. வித் பவ் அண்ட் ஆரோ இன் ஹர் ஹேண்ட், ஓகேவா? அதாவது ரஷ்யா சுல்தானா எப்படி குதிரை ஓட்டுவா அப்படின்னா, ஓகேவா, ஒரு ஆணை போல், ஒரு ஆண் எப்படி குதிரை ஓட்டுவான், அதாவது எதிரிகள் சுத்தி விரட்டி வந்துட்டு இருக்காங்களா, ஓகே, ஒரு ஆண் எப்படி தைரியமா குதிரை ஓட்டுவான், அந்த மாதிரி எவ்வளவு பெரிய எதிரிகள் சுத்தி வந்தாலும் ரஷ்யா சுல்தானா ஒரு ஆணை போல் திமிராக ரொம்ப தைரியமா குதிரை ஓட்டுவாங்களாம். அது மட்டும் இல்லாம கையில வில்லம்பு வச்சிருப்பாங்களா, குதிரை ஓட்டிட்டு இருக்கும்போதே டக்குன்னு என்ன பண்ணுவாங்களா, திரும்பி அம்பு விடுவாங்களாம். அந்த அளவுக்கு வீரமான பெண்மீர் ரஷ்யா சுல்தானான்னு சொல்லி சொல்லிட்டு எஸ்பி வேலன்ற நான் சொல்ல, எனக்கு முன்னாடியே இருந்தால் இபுன் பட்டுட்டா, அந்த காலத்துக்கு இஸ்ரீ வாத்தியாக கூட இபுன் பட்டுட்டா அவர்கள் மொரோக்கோ நாட்டு பையன் சொல்லி வச்சிருக்கார் ரஷ்யா அவர்களின் வீரத்தை பத்தி. இது ஒரு வரலாறு. அடுத்து, சோ இப்ப ரஷ்யா சுல்தானா அப்படின்னவங்க இறந்துட்டாங்க, ஓகேவா? ரஷ்யா சுல்தானாக்கிறது
இந்த இழுத்து மிஷின் மகன்கள் மிச்ச மகன்களாக இருப்பாங்க இல்ல, நிறைய பேர் உண்டு ஆக்சுவலா. ஓகே, பாமல் கான் அது இதுன்னு நிறைய பேர் உண்டு ஆக்சுவலா. அந்த மாதிரி நிறைய மகன்கள் அப்படின்னு சுல்தானா கொண்டு வராங்க ஃபார்ட்டி நோபல்ஸ். ஆனாலும் கொண்டுதான், ஏன்னா பேச்சு கேட்காம போயிடறாங்க இல்ல. கடைசி அவர் சுல்தான் ஒருத்தர் வராருப்பா, யார் அப்படின்னா அந்த இழுத்து அவர்களோட கிராண்ட் சன். ஓகேவா, கிராண்ட் சன், கிராண்ட் சன் அது நமக்கு பேரன். ஓகேவா, கடைசியா இழுத்துமிஷ் அவர்களோட பேரனா இருக்கக்கூடிய நமக்கு ஆட்சி அதிகாரத்துக்கு வர, அவரோட பேர் என்ன அப்படி சொல்லி பார்க்கும்போது அவருடைய பெயர் நசீர் முகமது, நசீருதீன் முகமது. ஓகே, அந்த நசீருதீன் அப்படின்னு இருக்காருல்ல, இவர் பெருசா ஆட்சி பண்றது எல்லாம் பெருசா தெரியவே தெரியாது. நசீருதீன் அப்படின்னு இருக்கு. ஓகேவா, சும்மா பேருக்கு சுல்தானா உட்கார்ந்துருக்கார். அப்ப ஆட்சி அதிகாரத்துல யாரோட கையில உண்மையான அதிகாரம் கையில இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த நசீருதீன் யாரோட மருமகன் அப்படின்னா, இந்த ஃபார்ட்டி நோபிள்ஸ் இருக்காங்கல்ல, இந்த ஃபார்ட்டி நோபிள்ஸ்ல முக்கியமான ஒரு நபர் தான் இந்த கியாசுதீன் பால்பன் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியவர். இந்த பால்பன் இருக்கார்ல 40 இந்த பால்பனின் மகளை தான் கல்யாணம் பண்ணியிருக்கிறார் இந்த நசீருதீன். அப்ப நசீருதீன் அப்படின்னு ஒரு பால்பன் யாரு, ஓகேவா, மாமா மருமகன். ஓகேவா, சோ பால்பன் அப்படின்னு வந்து மாமனாரு, நசீர் அப்படின்னு ஒரு மருமகன். ஓகே, நல்லா கவனிச்சுவாங்க. இப்ப பால்பன் அப்படின்னு என்ன பண்ணாரு, தான் மருமனுக்கு ஆசையவே தெரியல, நம்ம ஏன் சுல்தானா உட்காந்துடக்கூடாதுன்னு ஒரு நாள் முடிவு பண்ணிட்டார். முடிவு பண்ணிட்டு என்ன பண்ணாரு, மருமக சாப்பிடுவார்ல ஆசையா, மருமனை வீட்டுக்கு வாங்க, கறி விருந்து வச்சிருக்கேன், ஓகேவா, அது கோழி அடிச்சு குழம்பு வச்சிருக்கேன், ஓகேவா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஆசை கட்டிட்டார். அவர் என்ன பண்றாரு, சாப்பாடு வரார், அந்த சாப்பாட்டுல விஷத்தை கலந்துறார். அப்ப சாப்பிட்டு நசீருதீன் முகமது அப்படின்னு அந்த இடத்துல இறந்து போயிறார். யாரு நசீருதீன் முகமது, இழுத்துமிஷின் பேர பால்பனின் மருமகன். ஓகே, இறந்து போயிறார். இறந்து போனோடனே பால்பன் அப்படின்னு என்ன பண்றாரு, ஓகேவா, நான் இனிமேல் சுல்தான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அந்த கிரீடத்தை தூக்கி தலை வச்சுட்டு டெல்லியின் சுல்தானை தன்னை அறிவிச்சிக்கிறார். அப்போ பால்பனின் வரலாறு அப்படிதான் அதுக்கு அடுத்து வரக்கூடியதாக இருக்கு. ஸோ அடுத்த டாபிக் அப்படிது கியாசுதீன் பால்பன் அப்படின்ற ஒருத்தர் தான், கியாசுதீன் பால்பன். இவரை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சில விஷயங்கள் அப்படின்றத பார்க்கணும். ஓகேவா, பேசிக்கா இவரை பத்தி ஒரு சில விஷயங்கள் பார்க்கணும். இந்த கியாசுதீன் பால்பன் அப்படின்னு இருக்கார், இவருக்குன்னு ஒரு இயற்பெயர் ஒன்று இருக்கு. ஓகேவா, இவரோட இயற்பெயர் அப்படின்றது உலுகு கான் அப்படிது, இவரோட இயற்பெயர் உலுகு கான். நெக்ஸ்ட், இவர் தனக்குன்னு ஒரு பட்டம் ஒன்று வச்சுக்கிறார், நைப் இ முல்க் அப்படின்னு ஒரு பட்டம் வச்சுக்கிறார். நைப் இ முல்க் அப்படின்னு ஒரு பட்டம் வச்சுக்கிறார். நைப் இ முல்க் அப்படின்னா அந்த உலகத்தின் கடவுளோட நிழல் நான் தான், இந்த உலகத்துக்கு கடவுளோட நிழல் நான் தான் அப்படின்றது அர்த்தம். ஸோ நைப் இ முல்க்னு தனக்கு ஒரு பட்டம் வச்சுக்கிறார். அடுத்து இவர் ஃபாலோ பண்ண பாலிசி என்ன பாலிசினா, பிளட் அண்ட் அயன் பாலிசி. ஓகேவா, இவரை பொறுத்த வரைக்கும் பிளட் அண்ட் அயன் அப்படின்றது இவரை சுற்றி டெய்லி இருந்துகிட்டே இருக்கும். பிளட் அண்ட் அயன்னா எப்படி சார் அப்படின்னா, இவருக்கு எதிரிகள் அப்படின்னு இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக தன்னோட வால் இரும்பு வால் எடுத்து அவங்கள ரத்தம் பார்க்காம விடவே மாட்டார். அப்போ இரும்பு மட்டும், ஏன்னா இவரோட வாழ்க்கை வரலாறு ஃபுல்லாகவே நிறைய அப்படி நடந்திருக்கும். அதனால் இரும்பு மற்றும் ரத்த கொள்கை அப்படின்றது, இரும்பு மற்றும் ரத்த கொள்கை அப்படின்றது இவர் பின்பற்றிருப்பார். ரொம்ப முக்கியமானது, சரியா, இரும்பு மற்றும் ரத்த கொள்கை. வேற என்னால ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லி பார்க்கும் பொழுது, ரொம்ப முக்கியமா இவரோட ஆட்சி காலத்துல ஒரு டிபார்ட்மெண்ட் உருவாக்குறார். இப்ப நமக்கு தமிழ்நாடு அரசாங்கத்துல நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு துறையை உருவாக்குறார். இந்த துறையின் பெயர் திவானி ஐ அர்ஸ், திவானி ஐ அர்ஸ். திவானி ஐ அர்ஸ் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, இட்ஸ் அன் மிலிட்டரி டிபார்ட்மெண்ட், ஓகேவா, ராணுவத்துறை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ராணுவத்துக்கான ஒரு துறையை உருவாக்கியிருக்கார். அப்போ ராணுவத்துறையின் பெயர் திவானி ஐ அர்ஸ் அப்படின்றது பால்பன் அவர்கள் உருவாக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த நேரத்தில் ஸ்பைஸ் டிபார்ட்மெண்ட், ஒற்றர்களுக்கான துறை, ஸ்பைஸ் டிபார்ட்மெண்ட், ஒற்றர்களுக்கான துறை அப்படின்றதையும் இவர் உருவாக்கியிருக்கார். ஒற்றர்களுக்கான துறை அப்படின்றத உருவாக்கியிருக்கார், ரொம்ப முக்கியமானது. வேற என்ன பண்ணிக்கார் அப்படின்னா, ஹி பில்ட் நியூ ஃபோர்ட்ஸ், ஹி பில்ட் நியூ ஃபோர்ட்ஸ் அண்ட் லைட் நியூ ரோட்ஸ். ஓகே, நான் ஃபஸ்ட் பாயிண்டாக சொல்லிடுறேன், அப்புறம் நான் உங்களுக்கு வந்து ஒரு கதையாக சொல்கிறேன். ஓகே, புதிய கோட்டைகள் மற்றும் புதிய சாலைகள் அப்படின்றத அமைச்சிருக்கார், புதிய சாலைகள் அப்படின்றத அமைச்சிருக்கார். ஓகேவா, ஏன் அமைச்சாருன்னா நான் சொல்றேன், வெயிட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் ஹி அபாலிஸ்ட் 40 nobles, ஹி அபாலிஸ்ட் 40 nobles. ஓகே, 40 குழு இருக்குல்ல, அந்த குழுவை ஃபுல்லா ஒட்டு மொத்தம் எல்லாரையும் படுக்க வச்சு தலையை துண்டா வெட்டி அந்த குழுவே கலைச்சிட்டார். இப்போ 40 குழு கலைக்கப்பட்டது, ரொம்ப ரொம்ப முக்கியமானது, சரியா. அடுத்து வேற என்ன அப்படின்னா, ஹி அப்ரூட்டட் மியாஸ் மெர்சிலியஸ்லி, அப்ரூட்டட் மியாஸ் மெர்சிலியஸ்லி, ரொம்ப முக்கியமானது மெர்சிலியஸ்லி. ஓகேவா, மெர்சிலி, மெர்சி அப்படின்னா இறக்கம் அப்படின்னா மெர்சி, இல்லை கருணை அப்படின்னா மெர்சி, மெர்சிலியஸ்லினா கருணையே இல்லாமல் அப்படின்னு சொல்லி அர்த்தமா. அப்போ மியோஸ் அப்படின்ற ஒரு இனம் இருந்திருக்காங்கப்பா, மியோஸ்ன்ற ஒரு இனம். இந்த மியோஸ்ன்ற இனத்துல கருணையே இல்லாமல் இறக்கமே இல்லாமல் ஒருத்தம் இல்லாமல் எல்லாத்தையுமே கொண்டு குவிச்சிருக்கார் பால்பன் அவர்கள். இந்த மாதிரி நிறைய பேரை கொண்டதுனால தான் பிளட் அண்ட் அயன் பாலிசி அவர் ஃபாலோ பண்ணார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா, இப்போ பேசிக்காக இதுக்கு நான் சொல்லிடுறேன். இப்போ பால்பன் அப்படின்ற பொறுத்த வரைக்கும் ரொம்ப தெளிவான ஒரு பர்சன். ஏன், ஏன்னா அவர் ஆல்ரெடி 40 குழுவில் இருந்திருக்கார். ஓகேவா, நம்மளே அந்த இடத்துல செஞ்சிருக்கோம், நாளைக்கு நம்மளே அவங்க செய்ய மாட்டாங்கன்னு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக் சொல்லுவார்ல தளபதி, அந்த மாதிரி தான். அப்போ நம்ம அந்த இடத்துல இருந்திருக்கோம், நமக்கு என்ன இவங்க பண்ணுவாங்க நல்லா தெரியும். அப்போ நம்ம இப்போ சுல்தானா இருக்கோம், நம்ம நம்மளை ஸ்ட்ராங் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு தன்னோட எதிரிகளை எப்பெல்லாம் தன்னோட எதிரிகள் தங்களை தாக்குவாங்களோ அந்த வழியை எல்லாத்தையும் அழிச்சிடும், அதுக்கு இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டார். அதுக்காக என்ன பண்ணுறாரு, முதல் எதிரிகளாக யார் இருப்பா, 40 குழுவே வந்து பிளான் பண்ணுவாங்க. நம்ம கூட ஒருத்தர் சுல்தானா போயிட்டு அவன் நல்லா இருக்கணும்லாம் யோசிப்பாங்களா, நமக்கு ரெண்டு பேர் கிரிஞ்சு அவர் சொந்தக்காரன் இருப்பாங்க இல்லை, நீ எப்படி நம்மகிட்ட வந்து நல்லா இருக்கியாப்பா, எப்படி இருக்க, சாப்பிட்டியாப்பா அப்படிங்கப்பாங்க. ஆனால் மனசுக்கு இல்லை, நீ எப்படி பாஸ் ஆகணும் நான் பார்த்துறேன்டா, இருடா நான் வந்து நம்ம ஊர் கோயிலுக்கு நான் மந்திரிச்சு வைக்க அப்படின்னு சொல்லி வைப்பாங்கல்ல. அந்த மாதிரி 40 குழு எப்படினாலும் கூட இருந்தாலும் இவங்களுக்கு இவனை தோக்கடிக்கிறதுக்கு ஏதாவது வேலை செய்வாங்கன்னு இவனுக்கே தெரியும். அப்போ பால்பன் என்ன பண்ணாரு, முதல்ல இந்த 40 குழுவை போட்டு தள்ளணும், அப்போ தான் நமக்கு நிம்மதினு சொல்லி சொல்லிட்டு அங்கே 40 குழுவை வர சொல்கிறார்.
வீட்டுக்கு வாங்க கறி பிரியாணி போட்டிருக்கேன், விருந்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வராங்க. எல்லாரும் வர்றாங்க. வரும்பொழுது ரொம்ப முக்கியமாக வரிசையாக எல்லோரும் படுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வரிசையாக படுக்கிறாங்க, தலையை துண்ட எல்லாத்துலேயும் இரும்பு கத்தியால் வெட்டிடுறாங்க. இந்த மாதிரி இரும்பு கத்தியால் வெட்டி ரத்தத்து மக்கிறான் இரும்பு முற்றும் ரத்த கொள்கை. அப்போ 40 குழு அப்படிங்கிறது தனக்கு ஏதாவது பண்ணி தன்னை வந்து கொண்டுருமோ அப்படின்றதுக்காக 40 குழுவே கஷ்டம். 40 குழு உருவாக்குனவர் யார்? இல்துமிஷ் அவர்கள். அதை அழிச்சது யார்? பால்மன் அவர்கள் அழிச்சிருக்காங்க. ரொம்ப முக்கியமானது. இது மட்டும் இல்லாமல் இவர் இன்னொரு புதுமையான மெத்தர் ஃபாலோ பண்ணிருப்பா, பைபோஸ் அப்படின்னு ஒரு மெத்தர். இந்த பைபோஸ் அப்படின்னு மெத்தர் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நல்லா வச்சு. இப்போ பாஷா அப்படின்னு ஒரு படம் உண்டு. ஓகே, அந்த தலைவன் சூப்பர் ஸ்டார் நடிச்சிருப்பான். அந்த பாஷா படத்துல பாஷா பாரு பாஷாப்னு ஒரு பாட்டு உண்டு. அந்த பாட்டுல தலைவனுக்கு வந்து கையில முத்தம் கொடுத்துட்டு போவாங்க. அதே மாதிரி இவர் என்ன பண்றாரு, நான் சுல்தானா உட்காந்துருக்கேன் பால்பன் அப்படின்னு உட்காந்துருக்கூடிய சுல்தானை நீ பார்க்க வந்தனா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுன்னா, இந்த குடிஞ்சிட்டு எல்லாம் வணக்கம் போறாங்க அந்த மாதிரிலாம் வணக்கம் போடு, ஃபுல்லா படுத்துரு, ஓகே ஃபிளாட்டா படுத்து எனக்கு ஒரு வணக்கம் போடு அப்படின்னு சொல்லி சொல்லிடுவார். அப்புறம் எந்திரிச்சு வந்து என் காலுக்கு முத்தம் கொடு அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அந்த மாதிரி தன்னோட பாதத்துக்கு முத்தம் கொடுக்க சொன்னார்ல, ஓகேவா, தன்னோட ஃபீட்டுக்கு வந்து கிஸ் பண்ண சொன்னார்ல, அந்த முறையை பைபோஸ் முறை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது இவர் தான் வந்து வச்சிருந்தார். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரிப்பா, அபாலிஷ் பண்ணாரு, அது ஓகே. அடுத்து நீ புதிய கோட்டைகளை இந்த மாதிரி விஷயத்துல ஏன் உருவாக்கின, சாலைகள்லாம் ஏன் உருவாக்கினார் அப்படின்னா, நல்லா கணிச்சுவாங்களேன். ரஷ்யா சுல்தானா அப்படினவங்க டெல்லியில இருந்தா ஸ்ட்ராங்கா இருந்திருப்பாங்களா? டெல்லியில இருந்தா ஸ்ட்ராங்கா இருந்திருப்பாங்க, உங்களுக்கு எதுவுமே பண்ணிக்க முடியாது. அப்ப டெல்லி விட்டு தாண்டி போகும்பொழுது அவங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு வருது. அப்போ இதே விஷயம் நமக்கு நாளைக்கு நமக்கு கூட நடக்கலாம். அப்ப நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நல்லா வச்சுக்கோங்களேன், டெல்லி சுல்தான் கீழே இருக்கிற அதிகாரங்கள் இருக்கலாம். இப்ப நிறைய கோட்டைகள் அப்படின்னு அந்த பகுதிகளை ஃபுல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த கோட்டைகள்ல வந்து ஆளுநர்கள் இருக்காங்க, அவங்க நமக்கு எதிராக மாறிட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு முடிவு பண்றாங்க. அப்ப இவர் என்ன பண்ணாரு, ஆல்ரெடி இருக்கக்கூடிய கோட்டைகளுக்கு பக்கத்திலேயே சின்ன சின்னதா ஒரு கோட்டையை கட்டுறாரு. ஓகே, அதுக்குதான் புதிய கோட்டைகளை அமைத்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பாயிண்டா பார்த்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அங்கே ஈஸியாக போயிட்டு வரணுக்கா காடெல்லாம் அழிச்சு அவர் என்ன பண்ணார், இந்த மாதிரி சாலைகள் அப்படின்னு அமைக்கிறார். ஏன்னா எவனாவது ஒருத்தன் உனக்கு எதிராக நான் மாறிட்டேன், இவனுக்கு எதிராக நான் இருக்கிறேன், சண்டை போட போறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டானா உடனே அவனை போய் அடிச்சு கொண்டு வரணும். அதுதான் அவரோட அதுக்கு ஈஸியாக போகணுன்றா டிரான்ஸ்போர்ட்டுக்காக ரோட்லாம் போடுறாரு. இப்போ எதுக்காக சார் புதுசாக கோட்டைகள் கட்டார் அப்படின்னா, இப்போ ஆல்ரெடி இங்கே ஒரு கவர்னர் கோட்டை ஒன்று இருக்கு, அதுக்கு பின்னாடி சின்னதாக ஒரு கோட்டையை கட்டார். ஓகேவா, இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த சின்ன கோட்டை இருக்கலாம், இது ஃபுல்லாக பால்பன் தன்னோட ஆட்கள் நிறைச்சி வச்சிருப்பார். ஓகே, தன்னோட வீரர்கள் நிறைச்சி வச்சிருப்பார். இந்த கோட்டையில் கூடிய கவர்னர் எப்பயாவது என்னைக்காவது பால்பன் நான் எதுக்க போறேன் அப்படின்ற ஒரு நியூஸ் வந்துச்சுன்னா, டக்கட்டு தப்ப தப்ப தப்பான்ட்டு இந்த சின்ன கோட்டையிலேருந்து எல்லாரும் போயிட்டு இந்த கவர்னர் கொண்டுருவாங்க. அப்போ இந்த கிளர்ச்சி அப்படின்னு உடனே முடிஞ்சிடும். அப்போ இந்த மாதிரி காரணங்களுக்காக புதுசாக கோட்டைகளை உருவாக்குறார், புதுசாக சாலைகள் அப்படின்னு போடுறார். இந்த மாதிரி சாலைகள் போடும்போது இவருக்கு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் அப்படின்னு வருது, நிறைய புகார்கள் வருது. என்ன புகார், இந்த மாதிரி காட்டுக்குள்ளே போகிறவங்க நிறைய பேர் கொல்லப்படுறாங்க அப்படின்ற புகார் வருது, அதுவும் திருடப்பட்டு கொல்லப்படுறாங்கன்ற ஒரு தகவல் வருது. அப்போ இவர் விசாரிக்கிறார், என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறார். அப்படி விசாரிக்கும் பொழுது இந்த காட்டுக்குள்ளே மியோஸ் அப்படின்ற ஒரு விதமான ஒரு இஸ்லாமிய கூட்டம் இருக்காங்க, ஒரு முஸ்லீம் கம்யூனிட்டி இருக்காங்க. இவங்களோட வேலை என்ன அப்படின்னா, தெஃப்ட் அண்ட் கில்லிங் அப்படின்னு தான், அதாவது திருடிட்டு அவங்கள கொலை பண்ணுறது தான். இப்போ நாங்கள் வந்து காட்டுக்குள்ளே போனோம் வச்சோம், அந்த காலத்தில் ஃபுல்லாக காட்டுக்குள்ளே தானே போனோம். இப்போ நான் காட்டு வழியாக போயிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், என்னை கூட நகை பணம் எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிருவாங்க, கொள்ளையடிச்சு நான் கொண்டு போட்டுருவாங்க. அப்போ திருடிட்டு கொள்ளக்கூடியதான் இந்த மியோஸ் அப்படின்னு. அப்போ இவருக்கு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வரும்பொழுது முடிவு எடுத்தே ஆகணும், பால்மன் முடிவு எடுக்கிற என்ன, இந்த மியோஸில் ஒருத்தனை விடாத எல்லாமே பிடிச்சி சொல்லிட்டு படைகள் அனுப்புகிறார். அனைத்து மியோஸ் அப்படின்னவங்களும் பிடிச்சு வரப்படுறாங்க. ஒட்டு மொத்தமாக எல்லாரையும் படுக்க வச்சு தலை துண்டாக வெட்டி எடுக்கிறார். அப்போ இறக்கமே இல்லாமல் மியோஸ் இனத்தவரை கொண்டு அழிச்சவர் அப்படின்றது நமக்கு ஆல்ரெடி குரூப் ஃபோர் எக்ஸாம்பிள் கேட்ட ஒரு கொஸ்டின், பால்மன் அவர்கள் தான் அதை பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் முக்கியமானது. அடுத்து இதை தாண்டி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, இப்போ பால்பன் அவர்கள் ஆட்சி காலத்தில் இந்த மங்கோலியர்கள் அப்படின்னு இருக்காங்கல்ல, மங்கோல்ஸ், இவங்க என்ன பண்ணுறாங்க, அப்பப்போ வந்து இந்தியாவோட இந்த கொஞ்சம் பகுதிகள் அப்படின்றத அடிச்சு நாசமாக்குறாங்க. அது மூலிமா நிறைய பிரச்சனை அப்படின்றது வருது, அதான் நிறைய சேதங்கள் அப்படின்னு ஏற்படுது. முக்கியமாக எங்கே அப்படின்னா, இப்போ இந்தியா அப்படின்னு இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே இருக்கக்கூடிய இந்த நார்த் வெஸ்டர்ன் பார்ட், வடமேற்கு திசை இருக்குல்ல, ஏன்னா இந்த சைடில் இருக்கக்கூடிய பகுதி எல்லாத்தையும் மங்கோலியர்கள் ஆட்சி பண்ணுறாங்க. அப்போ இங்கேருந்து அடிக்கடி இந்த பகுதியில் வந்து இந்த சைட்லாம் அப்படி அடிச்சடிச்சு நிறைய சேதங்கள் அப்படின்னு ஏற்படுது. அப்போ பால்பன் என்ன பண்ணுறாரு, ஒன்று மங்கோலியர்கிட்ட போய் பேசணும், இல்லாட்டி சண்டை போட்டு அவன் தோக்கடிச்சு அந்த இடத்த கைப்பற்றணும். ஆனால் பங்களர்கள் பெரிய ஒரு குரூப், அவனால் தோக்கடிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது பால்பனால். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு பேச்சுவார்த்தை நடத்தலாம்னு சொல்லி சொல்லிட்டு இந்த மங்கோலியர்களுக்கு ஈரானில் ஒரு கவர்னர் ஒருத்தர் இருக்கார், ஈரானில் ஒரு கவர்னர், ஈரான் இப்போ ஈரான் ஒரு நாடு இருக்கு, அந்த ஈரானில் ஒரு ஆளுநர் இருக்கார். அவரோட பேர் என்ன அப்படின்னா, அவரோட பேர் ஹுலாகு கான். ஹுலாகு கான் அப்படின்னு அவருடைய பேர், ஹுலாகு கான் அப்படின்னு அவருடைய பேர். இந்த ஹுலாகு கான் அப்படின்ற இந்த ஹுலாகு கான் அப்படின்ற ஒரு யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஜெங்கிஸ்கான் அப்படின்ற ஒரு பெரிய மாவீரன் பார்த்தோமா, அவரோட கிராண்ட் சன். ஓகே, கிராண்ட் சன் என்ன பேரன், இப்போ ஜெங்கிஸ்கானின் பேரன் ஹுலாகு கான். எந்த ஊருக்கு ஆட்சியாளராக இருக்கா நமக்கு, ஈரான் அப்படி நாட்டுக்கு ஆட்சியாளராக இருக்கான். அப்படி இருக்கும் பொழுது இவருக்கு ஒரு தூது, ஒரு எம்பசி அப்படின்னு அனுப்புறாரு. யார் அனுப்புறா, பால்பன் அப்படின்னு அனுப்புறாரு. என்ன தூது அனுப்புறாரு, மச்சான் அந்த மாதிரி நம்ம எல்லாம் ஒன்று ஒன்றா இருக்கிறோம், ஓகேவா, உனக்கு எது சப்போர்ட்னா கேட்டு என்ன பண்ணுறேன், எனக்கு ஏதாவது ஒன்று நீ பண்ணும், நம்ம எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் இருப்போம், அந்த மாதிரி தாக்குதல் நடத்துனா நிறைய பிரச்சனை வருது, நம்ம ஒன்றா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு முடிவு பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தூது அனுப்புறாரு. ஓகேவா, பட் அந்த டீலிங் எனக்கு பிடிச்சி போச்சுன்ற மாதிரி ஹுலாகு கானுக்கும் அந்த எம்பசி அந்த தூதுக்குழு சொன்னது விஷயங்கள் பிடிச்சிருச்சு, பால்பன் சொன்ன அந்த விஷயங்கள் பிடிச்சிருச்சு. அப்போ ஓகே, ஹுலாகு கான் அனுப்புறார், திரும்ப ரிட்டனுக்கு ஒரு தூது அனுப்புறார். ஓகேவா, ஒரு குட்வில் மிஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, ஒரு நல்லெண்ண தூது, நல்லெண்ண தூதுனா நல்ல ஒரு எண்ணத்துக்காக அனுப்பக்கூடிய ஒரு தூது, ஒரு குட்வில் மிஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க.
ஒரு நல்ல தூதர் அனுப்பிச்சு என்ன சொல்றாரு, ஓகே மாப்பிள நீ சொன்னல அது எல்லாத்தையும் நான் கேட்கிறேன் மாப்பிள, நீ சொன்ன விஷயங்கள் எல்லாம் கரெக்டா இருக்கு, அப்ப நாங்க இனிமேல் அதான் மங்கோலியர்கள் பால்பனு நீ இருக்கிற வரைக்கும் சாகிற வரைக்கும் நாங்க என்ன பண்ண மாட்டோம், இது மாதிரி தாக்குதல் வந்து நாங்க பண்ண மாட்டோம், சேதங்கள் வந்து ஏற்படுத்த மாட்டோம், முக்கியமா மங்கோலியர்கள் பால்பன் சாகிற வரைக்கும் சட்லஜ் நதிக்கரையை தாண்டி நாங்க வரவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லிப்பாங்க. இது ரொம்ப முக்கியமானது, ஓகேவா, சட்லஜ் நதிக்கரையை தாண்டி நாங்க வரமாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. அப்போ மங்கோலிய படையெடுப்பு அப்படின்றது பால்பன் ஆட்சி காலத்துல இந்த மாதிரி ஒரு தூதுக்குழுவின் மூலியமா நிறுத்தப்பட்டிருக்கு, சட்லஜ் நதிக்கரையை தாண்டி வரமாட்டோம்னு சொல்லி சொல்லிட்டு அந்த நேரத்துல இந்த ஹுலாகான் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்றது ஒரு ஹிஸ்டரி, சரியா. நெக்ஸ்ட் அடுத்தது பார்க்கும்பொழுது அவரோட கடைசி நேரம் அப்படின்றது ரொம்ப கஷ்டமான ஒரு கடைசி நேரம் பால்பன் அவர்களுக்கு. இப்ப பால்பன் அப்படின்னு பார்க்கும்பொழுது இவருக்கு ரெண்டு பசங்கப்பா, ஒருத்தர் பேர் என்ன அப்படின்னா முகமது கான் அப்படின்றது ஒருத்தருடைய பெயர், முகமது கான், ஒருத்தரின் பெயர் முகமது கான், ஓகேவா. இன்னொருத்தரோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது இன்னொருத்தர் பேர் புக்ரா கான், புக்ரா கான் அப்படின்றது இன்னொருத்தரோட பெயர் புக்ரா கான், ஓகேவா. நல்லா கவனிச்சோம். இதுல பால்பனுக்கு எந்த பையனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா தனது மூத்த மகனா இருக்கக்கூடிய முகமது கான் அப்படின்றது ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ஏன்னா தனக்கு அடுத்து ஆட்சிக்கு வர போறான், அது இல்லாம அவன் தான் கொஞ்சம் அறிவாளியும் இருக்கிறான், புக்ரா கான் அப்படின்றது வேஸ்ட் பீஸ் அப்படின்னு சொல்லி அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. அப்போ தனக்கு விட அறிவாளியா இருக்கக்கூடிய நல்ல அறிவாளி இருக்கக்கூடிய முகமது கான் அப்படின்னு ரொம்ப பிடிக்குது. தனக்கு அடுத்து ஆட்சிக்கு வரக்கூடிய சுல்தானா இருக்கக்கூடிய அவன் தான், ஏன்னா அவன் தான் மூத்தவன், அப்போ அவன் தான் ஆட்சிக்கு வரணும், சுல்தானா வரணும் அப்படின்னு ரொம்ப முக்கியமா இருக்கு. இப்ப இவர் எங்க இருக்காரு அப்படின்னா இந்த லாகூர் அப்படின்ற பகுதி இருக்கா, இந்த பகுதிக்கு இவர் கவர்னரா இருக்கிறார், ஓகே. நல்லா கொஞ்சம் இது லாகூர்னு வச்சுக்கோங்களேன், இது பிற பகுதிகள், இது அந்த பக்கம் இருக்கக்கூடிய ஊர்கள் வச்சுக்கோங்களேன், இது ஃபுல்லா மங்கோலியர்கள் ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க, இது ஃபுல்லா லாகூர்ன்றத முகமது கான் அப்படின்னு ஆட்சி பண்ணியிருக்காரு, ஓகே, கவர்னர் வந்து ஆட்சி பண்ணியிருக்காரு. இப்படி இருக்கும் பொழுது இந்த பகுதியில கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு சில பிரச்சனைகள் இருக்கு. மங்கோலிய அட்டாக் அப்படின்றது அப்பப்ப நினைச்சு சொல்லணும், இப்ப சட்லஜ் இருக்கிறது தாண்டி வரமாட்டோம் சொல்லி சொல்றாங்க, ஆனா இருந்தாலும் ஒன் ரெண்டு பேர், அதாவது ஹுலாகான் கீழே இருக்கக்கூடிய ஒன் ரெண்டு பேர் இருக்காங்க, அவங்க என்ன பண்றாங்க, அப்போ முகமது கான் கூட வந்து பிரச்சனை பண்றாங்க. அப்போ ஒரு நாள் இந்த முகமது கானுக்கும் ஒரு மங்கோலியர் கடையில பெரிய சண்டை அப்படின்னு வந்துருச்சு, ஓகே. சண்டை வரக்கூடிய சண்டையில இந்த மங்கோலியர் என்ன பண்றாரு, முகமது கானை அடிச்சு கொண்டுட்டார். அப்போ முகமது கான் அப்படின்ற தன்னோட மூத்த மகன் தனக்கு ரொம்ப பிடிச்ச பையன் ஆயிட்டாரு, இறந்து போயிட்டார். யாருக்கு, இந்த பால்பனோட மூத்த மகன் அப்படி முகமது கான் இறந்து போயிட்டார். அப்போ பால்பனுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு, ஓகேவா. அந்த மனசு கஷ்டத்தை ஒரு வச்சிருந்தா இந்த பையனையும் பத்தி பார்த்துட்டு வந்துருவோம், ஓகே. இப்ப இந்த பக்கம் பார்க்கும்போது புக்ரா கான் அப்படின்னு ஒரு பையன், இப்ப பால்பன் என்ன பண்றாரு, துக்ரில் கான் அப்படின்னு ஒருத்தர்ப்பா, துக்ரில் கான் அப்படின்ற ஒருத்தர் தனக்கு கீழே அடிமையா இருந்த ஒருத்தர், துக்ரில் கான், இந்த துக்ரில் கான் அப்படின்னு இருக்காருல்ல, இவர் என்ன பண்ணாரு, மாப்பிள்ள நீ போயிட்டு கவர்னருக்கு நீ வந்து சரி பெங்காலுக்கு நீ வந்து கவர்னர் ஆயிக்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு. வங்காள பகுதிக்கு நீ ஆட்சியரா கவர்னரா இருந்துக்க, ஆளுநரா இருந்துக்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு தன்னோட ராணுவ அடிமையா இருக்கக்கூடிய துக்ரில் கான் அனுப்பிச்சுடுறாரு, ஓகே. இப்போ அந்த ஒரு படம் உண்டு, ஓகே, இவர் சத்யராஜ் நடிச்ச படம் அம்மாவாசை அப்படின்னு ஒரு கேரக்டர்ல வருவார்ல, ஓகேவா, நாகராஜ் சோழன் 5000 வாக்கள் முன்னிலை பெற்றார் அப்படின்னு சொல்லி சொன்னே சத்யராஜ் கொஞ்சம் கொஞ்சமா காலம் மேலதுக்கு போடுவாரு, ஓகே, மதிப்பு கொடுக்காம போறல. அந்த மாதிரி தான் துக்ரில் கான் இவர் கீழே அடிமையா இருந்தார், துக்ரில் கான் கவர்னர் ஆகிக்கா பெங்காலுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இவர் பால்பன் தான் அனுப்பிச்சுறாரு. இப்போ துக்ரில் கான் அப்படின்னு பெங்காலுக்கு போனோடனே அங்கிருந்து ஒரு ஃபோன் பண்றாரு, புதுசு ஐஃபோன் வாங்கிட்டு ஃபோன் பண்றாரு, என்ன மாப்பிள்ள ஓம் படை பெருசா, ஏன் படை பெருசா, வாரிய சண்டை போட்டு பார்ப்போம், வாரிய சோட்டி போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு துக்ரில் கான் பெங்கால் கவர்னர் ஆனவனே பால்பனுக்கே வந்து என்ன பண்றாரு, ஓகே, ஆப்போசிட்டா மாற ஆரம்பிக்கிறார். இப்போ பால்பன் என்ன பண்றாரு, துக்ரில் கானை பிடிச்சாங்கன்னு சொல்லி சொல்லிட்டு தன்னோட ரெண்டாவது பையனை அனுப்பிச்சுறாரு, போ போயிட்டு அவனை போய் பிடிச்சான்னு சொல்லி சொன்னார். ஆனா இவரால் பிடிக்க முடியல, அப்புறம் பால்பனே போவாரு, துரத்துறத்தி அவனை பிடிச்சி அவன் தலையை துண்டா வெட்டி எடுத்துவார். அப்ப கவர்னர் ஆக்கப்படுறார், அதுக்கப்புறம் கொல்லப்படுறார். இப்ப இந்த பெங்கால் பகுதி பக்கத்துக்கு ஆளு இல்ல, அப்ப தான் பையனா இருக்கக்கூடிய இரண்டாம் பையனா கூடிய புக்ரா கானை பெங்காலுக்கு கவர்னர் ஆக்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு பால்மன் அறிவிக்கிறார். அதன் அடிப்படையில் புக்ரா கான் அப்படின்னு அப்போ வங்காளத்தை பார்த்துட்டு உட்கார்ந்துருக்காரு. துக்ரில் கான் கொல்லப்பட்டதுக்கு அப்புறம் பெங்கால பார்த்துட்டு இருக்கிறார், ஓகே. இப்ப ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, இந்த மூத்த மகன் இறந்துட்டான், தனக்கு ரொம்ப பிடிச்ச பையன், தனக்கு சுல்தானா வரக்கூடிய பையன் இறந்து போயிட்டான். இப்போ பால்மனுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு, ரொம்ப மனசு வருத்தமாயி போச்சு. பால்மன் என்ன பண்ணாரு, முதலே சொல்லிடுறார், அந்த ரூமுக்குள்ள போவேன், எவனா அந்த ரூம் கதவெல்லாம் திறந்த அப்படின்னா கையை துண்டு தான் வெட்டி போடும் சொல்லி சொல்லிடுவேன். இப்போ யாருக்கும் போய் திறக்க மாட்டாங்க. இப்போ கதவை பூட்டிட்டு அந்த ரூம்குள்ள உட்காந்துருக்காரு. ஒரு 10-15 நாள் கழிச்சு அந்த ரூம்ல இருந்து ஸ்மெல் வர ஆரம்பிக்குது. என்ன ஸ்மெல் வர ஆரம்பிக்குது அப்படின்னா, பால்பன் அப்படின்ற எதுவுமே சாப்பிடாம தன் பையனை நினைச்சு வருத்தப்பட்டே இறந்து போயிருக்காரு. தன்னோட மூத்த வாழக்கூடிய முகமது கான் நினைச்சு வருத்தப்பட்டு அப்படியே சாப்பிடாம எதுவும் பண்ணாம தூங்காம அப்படியே அவர் மரணம் அடைஞ்சு அங்க அழுகி போய் கிடந்திருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஒரு வரலாறு சொல்லுவாங்க. அப்ப தன்னோட பையன் மேல இருந்த அந்த கஷ்டத்துல பால்பன், தன் பையன் இருந்த அந்த கஷ்டத்துல பால்பன் அப்படின்ற மரணம் அடைஞ்சிட்டார் அப்படின்றது ஒரு ஹிஸ்டரி, சரியா. இப்ப பால்பன் அப்படின்னு போய் போய் இறந்து போயிட்டார். அப்ப யார் அடுத்து ஆட்சிக்கு வருவா, மூத்த பையனும் இல்ல பால்பன் இல்ல, அப்ப வேற யாருக்கா, புக்ரா கான் ஆட்சியில ஆட்சி அதிகாரத்துக்கு வரும். போன் பண்றாங்க, புக்ரா கான் உங்க அப்பா இறந்து போயிட்டாரு, அடுத்து நீதான் சுல்தானும் வந்துரு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு சொல்றாங்க. புக்ரா கான் என்ன சொல்றாருன்னா, இல்லப்பா பெங்கால் இருக்குல்ல அது சூப்பரா இருக்கு, நான் பெங்கால மட்டுமே பாத்துக்கிறேன், எனக்கு இந்த சுல்தான் பதவி டெல்லி சுல்தான் பதவியில எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறேன். அப்போ அடுத்து ஒரே பையனா கூடிய புக்ரா கான் எனக்கு வேணாம்னு சொல்லி சொல்லிட்டாரு. அப்ப யார் சுல்தானா கொண்டு வராங்க அப்படின்னா, இந்த புக்ரா கான் அவர்களுக்கு ஒரு பையன் இருக்கான், அவன் பேர் கைக்குபாத், கைக்குபாத், ஓகே, நல்லா கவனிச்சோங்க, கைக்குபாத். இப்போ ஸ்கூல் புக் எடுத்து படிச்சீங்கன்னா பால்பனின் மகன் கைக்குபாத்னு கொடுத்துருப்பாங்க, அது தப்பா கொடுத்துருக்காங்க, ஏன்னா பால்பனோட பேரன் தான் கைக்குபாத், ஏன்னா பையனோட பையன், அப்போ பேரன், ஓகே, பால்பனோட பேரன் கூடிய கைக்குபாத் அப்படின்னு வர சுல்தானா கொண்டு வராங்க. ஆனா அந்த கைக்குபாத் அப்படின்னு சரியா ஆட்சி பண்ணவோ பெருசா ஒண்ணுமே தெரியல, ஓகே, ஏபிசிடியே தெரிய மாட்டேங்குது, ஆனா அவனாவே தெரிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி இருக்கிறார். எப்படி டிஎன்பிசி எக்ஸாம் பாஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இருக்குல்ல, அதே மாதிரி இவருக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது ஆட்சி நிர்வாகம் பண்றதுக்கு.
அப்ப நீ சுல்தானா இருக்க வேண்டாம்ப்பா நீ இறங்கிரு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இந்த கைக்கு பார்த்துக்கு ஒரு சின்ன பையன் கைமர் அப்படின்ற ஒரு பையன் ஒருத்தர் இருக்கிறாருப்பா. ஓகே, கைமூர் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு கைமர் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஒரு பையன், ஒரு சின்ன பையன், எஸ்பி வேலன் மாதிரி ஒரு சின்ன குட்டி பையன் ஒருத்தர் இருக்கார். ஓகேவா? அப்போ அந்த கைமூர் அப்படின்னு இருக்கார்ல, இவரை சுல்தானா அறிவிச்சுறாங்க. அங்கே இருக்கக்கூடிய பகுதி மக்கள் சுல்தானா அறிவிச்சுறாங்க. அப்போ அந்த கைமூர் அப்படின்ற பையன் இப்போ சுல்தானா இருக்கிறார். ஓகேவா? அப்போ பால்பனுக்கு அடுத்த சக்சஸ் ஏரியா கைக்கு பாத், கைக்கு பாத்துக்கு அடுத்து யாரு? கைமூர் அப்படின்ற ஆட்சியில் இருக்கார். ஒரு சின்ன பையன், குட்டி பையன் ஆட்சியில் இருக்கார். இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னா, கைமூர் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய ஒரு சின்ன ஒரு இன்ஃபான் பேபி, ஒரு சின்ன குழந்தை அப்படிது நமக்கு அரசனா இருக்குது. அங்கிருந்து ஒருத்த வரா, யாரு? இந்த ஸ்லேவ் டைனாசிட்டி இருக்கல அடிமை வம்சம், இந்த அடிமை வம்சத்துக்குன்னு ஒரு தளபதி, ஒன் ஆஃப் தி ஒரு தளபதி, நிறைய தளபதிகள் இருப்பாங்க, அதுல ஒன் ஆஃப் தி ஒரு தளபதி, அவன் பேரு மாலிக் ஜலாலுதீன் கில்ஜி. மாலிக் ஜலால் உத்தீன் கில்ஜி அப்படிதான் அவனுடைய பெயர். மாலிக் ஜலாலுதீன் கில்ஜி, மாலிக் ஜலால் உத்தீன் கில்ஜி அப்படிதான் அவருடைய பெயர். ஓகே, நேரா வரார் படைத்தளபதியில, படைகளோட வரார். ஓகே, சின்ன பையன் என்ன பண்ணுவா? ஒண்ணுமே பண்ண முடியல, நேரா கத்தி எடுத்துக்கிட்டு தலை துண்டை வெட்டி எடுத்துறா. அப்போ கைமூர் அப்படின்ற சின்ன பையன் சுல்தானா இருக்கிறான், அவன் கொல்லப்படுறான். யாரால? அடிமை வம்சத்தின் தளபதியா இருக்கக்கூடிய மாலிக் ஜலால் கில்ஜி அப்படின்ற கொல்லப்படுறா. கொல்லப்பட்டதுக்கு அப்புறம் இந்த மாலிக் ஜலால் கில்ஜி இனிமே நான் தான் டெல்லியின் சுல்தான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அறிவிச்சுக்கிறார். அப்ப சுல்தானாக மாறுகிறார். இப்போ மாலிக் ஜலால் கில்ஜி அவர்கள் உருவாக்கும் போது தன்னோட பெயர்ல வம்சத்தை உருவாக்குறார். அதுதான் நமக்கு இரண்டாவது வம்சமான கில்ஜி டைனாசிட்டி. ஓகே, கில்ஜி வம்சம் அப்படின்னு இப்ப இங்கதான் உருவாகுது. ஓகே, இது எந்த வருஷம் நடந்திருக்கப்போ? 1290 வருஷம் கில்ஜி வம்சம் அப்படின்னு உருவாயிருக்கு. யார் உருவாக்கியிருக்காரா? மாலிக் ஜலாலுதீன் கில்ஜி அப்படின்றத உருவாக்கியிருக்காரு. இது கான்செப்ட். ஓகே, இப்போ இந்த அடிமை வம்சம் அப்படின்னு யாருக்கும் புரியாம இருக்குதா? அதுல இருந்த 4 சுல்தான்களை பத்தி உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் அப்படி இருக்குதா அப்படின்றத மறக்காம வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷன்ல, ரொம்ப முக்கியமா உங்களுக்கு புரிஞ்சா இல்லையா அப்படின்றதையும் வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷன்ல தயவு செஞ்சு கமெண்ட் அப்படி பண்ணுங்க. கண்டிப்பா நான் உங்களுக்கு ரிப்ளை அப்படின்னு கொடுக்குறேன். சரியா? ஓகே, இதுல எதுவும் டவுட்ஸ் உங்களுக்கு இருக்குதா? ஓகே, ஸோ அடுத்து வந்து பார்க்கும்போது நமக்கு ரொம்ப முக்கியமா கில்ஜி டைனாசிட்டி அப்படின்றத அடுத்து பார்க்க வேண்டியது. கில்ஜி வம்சம், கில்ஜி டைனாசிட்டி, கில்ஜி வம்சம் அப்படிதான் அடுத்து பார்க்க வேண்டியது. கில்ஜி வம்சம், இப்போ கில்ஜி வம்சம் அப்படின்றது ஃபவுண்டர் நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஓகே, 1290 வருஷம் நமக்கு ஃபவுண்டர் யாரு? மாலிக் ஜலாலுதீன் கில்ஜி அவர்கள் தான் நமக்கு உருவாக்கியிருக்காங்க. ஷார்ட்டாக நம்ம எம்ஜேகேன்னு எழுதிக்கலாம். ஓகேவா? ஃபுல்லாக எழுதிருக்கிறத விட ஷார்ட்டாக எழுதிக்கலாம். ஓகே, உருவாக்கியிருக்காங்க. ரொம்ப முக்கியமாக இதுக்கு முன்னாடி இந்த வம்சத்தின் பெயர் அடிமை வம்சம் அப்படி சொல்லி இருந்துச்சு. ஏன் சார் அடிமை வம்சம்னு பேர் வச்சாங்க? எதனால் அப்படி வச்சாங்க? ஐபக்ன்ற ஒரு அடிமையாக இருந்தனால அப்படி வச்சாங்களா அப்படின்னா, நல்லா கவனிச்சுவங்களேன். ஐபக் அப்படின்ற ஒரு எடுத்து பார்த்தா நமக்கு யாரோட அடிமை? கோரியோட அடிமை. இப்போ ஐபக் அப்படின்ற ஒரு எடுத்து பார்த்தா அவர் யாரோட அடிமை? கோரியோட அடிமை. அடுத்து இல்துமிஷ் அப்படின்ற ஒரு எடுத்து பார்த்தா அவர் யாரோட அடிமை? ஐபக்கோட அடிமை. அடுத்து பால்மன் எடுத்து பார்த்தா அவர் யாரோட அடிமையா இருந்தாரு? இல்துமிஷ்க்கு அடிமையா இருந்தார். அப்போ ஐபக்கோட அடிமை இல்துமிஷ், இல்துமிஷோட அடிமை பால்மன், இவர் இந்த மாதிரி ஆட்சி பண்ணி இருந்தாங்க. அப்ப இந்த மாதிரி அடிமைகளால் ஆட்சி செய்யப்பட்டதனால் அந்த வம்சம் அடிமை வம்சம் அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சு. ஓகே, அடுத்து இப்போ கில்ஜி வம்சம் அப்படின்னு. ஓகே, கில்ஜி டைனாசிட்டி. ஓகே, 1290 வருஷம் மாலிக் ஜலால் கில்ஜி நமக்கு சுல்தானா பதவி இருக்கிறார். ஓகே, இப்போ நல்லா கவனிச்சவங்க, இவர் என்ன பண்ணார் அப்படின்னா ஒரு 6 வருஷம் ரூல் சக்சஸா ரூல் பண்ணிட்டு இருக்காரு. 1296 வரைக்கும் ஒரு 6 வருஷம் சூப்பரா ரூல் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே, இவருக்கு ஒரு மருமகன் இருக்கான். யாருக்கு? இந்த உருவாக்கிய மாலிக் ஜலால் கில்ஜி இருக்காரு, இவருக்கு ஒரு மருமகன் அலாவுதீன் கில்ஜி. ரொம்ப முக்கியமான ஒரு நபர் அலாவுதீன் கில்ஜி. அலாவுதீன் கில்ஜி அவர்கள், அலாவுதீன் கில்ஜி அவர்கள். ஓகேவா? ரொம்ப முக்கியமானவர். யாரோட மருமகன்? இந்த மாலிக் ஜலாலுதீன் கில்ஜி அப்படின்றவரோட மருமகன் அலாவுதீன் கில்ஜி அப்படின்றவர். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஓகே, இப்போ மாமனார் அப்படின்றவர் இருக்காரா? யாரு? மாலிக் ஜலால் கில்ஜி இருக்காருல்ல. ஒரு நாள் வராரு, எங்க? அலாவுதீன் கில்ஜியை பாக்குறதுக்கு வராரு. ஏன் சார் இப்போ அலாவுதீன் கில்ஜி எங்க சார் இருக்காரு? அவர் சுல்தான் கிடையாதுப்பா. அவர் என்ன பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னா, காரா அப்படின்ற ஒரு ஊர் இருக்கு ஆப்கானிஸ்தான்ல. அப்ப கவர்னர் ஆஃப் காராவா இருக்கார். காரான்ற ஊருக்கு ஆளுநராக இருந்தார். காரான்ற ஊருக்கு ஆளுநராக இருந்தார் அலாவுதீன் கில்ஜி. ஒரு நாள் மாமனார் பார்க்க வர்றாரு. யார? மருமகனை பார்க்கறதுக்கு மாமனார் வர்றார். ஓகேவா? மாமா அப்படின்ட்டு இவர் போறார். ஓகே, மருமனே அப்படின்ட்டு அவர் வர்றார். டக்குன்னு ஒரு கத்திட்டு ஒரு சுருகு சொருகிட்டார். யாரு? அலாவுதீன் கில்ஜி தன்னோட மாமனார் வயிற்றுல ஒரு கத்தியத்துக்கு சுருகு சொருகிட்டார். சுருகிட்டு மாமனார் அப்படின்னு அப்ப அங்க கொல்லப்படுறார். கொண்ண பண்ணதுக்கு அப்புறம் அலாவுதீன் கில்ஜி என்ன பண்றார்? இனிமேல் நான் தான் சுல்தான் அப்படின்னு அறிவிச்சுக்கிறார். அப்ப அலாவுதீன் கில்ஜி நமக்கு சுல்தான் ஆயிட்டார். இவ்வளவுதான் கான்செப்ட். யாரும் டவுட்ஸ் இருக்கா? டவுட்ஸ் யாருக்கும்? ரொம்ப முக்கியமா அடுத்து அலாவுதீன் கில்ஜி அவர்களின் வரலாறு தான். ஓகே, இந்திய வரலாறுகள்ல ரொம்ப முக்கியமான வரலாறுகள் இந்த அலாவுதீன் கில்ஜி அப்படின்றவரோட வரலாறு. ஓகேவா? கொஸ்டின் அப்படின்றது கண்டிப்பா இவரோட கான்செப்ட்ல இருந்து, முக்கியமாக இவரோட படையெடுப்புகள் வந்து குரூப் 2 எக்ஸாம் கேட்டாங்க, இவரோட சீர்திருத்தங்கள் வந்து குரூப் 4 எக்ஸாம் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ தொடர்ச்சியாக இவரோட டாபிக் வந்து கொஸ்டின் அப்படின்றது வரும். நான் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு பக்காவை நான் சொல்லிக் கொடுக்குறது நான் ட்ரை பண்ணுறேன். சரியா? இப்போ ஃபஸ்ட்டு அலாவுதீன் கில்ஜி யாரோட மருமகன்? சன்னின்லா ஆஃப் மாலிக் ஜலாலுதீன் கில்ஜி. மாலிக் ஜலாலுதீன் கில்ஜியின் மருமகன். ஒன்று. ரெண்டாவது, எந்த ஊருக்கு ஆளுநராக இருந்தார்? மாலிக் ஜலாலுதீன் கில்ஜி சுல்தானாக இருக்கும்போது இவர் காரா அப்படின்ற பகுதிக்கு நமக்கு கவர்னராக இருந்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்து எந்த வருஷம் கொல்லப்படுறார் மாலிக் ஜலாலுதீன் கில்ஜி? 1296 வருஷம் கொல்லப்படுறார். ஓகே, கொண்டுட்டு அலாவுதீன் கில்ஜி அவர்கள் டெல்லியின் சுல்தானா 1296 ஆட்சிக்கு வர. ஆட்சிக்கு வந்தப்போ நல்லா கவனிச்சு இவரோட படையெடுப்புகள், இவர் முதல்ல தன் அந்த ஆட்சிக்கு வந்த சில காலகட்டங்களில் படையெடுப்புகள், ஏகப்பட்ட படையெடுப்புகள் எடுக்கிறார். ஓகே, எப்படி சமுத்திரகுப்தர் அப்படின்னு இருக்கும்,
அசோகர் அப்படின்ற நிறைய படையெடுப்புகள் எடுத்தாங்களோ, ஆனா தோல்வி அப்படிதே கிடையாம எல்லா இடத்துலயும் வெற்றிகள் அப்படிது கிடைச்சதோ, அதே மாதிரிதான் அலாவுதீன் கில்ஜி அவர்கள் நூத்துக்கணக்கான படையெடுப்புகள் அப்படிதே இருக்காங்க. நூத்துக்கணக்கான படையெடுப்புல ஒண்ணுல கூட தோல்வி அப்படிதே கிடையாது, அனைத்திலையும் வெற்றி அப்படிது மட்டும் தான் கிடைக்குது. அப்ப ரொம்ப முக்கியமா அலாவுதீன் கில்ஜிக்கு அவரோட படையெடுப்புகள் அப்படிது பார்க்க வேண்டியிருக்கு. ஃபர்ஸ்ட் இவரோட படையெடுப்புகள்ல ஃபர்ஸ்ட் நார்த் இந்தியன் இன்வேஷன்ஸ் பார்த்தோம், முதல்ல வட இந்திய படையெடுப்பு அப்படிது பார்த்துரும். ஓகேவா, வட இந்திய படையெடுப்புகள்ல 1296 வருஷம், நல்லா கணிச்சுவோங்க, 1296 அவர் சுல்தானா இருக்கும் போது படையெடுத்தாரா, அதுக்கு முன்னாடியே இந்த காரா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஒரு பிளேஸ் பார்த்தோம், அதுக்கு ஆளுநரா இருந்தார்ல, அந்த மாதிரி ஆளுநரா இருக்கும் பொழுது ஒரு இடத்துக்கு படையெடுப்பு எடுக்கிறார். எந்த பகுதி அப்படின்னா 1296 தேவகிரி படையெடுப்பு, தேவகிரி இன்வேஷன் ரொம்ப முக்கியமானதுப்பா, தேவகிரி படையெடுப்பு. ஓகேவா, ரொம்ப முக்கியமானது. இப்போ தேவகிரி மேலே படையெடுத்து அதை எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டு அந்த இடத்தெல்லாம் கைப்பற்றினா அலாவுதீன் கில்ஜி கிடையாது, இதுக்காக போற கொள்ளையடிக்கிறதுக்காக போறேன். அப்போ போறாரு, அடிச்சு நொறுக்கிறார், கொள்ளையடிச்சுட்டு சக்சஸ்ஃபுல்லாக வந்துடுறார். ஓகேவா, நெக்ஸ்ட் அடுத்து 1299 இதெல்லாம் நமக்கு சுல்தானா மாறினதுக்கப்புறம், ஓகே, அந்த முதல் படையெடுப்பு சுல்தானா இருக்கிறதுக்கு முன்னாடியே வந்து படையெடுப்பு எடுத்திருக்காரு. அடுத்து 1999 நமக்கு குஜராத் படையெடுப்பு, இந்த குஜராத் படையெடுப்பு ரொம்ப முக்கியமானதுப்பா. ஓகே, இப்போ ஃபேமஸாக நான் வந்து உங்களுக்கு கவுண்டமணி அப்படின்னு நான் உங்களுக்கு சொன்னா உங்களுக்கு செந்தில் அப்படின்னு ஞாபகம் வரும். இது மாதிரி ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு பேர், ஓகேவா, நீங்கள் வந்து இன்னும் யோசிச்சு வச்சுக்கோங்க. ஓகேவா, அப்படி இருக்கும் பொழுது அலாவுதீன் கில்ஜி அப்படின்னு சொல்லி சொன்னாலே வரலாறுல யார் ஞாபகம் வரணும் அப்படின்னா மாலிக் கஃபூர் அப்படின்னு ஒரு ஞாபகம் வரணும். ஏன்னா மாலிக் கஃபூர் அப்படின்னு அலாவுதீன் கில்ஜி சாகர வரைக்கும் நண்பனாக தளபதியாக அவனுக்கு எல்லாமாக இருந்தவன் மாலிக் கஃபூர் அவர்கள், கடைசி வரைக்கும் உண்மையாக இருந்த ஒரு முக்கியமான ஒரு பர்சன் மாலிக் கஃபூர் அவர்கள். ஓகே, அந்த மாலிக் கஃபூர் அப்படின்றவரை இவர் ஒரு அடிமைதான் ஆக்சுவலாக மாலிக் கஃபூர் அப்படின்றவர். இந்த மாலிக் கஃபூர் அப்படின்ற தன்னோட நண்பனாக தளபதியாக பிற்காலத்தில் ஒரு சாகர வரைக்கும் எல்லாம் இருக்கான்ல, அவனை அலாவுதீன் கில்ஜி எங்கே கண்டெடுத்தான்னா இந்த குஜராத் படையெடுப்பு நேரத்தில் தான் மாலிக் கஃபூர்ன்ற ஒருத்தர் சண்டை போடுறார், பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிச்சு, ஏன் கூடவா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு வந்துட்டார். அவன் பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக கடைசி வரைக்கும் இருந்தாங்க, ரொம்ப முக்கியமாக தளபதியாகவும் எல்லாமாக இருந்தால் அலாவுதீன் கில்ஜிக்கு மாலிக் கஃபூர் அப்படின்றவன். ஸோ மாலிக் கஃபூர் அப்படின்னா குஜராத்தில் தான் நமக்கு அலாவுதீன் கில்ஜி அவர்கள் கண்டெடுத்திருக்காங்க. அடுத்து ரொம்ப முக்கியமாக 1301 வருஷம் 1301 நமக்கு ரொம்ப முக்கியமாக ரத்தம்போர் படையெடுப்பு, ரத்தம்போர் இன்வேஷன், ரத்தம்போர் படையெடுப்பு ரொம்ப முக்கியமானது. ஓகேவா, அடுத்து 1303 வருஷம் சித்தூர் சூறையாடல். ஓகேவா, 1303 வருஷம் சித்தூர் ரைடு, சித்தூர் ரைடு, சித்தூர் சூறையாடல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, சித்தூர் சூறையாடல். ஓகேவா, ரொம்ப முக்கியமாக அந்த சித்தூர் சூறையாடல், சித்தூர் அப்படின்னாலே இந்த ஆந்திராவில் கூடிய சித்தூர் அப்படின்னு நினச்சிக்கூடாது. நமக்கு பத்மாவத் அப்படின்னு ஒரு படம் ஒன்று வந்துருக்கு, பத்மாவதின்னு ஒரு படம், ஓகே பார்க்கலாம் போய் பாருங்கள், அதில் இந்த வரலாறுலாம் சூப்பராக சொல்லி கொடுத்துருப்பாங்க ஆக்சுவலாக. ஓகேவா, ஸோ இந்த பத்மாவதி அப்படின்ற ஒரு படம் இருக்குல்ல, அது இந்த 1303 வருஷம் நடந்த இந்த சித்தூர் படையெடுப்பு அப்படின்னு தான் அந்த படமே, வேறு எதுவுமே கிடையாது. அடுத்து 1305 வருஷம், ஓகேவா, மால்வா இன்வேஷன், மால்வா படையெடுப்பு. ஓகே, மால்வா படையெடுப்பு. ஓகே, இந்த மாதிரி எல்லா படையெடுப்புகளையும் தோல்வியா வெற்றியா, வெற்றிகள் மட்டும்தான் அலாவுதீன் கில்ஜிக்கு, தோல்வின்றதே அவன் அகராதியில் கிடையாது. இது மட்டும் இல்லாமல் 1307 வருஷத்துலேருந்து 8வது வருஷம் அந்த காலகட்டத்தில் இந்த மங்கோல்ஸ் இருக்காங்க, மங்கோலியர்கள் யார் வரைக்கும் வரமாட்டேன்னாங்க, பால்பன் சாகர் வரைக்கும் வரமாட்டேன்னாங்க, அப்போ பால்பன் இந்த இடத்துல செத்து போயிட்டான். இப்போ உலகமே மங்கோலியர்களை பார்த்து நடுக்கிட்டு இருக்கு, இப்படி இருக்கும்போது அந்த மங்கோலியர்கள் வந்து அட்டாக் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ அலாவுதீன் கில்ஜி சுல்தானா இருக்கிறான், என்ன பண்ணுறான், அலாவுதீன் கில்ஜி மாலிக் கஃபூரை கூப்பிட்டு ஒரு படையத்துக்கிட்டு போகிறான். அது வரைக்கும் மங்கோலியர்கள் பயந்து யாருக்கும் ஓடினதே கிடையாது, அலாவுதீன் கில்ஜி படையெடுத்ததில் மங்கோலியர்கள் தெரிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு வெட்டு எவனும் வெட்டதே கிடையாது, மங்கோலியர்களை வளர்த்து வளர்த்து வெட்டுறான், வெளிச்சு வெளிச்சு வெட்டுறான். ஓகே, அப்படி வெட்டும்போது மங்கோலியர்கள் பார்த்து பயந்து ஓடுறாங்க, அதாவது அலாவுதீன் இருக்க வரைக்கும் இனிமேல் நம்ம அந்த பக்கமே வரக்கூடாது அப்படின்ற மாதிரி மாறிடுறாங்க மங்கோலியர்கள். ஓகே, ஞாபகம், அப்போ மங்கோலிய படையெடுப்பு, அப்போ 1307 காலகட்டத்தில் மங்கோலியர்களும் தோற்கடிக்கப்பட்டார்கள் அலாவுதீன் கில்ஜி அவர்களால். இதையும் நான் நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரியா. இப்போ அடுத்தது சவுத் இந்தியன் இன்வேஷன், தென்னிந்திய படையெடுப்பு, சவுத் இந்தியன் இன்வேஷன், தென்னிந்திய படையெடுப்பு, தென்னிந்திய படையெடுப்பு. ஓகே, இப்போ நம்ம டெல்லி சுல்தான் வரலாறுகள் அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம், கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் பார்த்துருப்போம்னு வச்சுக்கோங்களேன். இதில் எங்கேயாவது தென்னிந்தியான்ற ஒரு வார்த்தையை நான் பயன்படுத்தினா, சவுத் இந்தியான்னு எங்கேயாவது நான் அதாவது கிளாஸ் வைஸாக எக்ஸாம்பிளுக்கு சொல்லியிருப்பேன். ஓகேவா, டாபிக் வைஸாக நான் தென்னிந்தியான்றதை பயன்படுத்தினா பயன்படுத்திருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த டெல்லி சுல்தான் வரலாறுகள் அப்படின்றது முழுக்க முழுக்க நார்த் இந்தியா வட இந்தியாவை நோக்கி இருக்கிறது மட்டும்தான். தென்னிந்தியா அப்படின்றத சில அரசாங்கங்கள் அப்படினது சும்மா அவங்க பாட்டு ஜாலியாக ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போதான் அலாவுதீன் கில்ஜி அப்படின்னா தென்னிந்தியா மேலே படையெடுத்து வர ஆரம்பிக்கிறான். ஆனால் அது வந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஒரு பாண்டிய அரசன் தான், சுந்தர பாண்டியன் அப்படின ஒரு பாண்டிய அரசன் என்ன பண்ணுறா, தனக்கு ராஜ்யம் அப்படிது தன்னோட பதவி அப்படின்றது கிடைக்கலன்றக்கா அலாவுதீன் கில்ஜி போய் ஹெல்ப் கேட்க ஆரம்பிக்கிறான். எதுக்கு, பாண்டிய நாட்டை எனக்கு மீட்டு கொடுன்னு சொல்லி ஹெல்ப் கேட்க ஆரம்பிக்கிறான். இந்த கதை அப்படின்னு அடுத்து பாண்டியர்கள்னு ஒரு கிளாஸ் இருப்பில்ல, அதில் நான் உங்களுக்கு சூப்பராக சொல்கிறேன் சரியா. அப்படி இருக்கும்போது இந்த சுந்தர பாண்டியன் அப்படின்ற இருக்கார்ல, ஓகே, அந்த சுந்தர பாண்டியன் இருக்கார்ல, இந்த சுந்தர பாண்டியன் அப்படின்ற பாண்டிய அரசனுக்கு சப்போர்ட் பண்ணுறக்காக அலாவுதீன் கில்ஜி என்ன பண்ணுறாரு, மாப்பிள்ள மாலிக் கஃபூர் நீ என்ன பண்ணு, இந்த சுந்தர பாண்டியன் அவனை கூட்டிகிட்டு போயிட்டு மதுரை அப்படின்னோட மீட் எடுத்து கொடுத்து கூட்டிட்டு வா அவனை அப்படின்னு சொல்லி சொல்லுது. அப்போ இந்த மதுரை அப்படின்றத மீட் எடுக்கிறதுக்காக சுந்தரபாண்டியன் கோரிக்கை விடுத்ததுனால் அலாவுதீன் கில்ஜி மாலிக் கஃபூரை சுந்தரபாண்டியன் அனுப்பிச்சு விடுறாங்க. எதுக்கு, மதுரையை போய் கைப்பற்றி அனுப்பிச்சு விடுறாரு. இதான் அவருடைய தென்னிந்திய படையெடுப்பு அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது. இப்போ சவுத் இந்தியா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இருக்கிற வச்சுக்கோங்களா, ஆக்சுவலாக இப்படி சவுத் இந்தியான்னு சொல்லி பார்க்கும்போது இந்த சவுத் இந்தியாவில் 4 முக்கியமான அரசாங்கங்கள் இருக்கு. ஒன்று என்ன அப்படின்னா,
ஒன்று ஆல்ரெடி நம்ம பார்த்தோமா தேவகிரி அப்படின்னு சொல்லி பார்த்தோமா, அந்த தேவகிரி அப்படின்ற பகுதியில் யாதவர்கள் அப்படின்னு ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. ஓகே, தேவகிரி யாதவர்கள், அப்போ தேவகிரி அப்படின்றது ஒரு அரசாங்கம். ஓகேவா, அடுத்து நமக்கு ரொம்ப முக்கியமா காக்கத்திய அரசாங்கம், காக்கத்திய அரசாங்கம் வாரங்கள் காக்கத்தியர்கள், காக்கத்தியர்கள் அப்படின்ற ஒரு அரசாங்கம். அடுத்து ரொம்ப முக்கியமா ஹொய்சாலா அப்படின்ற ஒரு அரசாங்கம், ஹொய்சாலா ஹொய்சாலா அப்படின்ற ஒரு அரசாங்கம். அடுத்து கடைசியாக நமக்கு மதுரையில் பாண்டியர்கள், மதுரையில் பாண்டியர்கள். ஓகேவா, மதுரை பாண்டியாஸ், மதுரை பாண்டியாஸ், மதுரை பாண்டியர்கள். இந்த மாதிரி நான்கு முக்கியமான அரசாங்கங்கள் சவுத் இந்தியாவில் இருந்துச்சு. இப்போ யார் வராங்க இந்த படையெடுத்து, ஆதங்கிஜி சொன்னதுனால மாணிக்கபுரம் சுந்தரபடியில் படையெடுத்து வராங்க. ஓகேவா, நான்கு அரசாங்கம் தோற்கடிக்கப்படுது. 1307 தேவகிரி யாதவர்கள் தோற்கடிக்கப்படுறாங்க, 1309 ஹொய்சாலர் சாரி காக்கத்தியர்கள் தோற்கடிக்கப்படுறாங்க, 1310 ஹொய்சாலர்கள் தோற்கடிக்கப்படுறாங்க, 1316 மதுரை பாண்டியர்கள் தோற்கடிக்கப்படுறாங்க. தோற்கடிக்கப்பட்டு இங்க எல்லாத்தையும் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த மாணிக்கபுரம் தன்னோட ஒரு கவர்னர் அப்படின்றத எல்லா இடத்துலையும் நியமிச்சுட்டு போறான். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா அது பின்னாடி தேவை. சார் அப்ப சுந்தரமணியனுக்கு மதுரை போகலையா, பாண்டிய அரசனா சுந்தரமணியன் வரலையா அப்படின்னா, அதுல ஒரு கதை ஒண்ணு இருக்கு, அதை நான் பாண்டியர்கள் கிளாஸ்ல தெளிவா சொல்றேன். சரியா, ஓகே. இப்போ எல்லா இடத்தையும் கைப்பற்றி அங்க கவர்னர் செட் பண்ணா மாணிக்கபுரம். அப்ப இப்போ இந்தியன் மேப்பை எடுத்து பார்த்தோம்னா, ஒட்டுமொத்த மேல டெல்லியில இருந்து கீழே மதுரை வரைக்கும் கீழே ஃபுல்லாவே இந்தியா முழுக்க யாரோட ஆட்சிக்கில வந்துருச்சு, அலாவுதீன் கில்ஜி அப்படின்னு ஆட்சிக்கில வந்துருச்சு. இது அவரோட படையெடுப்புகள்ல ரொம்ப முக்கியமான படையெடுப்புகள். ஓகே, இது குவஸ்டினாவும் கேட்கலாம், ஆல்ரெடி கேட்கப்பட்டிருக்கு, ரீசெண்டாக நடந்த எக்ஸாம்ஸ்ல குவஸ்டினா கேட்கலாம், தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. எதுவும் டவுட்ஸ் அப்படின்றதுனா கீழே கமெண்ட் செக்ஷனை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஓகே. அடுத்தது வந்து பார்க்கும்போது நமக்கு இவரோட சீர்திருத்தங்கள், இவரோட ரெஃபார்ம்ஸ், இவர் செய்த சீர்திருத்தங்கள், இவர் செய்த சீர்திருத்தங்கள், செய்த சீர்திருத்தங்கள் யாரு, அலாங்கில்ஜி அவர்கள் செய்த சீர்திருத்தங்கள் ரொம்ப முக்கியமா. ஓகேவா, இவர் தான் ஃபர்ஸ்ட் லேண்ட் ரிஃபார்ம் கொண்டு வந்த முதல் சுல்தான். பரம்பரை கிராம நிர்வாகி, பரம்பரை கிராம நிர்வாகி முறை அப்படின்றத இவர் ஒழிக்கிறார். ஓகேவா, ரொம்ப முக்கியமா வேற என்ன பண்றாருனா, எஜுகேஷன் இம்பார்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறார், எஜுகேஷனுக்கு இம்பார்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறார். ஓகேவா, அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னா, நிலங்களை ஃபர்ஸ்ட் மெஷர் பண்ண சுல்தான் இவர் தான். ஓகே, நிலங்களை அளந்த சுல்தான், முதல் முதல்ல நில சீர்திருத்தம் கொண்டு வந்த சுல்தான் அவர் தான். முதல் முதல்ல லேண்டை மெஷர் பண்ண சுல்தான், ஓகே, ஃபர்ஸ்ட் சுல்தான் டு மெஷர் தி லேண்ட், நிலத்தை அளந்த முதல் சுல்தான் அவர் தான். ஓகே, ஏன் நிலத்தை அளக்கணும், எதுக்கு இந்த மாதிரி விஷயத்தை அபாலிஷ் பண்ணணும், எதுக்கு நில சீர்திருத்தம் கொண்டு வந்தார் அப்படின்னா, இப்போ ஒரு கதையா சொல்றேன் கவனிச்சுக்கோங்களேன். ஒரு லேண்ட் அப்படிது இருக்கு, ஓகே, அங்கிருந்து இக்தா அப்படின்னு இருப்பாங்கல்ல, இந்த இக்தாக்களை ஃபுல்லாக வர சொல்றார், இக்தாக்கள் ஃபுல்லாக வராங்க. ஓகே, கேட்கிறார், ஓகே உண்டை எவ்வளோ லேண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி, எத்தனை கிராமங்கள் உண்டை இருக்குன்னு கேட்கிறார். இப்போ நான் வந்து என்கிட்ட கேட்கறான்னு வச்சுக்கோங்க, நான் சொல்றேன் என்கிட்ட ஒரு 20 இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். அலாவங்கிஜி அடுத்த வார்த்தை கேட்கிறாரு, நீ என்ன படிச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்கிறார். நான் சொல்றேன், நான் வந்து படிக்கவே இல்லை, நான் வந்து 1st class மலை கூட நான் ஒதுங்குனது கிடையாது அப்படின்னு நான் வந்து சொல்றேன். ஓகே, அப்போ அலாவங்கிஜி என்ன படிக்காத உனக்கு 20 எதற்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிடுறா, டக்குன்னு உனக்கு இனிமேல் இட்டா போதையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, வெளியே போ அப்படின்னு சொல்லி சொல்லிடுறார். இந்த 20 அப்படி வாங்கி என்ன பண்றாரு அப்படின்னா, படிச்ச ஒருத்தர் பல அவன்கிட்ட கொடுக்குறார். அதுவும் எப்படி கொடுக்குறா அப்படின்னா, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இன்னவோ, இப்போ நம்ம டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாம் தான் 10th படிச்சிருக்கணும், குரூப் 2 டிகிரி வேணும், குரூப் 1 டிகிரி வேணும் அப்படின்னு சொல்லி வச்சுக்காங்களா, இதை அந்த காலத்திலே அலாவங்கிஜி அப்படின்னு பண்ணுறேன். ஓகேவா, இவ்வளோ கிராமம் வேணுமா, இது படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஒரு குவாலிஃபிகேஷன் அப்படின்னு நிர்ணயிக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நிலங்களை பிரித்து கொடுக்கல, இதுக்கு தான் என்ன பண்ணார் அப்படின்னா, மெஷர் பண்ணுறார் லேண்டை. ஓகே, நிலத்தை அளக்குறார், அளத்து அந்த படிப்புக்கு ஏத்தாப்புல நிலங்கள் அப்படி கொடுக்கப்படுது. அது மட்டும் இல்லாம ரொம்ப முக்கியமா, அந்த கிராமங்கள்ல பரம்பரை கிராம நிர்வாகின்னு ஒருத்தங்க இருக்காங்க. அதாவது பரம்பரை, இப்ப நான் என்ன இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், நான் இறந்ததுக்கு அப்புறம் என் பையன் அந்த கிராமத்தை பார்த்துப்பான், அடுத்து அவனோட பையன், அடுத்து அவனோட பையன், இந்த மாதிரி எங்க குடும்பம் மட்டும்தான் அந்த கிராமத்துக்கு அதிகாரிகளா தலைவர்களா இருந்திருப்பாங்க. அப்ப இந்த மாதிரி முறை இருக்கக்கூடாது, ஏன்னா கல்விக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லி சொல்லிட்டு, தகுதிக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லி சொல்லிட்டு, இந்த மாதிரி பரம்பரை கிராம நிர்வாகி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்லிட்டு அழகு கிழிஞ்சு அதை அபாலிஷ் பண்ணி ஒழிச்சுற. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான. சரியா, அடுத்தது அப்போ இதில் ரொம்ப முக்கியமாக என்னெல்லாம் பார்க்கணும், முதல்ல நிலச்சீர்திருத்தம் கொண்டு வந்தவர் அவர் தான், முதல்ல நிலத்தை அளந்த சுல்தான் அவர் தான், ரொம்ப முக்கியமானது. அடுத்து வேற என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ரொம்ப முக்கியமாக இவர் முடிவு எடுக்கிறார் என்ன அப்படின்னா, டு ப்ராஹிபிட் கரப்ஷன், ப்ராஹிபிட் கரப்ஷன். ஓகேவா, ஊழல் அப்படின்றது இருக்கவே கூடாது. ஓகேவா, ஊழல் அப்படின்றது இருக்கவே கூடாது என்னோட இடத்துல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு முக்கியமாக முடிவு எடுக்கிறார். ஓகே, அதுக்கு நிறைய விஷயங்களை பண்ணுறார். ரொம்ப முக்கியமாக இவர் என்ன பண்ணுறாரு, ஃபர்ஸ்ட் சுல்தான் டு கலெக்ட் டேக்ஸ் டைரக்ட்லி ஃப்ரம் வில்லேஜஸ், டைரக்ட்லி ஃப்ரம் வில்லேஜஸ். அதாவது நேராக, ஓகே, எங்கே போயிட்டு, கிராமங்கள் இருக்குல்ல, இப்போ கிராமங்கள் அப்படின்றது ஒரு இருக்குன்னா, இந்த கிராமத்தில் வரியை வசூலிக்குன்னு சொல்லி சொல்லிட்டு ஒரு இக்தா ஒருத்தர் இருப்பார், அவர் வரியை வசூலித்து சுல்தானுக்கு அனுப்பிச்சி விடுவார். ஓகே, இப்போ அலாவங்கிழ்ச்சி என்ன பண்ணுறாரு, இந்த கிராமத்தில் நீ இருக்கல, நீ வசூலிக்கண்டா, நானே நேரடியாக வந்து கிராமத்து வாசிகள் நான் விசாரிச்சுக்கிறேன், நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லி சொல்கிறேன். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது அங்கே ஊழல் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், சுல்தான் என்ன பண்ணுறாரு, இந்த கிராமத்துக்கு 100 டேக்ஸ் அப்படின்னு போகிறான்னு வச்சுக்கோங்களேன்,
ஓகே அந்த கிராமத்து பக்கமே சுல்தான் போக மாட்டார், அது வேற. ஓகேவா, 90 ரூபா டாக்ஸ் போடுறான்னு வச்சுக்கோங்க. இந்த ராணுவம் அந்த இக்தார் ஒருத்தர் இருப்பார்ல, அவர் என்ன பண்ணாரு, அங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களுக்கு 100 ரூபா டாக்ஸ், ஆனா அவர் ஒவ்வொருத்தையும் 100 ரூபா வசூலிப்பார். ஓகே, அப்போ 100 ரூபாய் மட்டும் அரசன் கணிச்சு மிச்சம் காசெல்லாம் அவர் வச்சுட்டு பயங்கர சம்பாத்தியம் பண்ணிட்டு இருப்பார். இப்படிதான் சமீதார்கள் அந்த காலத்துல இருந்திருக்காங்க ஆக்சுவலா. அப்ப இந்த மாதிரி நடக்கக்கூடாது, நானே டைரக்டா போய் வசூலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல் முதல்ல கிராமத்தினட்டு போய் நேரடியாக வரியை வசூலிச்ச முதல் சுல்தான் அப்படின்றது இந்த அலாவுதீன் கில்ஜி அவர்கள் தான். ஓகே, அது மூலியமா இப்போ ஊழல் அப்படின்றது நமக்கு தடுக்கப்படும் அப்படின்னு அவரோட நம்பிக்கையா இருந்துச்சு, அதுவும் செய்யப்பட்டுருச்சு. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்தது வேற என்ன அப்படின்னா, தன்னோட சோல்ஜர்ஸ் இருக்காங்கல்ல, தன்னோட வீரர்கள், தன்னோட வீரர்களுக்கு ஓகேவா முதல் முதல்ல காசு, அதாவது கேஷ் அப்படின்றத சேலரியா கொடுத்த சுல்தான் இவர் தான், ஃபர்ஸ்ட் சுல்தான் இவர் தான். ஓகே, முதல் முதல்ல வீரர்களுக்கு சம்பளமா பணத்தை கொடுத்த சுல்தான் அப்படின்ற முதல் சுல்தான் இந்த அலாவுதீன் கில்ஜி அவர்கள் தான். ஓகே, இது ஒண்ணு. அடுத்து வேற என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ரொம்ப முக்கியமா இந்தியாவில் போஸ்டல் டிபார்ட்மெண்ட் அப்படின்றத இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டார். போஸ்டல் டிபார்ட்மெண்ட், அஞ்சல் துறை அப்படின்னு சொல்லி சொல்லுமா, அஞ்சல் துறை அப்படின்றத நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணார். அஞ்சல் துறை எதுக்கு சார் அப்படின்னா, இப்ப நார்த் இந்தியாவிலிருந்து சவுத் இந்தியா வரைக்கும் எல்லாத்தையும் பிடிச்சி வச்சிருக்கான், அப்ப தகவல் பரிமாற்றம் அப்படின்னு வேணும். அந்த காரணத்துக்காக நமக்கு அஞ்சல் துறை அப்படின்றது நமக்கு இங்கே உருவாக்கப்படுது. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகேவா, அடுத்து வேற என்ன ரொம்ப முக்கியமானு சொல்லி பார்க்கும்போது, ப்ராகிபிட் தடை பண்றது, லிக்கர் அண்ட் கேம்பிளிங். ஓகேவா, ரொம்ப முக்கியமானது லிக்கர் அண்ட் கேம்பிளிங். லிக்கர் ஆனது நமக்கு மது. ஓகேவா, இந்த மது அப்படின்றது என் நாட்டில் இருக்கவே கூடாது. அது மாதிரி கேம்லிங், சூதாட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல, இந்த சூதாட்டம் அப்படின்றது இருக்கவே கூடாது. இப்போ ரீசெண்டாக கூட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நியூஸ்லாம் வரும். ஓகே, இந்த ஆன்லைனில் இருக்கக்கூடிய அந்த ரமி சர்க்கிள் இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ காசு பண்ண விட்டுட்டேன்னு சொல்லி சொல்லிட்டு தூக்கு போட்டு இறக்குறது, செத்து போகிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வரும். அப்போ அந்த மாதிரி சூதாட்டங்கள் நான் என் நாட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்லிட்டு முக்கியமாக இந்த சூதாட்டக்காரர்கள் இருக்காங்கல்ல, டெல்லியில் இருந்தனா அவனை கொண்டு ஒழுங்காக ஓடின்னு சொல்லி அடிச்சு விரட்டிருக்காங்க. ஓகே, சூதாட்டக்காரர்கள் நாட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு அடிச்சுலாம் விரட்டப்பட்டிருக்காங்க. ஸோ சூதாட்டம் அப்படின்னு மது அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய லிக்கர் அப்படியும் இவர் தடை பண்ணியிருக்காரு. யாரு, அலாவுதீன் கில்ஜி அவர்கள் தடை பண்ணியிருக்காங்க. வேற என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, டாக் அப்படின்னு ஒரு முறையை கொண்டு வந்திருக்காரு. டாக் சிஸ்டம், டாக் அப்படின்னா என்ன சார் முறை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, குதிரைகள் அப்படின்றது இருக்குல்ல, ஓகே ஹார்சஸ் வந்து ட்ரேட் பண்ணுவாங்கல்ல, அப்போ அலாவுதீன் கில்ஜியோட குதிரைகள் தனியாக தெரியணும் அப்படின்றதுக்காக, இப்போ நம்ம ஊர்லாம் நம்ம மாடும் தெரியுதுக்காக மாட்டில் கொம்புல வந்து பெயிண்ட் அடிச்சு வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி அந்த குதிரைக்கு வந்து சூடு வைக்கிறாங்க. ஓகே, சூடு வச்சு இது என்னோட குதிரைன்னு சொல்லி சொல்லிட்டு அதை நல்லா வணிகம் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி ஒரு மெத்தடை வந்து யூஸ் பண்ணிக்காங்க. அந்த மாதிரி குதிரைக்கு சூடு வைக்கிறச்சு அந்த குதிரையை வந்து சேல் பண்ணக்கூடிய அந்த முறையை டாக் முறை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதை இவர் பண்ணியிருப்பார். வேற ரொம்ப முக்கியமான சொல்லி பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் சுல்தான் டு இன்ட்ரடியூஸ் மார்க்கெட் ரிஃபார்ம். ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம், அது ரிப்பீட்டாக கொஸ்டினில் கேட்கக்கூடியது. மார்க்கெட் ரிஃபார்ம்னா சந்தை சீர்திருத்தம். இந்த சந்தை சீர்திருத்தம் அப்படின்றத உருவாக்கிய முதல் சுல்தான் அப்படின்னவர் யாரு, நம்ம அலாவுதீன் கில்ஜி அவர் தான், ஃபர்ஸ்ட் சுல்தான் இவர் தான். ஓகே, சந்தை சீர்திருத்தம்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இப்போ நான் கதை மாதிரி சொல்கிறேன். இப்போ நான் இது வந்து ஒரு மார்க்கெட்டுன்னு வச்சுப்போம். இந்த மார்க்கெட்டை நான் ஒரு கணக்கரனா வச்சுக்கிறேன். நீங்கள் பார்த்துருக்கீங்களா, நீங்கள் வந்து என்ற கடையில் வந்து ஜாமான் வாங்க வரக்கூடியவங்களா இருக்கீங்க. ஓகே, ஒரு பொருள் வாங்கக்கூடியவரங்களா இருக்கீங்க. இப்போ இருக்கும் பொழுது அலாவுதீன் கில்ஜி என்ன பண்ணுறான், இந்த சந்தை சீர்திருத்தம் அப்படின்றதுல இந்த சந்தைக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றர்கள் அப்படின்றத கொண்டு வரான். ஓகே, யாருக்கும் தெரியாமல் இந்த மப்டி போலீஸ் நம்ம சொல்லலை, அந்த மாதிரி காவலர்கள் அப்படின்ற மாதிரி நார்மலாக, ஓகேவா நார்மலாக பொருட்கள் வாங்குற மாதிரியே நார்மலாக ட்ரெஸ் பண்ணிட்டு நார்மலாக வரக்கூடிய ஒற்றர்களை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கான். அந்த ஒற்றர்கள் எல்லாரும் இடுப்பில் ஒரு கத்தியை வச்சிருப்பாங்க. இப்போ என் கடைக்கு வரான்னு வச்சுக்கோங்களேன், என் கடையில் நீங்கள் வந்து ஜாமான் வாங்கிட்டு இருக்கீங்க. இப்போ அரிசி 10 கிலோ கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த அந்த காலத்தில் திருடுவாங்கல்ல, இந்த மேக்னெட்லாம் வச்சு திருவாங்களா, அந்த மாதிரி நான் ஏதோ அந்த அந்த அளக்குற அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏதோ ஒரு திருட்டு வேலை பண்ணுறேன். 10 கிலோக்கு 8 கிலோ தான் நான் உங்கள் கையில் கொடுக்குறேன். இப்போ இதை அந்த ஒற்றன் ஒருத்தர் மப்டி போலீஸில் ஒருத்தர் சுற்றி இருந்தால் அவர் பார்த்துட்டார் அப்படின்னா இடுப்பில் என்ன வச்சுக்கார், கத்தி வச்சுக்காரில்ல, நேராக அங்கேருந்து வருவார். வந்து என்ன பண்ணுவார்னா, என்ட எதுவுமே சொல்ல மாட்டார், டக்கு டக்குனு என் கையிலேருந்தோ உடம்புலேருந்தோ சதை அப்படின்னு இருப்பார். என்னோட ஃப்ளஷ் இருக்குல்ல, இதை அறுப்பார், அப்படியே கத்தி வச்சு அறுப்பார், எடுத்து அளவு போடுவார். நான் எத்தனை கிலோ ஏமாத்தினு 2 கிலோ ஏமாத்தினா அந்த 2 கிலோ வந்தோடனே அதுக்கு தூரப்பட்டுட்டு மிச்சம் சதலாக இருந்துச்சுன்னா என் கையில் கொடுத்து அவர் பாட்டுக்கு போயிடுவார். அப்போ சந்தை சீர்திருத்தம் அப்படின்னா எத்தனை கிலோ அப்படின்றது இல்லாட்டி எவ்வளோ நீ ஏமாத்துறியோ சந்தையில், அதாவது அந்த வியாபாரிகள் எவ்வளோ ஏமாத்துறாங்களோ அவங்களோட உடல்லிருந்து அவ்வளோ சதை அப்படின்றது வெட்டி எடுக்கப்படும் அப்படின்றதான் சந்தை சீர்திருத்தம். இதனால எந்த ஒரு தப்பு நடக்காது அப்படின்றது அவர் நம்பினாரு. அதே மாதிரி இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமா அலாவுதீன் கில்ஜி ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட சீர்திருத்தங்கள்ல ரொம்ப முக்கியமான விஷயங்கள். கண்டிப்பாக கொஸ்டின் அப்படின்றது இதுலருந்து இருக்கும், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. யாருக்கும் டவுட்ஸ் அப்படின்றது இருக்குதா? ஓகே, அடுத்தது வேற இவர் என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நமக்கு ரொம்ப முக்கியமா, இவரோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவர் என்ன பண்ணார் அப்படின்னா, கட்டிடக்கலை அப்படின்றதுல ரொம்ப முக்கியமா அலாய் தர்வாசா அப்படின்னு ஒன்று கட்டுறார். அலாய் தர்வாசா அப்படின்னு ஒன்று கட்டுறார். ஓகே, அலாய் தர்வாசா, அலாய் தர்வாசா அப்படின்றது தர்வாசா அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, பாரசீக மொழியில் தர்வாசா அப்படின்னா நுழைவாயில், என்ட்ரன்ஸ்னு அர்த்தம். ஓகே, அப்போ அலாய் தர்வாசா அப்படின்னா இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், மெகரொலின்னு ஒரு இடத்துல ஒரு பள்ளியாசல், கூவத்துல் இஸ்லாம்னு ஒரு பள்ளியாசல் இருக்கு, ஐபக் உருவாக்கினார், அதன் பின்னாடி குதுப்பினார் அப்படின்னு ஒரு பள்ளியாசல் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். இப்போ இந்த இடத்துல ஒரு நுழைவாயில் ஒன்று கட்டுறார். ஓகே, இந்த இஸ்லாமிய நாட்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இல்லாட்டி இஸ்லாமிய பகுதியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ச்சின்னு போட்டிருப்பாங்க. ஓகேவா, கட்டி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஆர்ச்சி அப்படின்றது தான் நம்ம வந்து அலாய் தர்வாசா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ இந்த குதுப்பினார் அப்படின்றதுக்கும் இந்த கூவத்துல் இஸ்லாம் அப்படின்ற பள்ளிவாசலுக்கும் நுழைவாயிலாக இருக்கக்கூடியதா இந்த அலாய் தர்வாசா இப்போ இருக்கு. இதை உருவாக்கியவர் அலாவுதீன் கில்ஜி அவர்கள். இது ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். யாருக்கும் டவுட்ஸ் இருக்கா?
நெக்ஸ்ட் அலாங்கல்ஜி அப்படின்றவர் நமக்கு 1316 வருஷம் ஹி வாஸ் டைட், இவர் மரணம் அடைஞ்சிறார். ஓகேவா, வயசாகி மரணம் அடைஞ்சிறார். அப்போ இவருக்கு அடுத்த சக்சஸராக யார் வரா அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது நல்லா கவனிச்சுவோங்க. இப்போ அலாங்கல்ஜி அப்படின்னு அலாங்கல்ஜி இறந்துட்டார். ஓகே, இறந்ததுக்கப்புறம் அவரோட மகனாக இருக்கூடிய கிஷர் கான் அப்படின்னு ஆட்சிக்கு வரார். கிஷர் கான் அப்படின்னு நமக்கு ஆட்சிக்கு வரார். ஓகேவா, கிஷர் கான். ஓகேவா, இப்போ ரொம்ப முக்கியமானது என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இப்போ கிஷர் கான் அப்படின்னு ஒரு பெரிய ஆளா அப்படின்னா கிடையாது, ஒரு சின்ன பையன், எஸ்பிடன் மாதிரி ஒரு சின்ன குட்டி பையன். ஓகே, அப்படி இருக்கும் பொழுது இந்த ஆட்சி அதிகாரம், அதாவது இப்போ அலாங்கல்ஜி இறந்துட்டாரு, இறந்ததுக்கப்புறம் அந்த ஆட்சி அதிகாரத்தில் யார் பாத்துக்கிறா அப்படின்னா மாலிக் கஃபர் அப்படின்னு ஒரு பாத்துக்கிறார். ஏன்னா மாலிக் கபூர் கடைசி வரைக்கும் உண்மையாதான் இருந்திருக்கா, இனிமேல உண்மையாதான் இருப்பான் மாலிக் கபூர் அப்படிப்பட்டவன். அலாங்கல்ஜி இறந்ததுக்கப்புறம் தன்னோட நண்பன் தன்னோட தலைவன் இறந்துட்டா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அதை நான் பாத்துக்கணும்னு சொல்லி சொல்லிட்டு அவனோட பையனை சுல்தானா வச்சுக்கிட்டு இந்த மாலிக் கபூர் ஆட்சி பண்ணிட்டு இருக்கான். ஓகே, நல்லா கணிச்சு. இப்படி ஆட்சி பண்ணும்போது இந்த மாலிக் கபூர் நீ உங்க பதவியேற்ற 35வது நாள், 35th day. ஓகே, அதாவது இந்த கிஷர்கான்லாம் பதவி ஏற்றுப்பார்ல. ஓகே, 1920 பதவி ஏற்பார், சின்ன பையன் வந்திருப்பார். அப்போ இவங்க பதவி ஏத்து இந்த மாலிக் கபூர் அப்படின்னு ஒரு 35வது நாள் பதவி ஏத்து 35வது நாள் காசி மாலிக் அப்படின்ற ஒருத்தர் இவர் கொள்றார். ஓகே, யார மாலிக் கபூர், காசி மாலிக் அப்படின்னு நமக்கு கொள்றார். யார மாலிக் கபூர் அப்படின்னு கொள்ளிட்டார். கொண்டுட்டு இந்த பையன் கிஷர் கான் ஒருத்தருக்கால இவன் நாட்டை விட்டு அடிச்சு விரட்டிட்டாங்க. விரட்டிட்டு இந்த காசி மாலிக் அப்படின்னு எடுத்து பதவி வச்சுக்கிறார். இனிமேல் நான் தான் டெல்லியின் சுல்தான் அப்படின்னு சொல்லி பதவி வச்சுக்கிறார். அப்ப டெல்லியின் சுல்தானா யார் வரா நமக்கு, காசி மாலிக் அப்படின்னு நமக்கு பதவிக்கு வரா. ஆனா காசி மாலிக் அப்படின்னு ஒரு பதவிக்கு வரும்போது தனக்குன்னு ஒரு பட்டம் ஒன்று வச்சுக்கிறார். என்ன பட்டம் வச்சுக்கிறாரு, கியாசுதீன் துக்ளக் அப்படின்னு ஒரு பட்டம் வச்சுக்கிறார். கியாசுதீன் துக்ளக் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு தனக்கு ஒரு பட்டம் வச்சுக்கிறார். கியாசுதீன் துக்ளக், கியாசுதீன் துக்ளக் அப்படின்ற ஒரு பெயர் தனக்கு வச்சுக்கிறார். ஓகேவா, ரொம்ப முக்கியமான கியாஸ் துக்ளக்கும் பேர் வச்சுக்கிறார். அப்ப கியாசுதீன் துக்ளக்னு சொல்லி சொல்லிட்டு தனக்கு பட்டம் அப்படின்னு வச்சுட்டு இவர் வந்து முடிச்சுட்டதுனால இந்த வம்சம் நமக்கு அடுத்த வம்சம் துக்ளக் டைனாசிட்டி அப்படின்னு அழைக்கப்படுது. துக்ளக் வம்சம் அப்படின்னு அழைக்கப்படுது. ஓகே, அப்ப துக்ளக் வம்சம் அப்படிது நமக்கு 1320வது வருஷத்துலேருந்து 1414 வரைக்கும் அதிக ஆண்டுகள் ஆட்சி செய்த வம்சம் நமக்கு கருதப்படுது. அதை உருவாக்கியவர் கியாசுதீன் துக்ளக் அவர்கள். மாலிக் கபூர் அப்படின்னு கொண்டுட்டு ஆட்சி மாலிக் கபூர் அப்படின்னு கொண்டுட்டு ஆட்சிக்கு வந்திருக்கார். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வரலாறு. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அடிமை வம்சம் அப்படினதும், அதை தொடர்ந்து அந்த கில்ஜி வம்சம் அப்படினதும், அதில் இருந்த முக்கியமான சுல்தான்களும், இந்த வம்சங்களாம் எப்படி உருவானதுன்ற இந்த வம்சங்களாம் எப்படி உருவாருன்ற வரலாறு அப்படின்றதையும் நான் டீட்டெயில் நடத்திருக்கேன். ஓகே, இது டெல்லி சுல்தான் கிளாஸோட பார்ட் 1 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு துக்ளக் வம்சம் அப்படினதும், அதை தொடர்ந்து சையத் வம்சம், லோடி வம்சம் அப்படின்றது இருக்கக்கூடியதை நான் பார்ட் 2 ஒரு வீடியோ அப்படினது பண்ணுறேன். அந்த வீடியோ அப்படின்னு உங்களுக்கு கூடிய சீக்கிரம் வந்துடும். சரியா, ஸோ தேங்க்யூ எல்லாருக்கும். இந்த வீடியோ அப்படின்னு இதோட முடிவடையுது. ஸோ துக்ளக் வம்சத்திலிருந்து கண்டினியூஷன் அப்படின்னு நம்ம அடுத்த ஒரு கிளாஸ்ல பார்க்கலாம். ரொம்ப முக்கியமான வீடியோ பார்த்த எல்லாரும் வீடியோக்கு பிடிச்சிருந்தா லைக் அப்படின்னு கண்டிப்பாக போடுங்க. பிடிக்கலாம் கண்டிப்பாக ஒரு லைக் ஒன்று போட்டுங்க. ரொம்ப முக்கியமாக வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷனில் நம்ம கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கல, நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லி சொல்லிட்டு நம்ம கிளாஸை பற்றின ஒரு நல்ல ஃபீட்பேக் அப்படின்றத நம்ம கமெண்ட் செக்ஷனில் கீழே கொடுங்க. தப்பா இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, தப்பான ஒரு கமெண்ட்டை கொடுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை அப்படிது கொடுக்குறேன். சரியா, தப்பா இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, தாராளமாக அந்த கமெண்ட் அப்படிது கொடுங்க, நான் அதை கண்டிப்பாக ஏற்றுக்கிறேன். சரியா, ஸோ தேங்க்யூ எல்லாருக்கும். இதே மாதிரி அடுத்து ஒரு நல்ல கிளாஸ் அவங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் எல்லாரும் ஹாப்பியாக இருங்க. ரொம்ப முக்கியமாக நம்ம பாஸ் ஆகும், நம்ம மட்டும் தான் கண்டிப்பாக பாஸ் ஆகுன்ற நம்பிக்கையோட படிங்க. கண்டிப்பாக வருங்கால அரசு அதிகாரி இருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் நன்றிகள். தேங்க்யூ.